சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. இன்று நாம் சில விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம். ஒரு மூன்று விஷயத்தை சிந்திக்கலாம் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். ஒன்று, உடல் ஆரோக்கியம். இரண்டு, மன நிம்மதி. மூன்று, கல்வி. இந்த மூணு தலைப்புகளில் நாம் இன்னைக்கு கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம். முதல்ல ஆரோக்கியம். நம்ம உடம்பில் எந்த வியாதி வந்தாலும் மருந்தில்லாமல் நமக்கு நாமே எப்படி சரி செய்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் செவி வழி தொடு சிகிச்சை, ஆங்கிலத்தில் அனாட்டமிக் தெரப்பின் பேர். பொதுவாக நமக்கு ஒரு வியாதி வந்தால் என்ன செய்வோம்? மருத்துவரை போய் பார்ப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவர்களும் என்ன செய்கிறாங்க? ஊசி போடுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிற இந்த சிகிச்சை, செவி வழி தொடு சிகிச்சையில் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த நோய் இருந்தாலும் ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் நமக்கு நாமே எப்படி சரி செய்கிறதுங்கிறது தான் இந்த சிகிச்சையின் நோக்கம். இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல ஏற்பாடு செய்த பிரம்மகுமாரிஸ் அனைத்து சிஸ்டர் பிரதர்ஸ் அனைவருக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிஸ்டர் மீரா அவர்களுக்கு நன்றி, மற்றும் பிரதர் பெருமாள் ஐயா அவர்களுக்கு நன்றி, மற்றும் பிரதர் இளங்கோ அவர்களுக்கு நன்றி. இப்படி பல பேர் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சி 8 மணிக்கு முடியும். இப்போ 5:00 ஆச்சு. ஒரு 6:30க்கு பிரேக் வைக்கலான் இருக்கேன். 6:30 to 7 பிரேக். 7 to 8 மறுபடியும் பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த 2.5 மணி நேரத்தில் 3 தலைப்புகளை பார்க்க போகிறோம். உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, கல்வி. முதல்ல உடல் ஆரோக்கியம். நான் ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை, ஒத்துக்கிறீங்களா? இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட ஒரு குழந்தை. இந்த குழந்தை பெற்றுக்கிட்ட அம்மாவெல்லாம் உட்காந்துருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு 2 குழந்தை 3 குழந்தை இருக்கு இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் குழந்தைக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கு இல்லையா? அதை டிசைன் பண்ணி கொடுத்தது படித்த அறிவா, உடம்புல ஏற்கனவே இருக்கிற அறிவா? இதான் கேள்வி. யோசிங்க, நமக்கு 2 அறிவு இருக்கு. ஒன்று கலெக்டட்,
ஒன்று இன்பில்ட். இந்த காலேஜ் ஸ்கூலெல்லாம் போய் புக்கெல்லாம் படித்து கற்றுக்கிட்டா அது இங்கே இருக்குது, கலெக்டட் நாலேஜ். இன்னொன்று, ஏற்கனவே இறைவன் நமக்கு கொடுத்த அறிவு உடம்புல இருக்குது. இப்போ நீங்களே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க, அந்த கண்ணுக்காத மூக்கெல்லாம் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்தது படித்ததா இருக்கிறதான்னு கேட்டால் இருக்கிறது தான், படித்தது கிடையாது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உலகில் உள்ள அனைத்து வைத்தியர்களும் இதுவரை படித்த அறிவில் தான் சிகிச்சை கொடுக்கிறார்கள், எனவே எந்த நோயும் குணப்படுத்தவே முடியல. உடம்பில் இருக்கும் இறைவன் கொடுத்த அறிவை பயன்படுத்தினால் அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்த முடியும். இந்த சுகர், பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், இந்த வியாதியெல்லாம் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்களா? குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஏன் போய் படிச்சுட்டு வரணும்? இல்லை, சீரியஸாக கேட்குறேன். ஒரு நோயை குணப்படுத்த முடியாது என்பதற்கு எதற்கு படிப்பு? ஒரு டாக்டர்னா நோயை குணப்படுத்தணும். நான் சொல்கிற நமது உடம்பில் உள்ள அறிவை பயன்படுத்தினால் கண்டிப்பாக அனைத்து வியாதிகளும் குணப்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்மாவுக்கு 5 குழந்தை, அப்போ என்ன அர்த்தம், 5 புது இருதயம், 10 கண் செஞ்சு கொடுத்துருக்காங்களா? இந்த அம்மாவோ அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த உடம்புக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு. அந்த அம்மாவுக்கு இருதயத்தில் ஒரு ஓட்டையாமல் டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ சொல்லுங்கள், இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே 5 குழந்தை இருக்குது, 5 புது இருதயத்தை செஞ்சு கொடுத்துட்டாங்க. 5 புது இருதயத்தையே செஞ்சு கொடுக்க தெரிஞ்ச இவங்க உடம்புக்கு இத்தினோண்டு ஓட்டை அடைக்க தெரியாதா? ஒரு கார் கம்பெனி மாதம் 500 கார் செஞ்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதே கம்பெனியில் அந்த காரில் ஒரு ஓட்டையை போட்டு கொடுக்குறீங்க, ஓட்டை வச்சு கொடுங்கன்னு. அந்த கம்பெனிக்காரங்க தெரியாதுன்னு சொன்னால் சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா? அதே மாதிரி தான் இருக்கு. உண்மையிலேயே இருதய ஓட்டம் மட்டும் இல்லை, உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்பில் எந்த உறுப்பில் எந்த வியாதி வந்தாலும் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும். ஏன் தெரியுமா குணப்படுத்தலை? யாருடைய உடம்பில் 5 விஷயங்கள் ஒழுங்காக இருக்கிறதோ அவர்களுக்கு உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும். யாருடைய உடம்பில் 5 விஷயங்கள் ஒழுங்காக இல்லையோ அவர்களுக்கு உடல் தன்னைத்தானே குணப்படுத்தாது. இதாங்க சயின்ஸ். அந்த 5 விஷயம் தான் என்னங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, உங்கள் வீட்டில் ஒரு பக்கெட் இருக்குது, அதில் ஒரு ஹோல் இருக்குது, ஓட்டை இருக்குது, அடைக்கிறதுக்கு என்ன வேணும், எம்சீல் வேணும், ஒரு ஒற்றருக்கு மாதிரி ஒரு பொருள் வேணும், பாண்டிங் மெட்டீரியல். அது இருக்குது, வாங்கி 15 வருஷம் ஆச்சு, கெட்டு போச்சு. கெட்டு போன எம்சீல் எடுத்துகிட்டு போய் அந்த பக்கெட்டு ஓட்டை அடைக்க ட்ரை பண்ணுறீங்க, ஓட்டை அடைய மாட்டேங்குது. இப்போ சொல்லுங்கள், ஓட்டையும் அடையலை, ஏன்னா அந்த பொருள் கெட்டுப்போச்சு. இதுலேருந்து என்ன புரியுது, கெட்டுப்போன பொருளை வச்சு என்னதான் அறிவு இருந்தாலும் ஒரு காரியம் செய்ய முடியாது அப்படின்னு புரியுதுங்களா? இதே லாஜிக்கை பாடியில் அப்ளை பண்ணுங்க. ஹார்ட்டில் ஒரு ஹோல் வந்துருச்சு, அதை அடைக்கிறதுக்கு மெக்னீஷியம் அப்படிங்கிற ஒரு பொருள் தேவைப்படுது. உங்கள் பிளட்டில் மெக்னீஷியம் ஓவர் குவாலிட்டி கெட்டுப்போச்சு. உடம்பு என்ன பண்ணுது, அந்த கெட்டுப்போன மெக்னீஷியத்தை எடுத்துகிட்டு போய் இறுதி ஓட்டை அடைக்க ட்ரை பண்ணுது, ஓட்டை அடைய மாட்டேங்குது. இப்போ சொல்லுங்கள், ஏன் இறுதி ஓட்டை அடையலை? இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனால் நமது உடம்பு இருதய ஓட்டை மட்டுமல்ல உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த உறுப்பில் எந்த வியாதி இருந்தாலும் தன்னைத்தானே குணப்படுத்தாது. உடனே ஒரு பேப்பரில் இருதய ஓட்டை அடைக்கணும்னா மெக்னீஷியம் கெட்டுப்போயிருக்கு, அதை அடைக்க முடியும் எழுதி வச்சுக்காதீங்க, நான் சும்மா சொன்னேன், எனக்கும் தெரியாது. நான் புரியிறதுக்காக மெக்னீஷியம்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சது மெக்னீஷியம், கால்சியம், அயன், சோடியம் 4 தான், இதை வச்சு தான் ஓட்டிகிட்ருப்பேன் கிளாஸ் ஃபுல்லாக. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, இரத்தத்தில் ஒரு தாது பொருள் கெட்டுப்போனால் உடல் தன்னைத்தானே குணப்படுத்த முடியாது. த பாயிண்ட் தமிழில் சொல்கிறேன், இன் அவர் பாடியில் பிளட்டில் மினரலோ விட்டமினோ ஓவர் குவாலிட்டி ஆயிடுச்சுன்னா அவர் பாடி கெனாட் கியூர் அவர் செல்ஃப். நாங்கள் சில பேர் தமிழ் தெரியாதவங்க இருப்பாங்க. இந்த ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனால் எப்படி மருந்து இல்லாமல் சரி பண்ணுறதுன்னு 8 மணிக்குள்ளே சொல்லி கொடுத்துருவேன். பாயிண்ட் 1. செகண்ட் பாயிண்ட்,
உங்கள் வீட்டு சமையல் ரூமில் உப்பு டப்பா காலி, உங்களுக்கு நல்லா சமையல் தெரியும், சமையல் ரூமில் போகிறீங்க, எல்லா பொருளும் எடுக்கிறீங்க, சமையல் பண்ணுறீங்க, வைக்கிறீங்க, எல்லோரும் சாப்பிட்டு நல்லாவே இல்லைங்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், உப்பு மட்டும் இல்லைன்னா நீங்கள் செய்கிற சமையலை நீங்களே சாப்பிட முடியுமா? இதே லாஜிக்கை உடம்புல அப்ளை பண்ணுங்கள், ஹார்ட்டில் ஹோல்ஸ் வந்துடுச்சு, அதை அடைக்கிறதுக்கு மெக்னீஷியம் இல்லை, இப்போ வந்து வேற வச்சுக்கலாம், ஜிங்க் தேவைப்படுது. உங்கள் ரத்தம் என்ற சமையல் ரூமில் ஜிங்க் என்ற உப்பு டப்பா காலி. உடம்பு என்ன பண்ணுது, அந்த ஜிங்க் இருக்கான்னு தேடுது, ஜிங்க் கிடைக்கல. அப்போ உடம்பு என்ன பண்ணுது, இறுதியத்தில் ஓட்டை வந்துடுச்சு, அதை அடைக்கிறதுக்கு ஜிங்க் வேணும், இவர் ரத்தத்தில் இல்லையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குமா இல்லையா? அப்போ செகண்ட் தத்துவம் என்ன, ரத்தத்தில் ஒரு தாது பொருள் தீந்து போச்சுன்னா உடல் இறுதி ஓட்டம் மட்டும் இல்லை, எந்த வியாதியும் தன்னைத்தானே குணப்படுத்தாது. உங்கள் ரத்தத்தில் ஏதாவது தாது பொருள் தீந்து போச்சுன்னா மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் செலவில்லாமல் எப்படி சரி பண்ணுறது என்பதை நான் 8 மணிக்குள் சொல்லிக் கொடுப்பேன். தேர்ட் கான்செப்ட், ஒவ்வொரு மனிதனுடைய ஹைட்டு வெயிட்டு வயசுக்கு தகுந்த மாதிரி பிளட்டுக்கு ஒரு குவான்டிட்டி இருக்குது, ரத்தத்தின் அளவு. அது கரெக்டாக இருந்தால் தான் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். ரத்தத்தின் அளவு குறைந்தால் அதுக்கு பேர் அனிமிக். யாருக்காவது அனிமிக் இருந்தால் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தாது. இங்கே யாருக்காவது அனிமிக் இருந்தால் 8 மணிக்குள்ள இயற்கை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது தேர்ட் கான்செப்ட். ஃபோர்த் கான்செப்ட் மைண்ட். இங்கே பாருங்க, மைண்டு கெட்டு போனால் உடம்பு கெட்டு போகும், மைண்டு ஒழுங்கானா உடம்பு ஒழுங்காகும். இது பல பேர்த்துக்கு இன்னும் புரியவே இல்லை, இது புரிய வரைக்கும் நோய் குணமாகும். பல பேர்த்துக்கு சந்தேகம், அது எப்படி தம்பி, ஸ்கின் டிசீஸுக்கும் மைண்டுக்கு என்ன சம்பந்தம், கருப்பை கட்டிக்கும் மைண்டுக்கு என்ன சம்பந்தம், சுகருக்கு மைண்டுக்கு, அலோ எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. உடம்பு பாடி மைண்டுக்கு அவ்வளோ ரிலேஷன்ஸ் இருக்குது. புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க, ஒருத்தர் கேட்குறாரு சாப்பாடு எப்படி இருக்குன்னு, வா பிரமாதம் சூப்பர் அப்படிங்கிறீங்க. 10 நிமிஷம் கழித்து ஒரு அம்மா வந்து இந்த சாப்பாட்டை யார் சாப்பிட்டான்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க நான் தான் சாப்பிட்டேன், என்ன விஷயங்கிறீங்க, ஐயோ அந்த சாப்பாட்டையே சாப்பிட்டீங்க, அதில் 2 எலி உழுந்து செத்து போய் கிடந்துச்சிங்க, நான் கண்ணால் பார்த்தேங்க, வேண்டான்னு தூக்கி சாக்கடையில் வீசலான்னு வச்சுருந்தேன், எங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு பரிமாட்டாருங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஆளும் வாந்தி வருதா இல்லையா? இப்போ சொல்லுங்கள், வாந்தி எடுத்தது யார், உடலா மனமா புத்தியா? உடம்பு கிடையாது, மனமும் கிடையாது, புத்தி தான் எடுத்துச்சு. நம்மக்கிட்ட 3 ஐட்டம் இருக்குது, பாடி மைண்டு இன்டெலிஜென்ட். வாந்தி எடுத்தது இன்டெலிஜென்ட், அறிவு, மனசோ உடம்போ கிடையாதுங்க. அது எப்படின்னா, நம்ம புத்தி இருக்கு இல்லையா, அதில் எலி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாதுன்னு ரெக்கார்ட் இருக்குது, நாலேஜ், ஒரு பதிவு. இது என்ன பண்ணுது, ஒரு அலைவரிசை ஏற்படுத்துது, ஒரு 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 வைப்ரேஷன் ஏற்படுத்துது. அப்போ மைண்ட் என்ன பண்ணுது, ஃபியர், பயம் இருக்கு. பயம் அடைந்த அந்த மனசு என்ன பண்ணுது, வயிற்றுக்குள்ளே போய் பாந்தி எடுக்குது. எல்லாரும் நல்லா கவனிங்க, உடம்புக்கு வியாதியே கிடையாது, த ஸ்டேட்மெண்ட். நமது உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு வினாடியும் தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தி உடையது. நம்ம உடம்புக்கு வியாதியே இல்லைங்க, புத்தியில் வியாதி இருந்தால் தான் மனசுக்கு வரும், மனசுக்கு வந்தால் தான் உடம்புக்கு வரும். உடம்புக்கோ மனசுக்கோ வியாதி கிடையாது, புத்தியில் தான் வியாதி. அநேகமாக சில பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு புரிஞ்சிருக்காது. புரியாதவங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எல்லோரும் உட்காந்துருக்கீங்க, உங்கள் சுகர் பிபி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாம்பை தூக்கி மடியில் வீசுகிறேன், என்னாகும், ஐயோ பாம்பு அப்படின்னு பயப்பட்ட அடுத்த நிமிஷம் உங்கள் சுகர் பிபி செக் பண்ணி பார்க்கலாமா, ஹை சுகர் ஐபிபி இருக்கும். ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாங்க, இனிப்பு சாப்பிட்டா சுகர் அதிகமாகுங்கிறாங்க. இனிப்பாக சாப்பிட்டீங்க, உப்பு சாப்பிட்டா பிபி அதிகமாகுங்கிறாங்க, உப்பாக சாப்பிட்டீங்க. பாம்பை பார்த்தோன்னே ஏன் சுகர் பிபி ஏறிச்சு? அப்போ இது உடல் சம்மந்தப்பட்ட வியாதியா, மனம் சம்மந்தப்பட்ட வியாதியா, புத்தி சம்மந்தப்பட்ட வியாதியா? புத்தி. உங்கள் புத்தியில் பாம்பு கடிச்சா ஆபத்துன்னு ரெக்கார்ட் இருக்கு, அது மனசை பயமுறுத்த வைக்குது. அந்த பயம் அடைந்த மனது தான் உடம்பில் பிபி சுகரை ஏற்றி விடுகிறது. இந்நேரம் புரிஞ்சிருக்கும்,
இம்ப்ரூவ் புரியலையா? கடைசி உதாரணம், 5 மாதம் குழந்தை படுத்திருக்கு, பல்லி விழுந்த பாலை கொண்டு போய் கொடுத்துருங்க, அதை குடிச்சு படுத்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய், பாப்பா நீ சாப்பிட்ட பாலில் பல்லி இருக்குன்னு சொல்லுங்க, எந்த பாப்பாவுக்கு வாந்தியே வராது. ஏன்னா பாப்பாவோட புத்தியில் பல்லின்னா தெரியாது, விஷம்னா தெரியாது, வாந்தியும் தெரியாது. புரிந்து கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம், உடம்புக்கு வியாதின்னா என்னன்னே தெரியாதுங்க. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு வினாடியும் தன்னைத்தானே குணப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை கெடுக்கிறது மனசு, அதுக்கு காரணம் புத்தி. நைட்டு தூங்குறோம் இல்லையா, ஸ்லீப்பிங், தூங்கும் பொழுது மட்டுமே உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறது. ஏன் தெரியுமா? தூங்கும்போது புத்தி இல்லை, தூங்கும்போது மனசு இல்லை, இந்த உடம்பு என்ன பண்ணுது, அப்பாடா இந்த 2 டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு சொல்லி கடகடன்னு குணப்படுத்த ஆரம்பிக்குது. காலை விடிஞ்சிருது, விடிஞ்சிருச்சா, என் பேர் என்ன, நான் மலேசியாவில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஓ ஐ எம் ஏ சுகர் பேஷன் அப்படின்னு நினச்சோன்னா சுகர் அப்போ தான் ஆரம்பிக்கும். காலை எழுந்திரிச்சோடனே, ஓ எனக்கு பிபி இருக்குன்னு சொன்னாங்களே, ஸ்வைன்னு பெருசாகும், என் கருப்பையில் கட்டியிருக்கு நல்லா பெருசாகும், என் மண்டியில் முடி கொட்டுது நல்லா கொட்டும். காலையில் எழுந்திரிச்சோடனே நமக்கு ஒரு நோய் இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா, இந்த எண்ணமே வியாதி. அவ்வளோதாங்க. உங்களை பற்றி நீங்கள் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ இதுவே வியாதி, எண்ணமே வியாதி. ரெண்டு பேரும் மீட் பண்ண என்ன பேசிக்கிறீங்க, நோயை பற்றி பேசியே டைம் வேஸ்ட் ஆயிடுது. வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து என்ன பண்ணுறீங்க, வாங்க உட்காருங்க, மூட்டு வலி, ஆமாம் 7 வருஷமாக படிக்கட்டு நடக்க முடியாதுங்க, உங்கள் மூட்டு வலி கேட்குறக்கா வர வீட்டுக்கு. எல்லா வீட்லேயுங்க, எந்த வீட்டுக்கு போனாலும் என்ன இல்லை, பொதுவாக சொந்தக்காரங்க வந்தாவே நோயை பற்றி பேசி 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 நோய் பெருசாகிடுது. நான் ஒன்று சொல்லிட்டா, யாருக்காவது ஆரோக்கியம் வேணும்னா ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த வினாடி முதல் உங்களுக்கு நோய் இருக்குன்னு இனிமேல் யார்கிட்டையுமே பேசாமல் இருந்தால் குணமாயிரும். அவ்வளோதாங்க, சிம்பிள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா, நேற்று காலையில் என்ன சாப்பிட்டீங்க, எல்லாரும் யோசிங்க, சொல்ல வேண்டாம். போன வருஷம் ஜனவரி 4ஆம் தேதி காலையில் என்ன சாப்பிட்டீங்க, சத்தியமாக யாருக்குமே தெரியாது. ஏன் தெரியுமா தெரியாது, அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தல மறந்துடுச்சு. ஒருத்தர் காமிக்கிறேன், அவர் யாருன்னு, அவனா அப்படி கை நடுங்க, 1997 4ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிக்கு ஜனவரி 7 என்ன அடித்தான், இது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஏன்னா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறோம், நம்ம அவமானப்படுத்தின, அசிங்கப்படுத்தின, கேவலப்படுத்தின, பிடிக்காத விஷயங்களை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறோமா புத்தி, அப்போ அது ரெக்கார்ட் ஆயிடுது, எதையும் மறந்துடுறோமோ காணாமல் போயிடுது. நோய் அதே மாதிரி தான், உலகில் உள்ள மருந்து மாத்திரை கம்பெனியெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, டிவி, பேப்பர், இன்டர்நெட், கூகுள், விக்கிபீடியா போன்ற மீடியாக்கள் மூலியமாக நோய்களை உங்கள் புத்தியில் விதைத்து வைத்திருக்கிறார்கள். அதான் ரீசன், எப்போ உங்களுக்கு நோய் இருக்குன்னு இனிமேல் நினைக்கிறீங்களோ அது நோய் குணமாகும். அதனால் ஒரு பொய் சொல்லுங்கள் ப்ளீஸ், நான் சொல்கிற மாதிரி ஒரு பொய் சொல்லுங்கள், பொய் தான் நோய்க்கு மருந்து. இனிமேல் யாரை பார்த்தாலும் நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். பொய் தான் எனக்கு தெரியும், மூட்டு வலிக்குது தெரியும், பிரச்சனை இருக்குது தெரியும், இருந்தாலும் பொய் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 21 முறை ஒரு விஷயத்தை பொய் சொன்னால் இந்த புத்தி அதை உண்மை என்று நம்பி உங்களை அதுவாக மாற்றிவிடும். முதல் பொய், இனிமேல் இருக்கு பாருங்கள், இனிமேல் யாரை பார்த்தாலும் நோயை பற்றிலாம் பேசிட்டு கூடாது, நான் சௌக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு ஒரு பொய் சொல்லணும். 2வது பொய், என் மனம் நிம்மதியாக இருக்கிறது, சாந்தி. பொய் தான், டென்ஷனாக தான் இருக்குது தெரியும் எங்களுக்கு, சொல்லணும் திரும்ப திரும்ப திரும்ப, அமைதியாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கேன்னு சொன்னால் அது உண்மை என்று நம்பி நாம் அதுவாக மாறிவிடுவோம், முதல்ல சொல்லணும். 3வது பொய், என் மனைவி என்னை மதிக்கிறாள். 4வது பொய், என் கணவன் என்னை காதலிக்கிறான். இதெல்லாம் சொல்ல முடியாது, கஷ்டப்பட்டு சொல்லணும். இந்த 4 பொய்யை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா நம்ம நல்லா இருப்போம், அவ்வளோதாங்க. நான் ஏன் பொய்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்லும்போது உண்மையாக்கப்படும். எனவே அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள், மனதை பற்றி தெரியாமல், மனதை சரி செய்யாமல் உலகத்தில் எந்த வியாதியும் குணப்படுத்த முடியாது. எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லையும் எந்த பிளட் டெஸ்ட்லையும் மனசு எப்படி இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. எந்த டாக்டராவது உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு பார்த்தாங்களா? அதை சரி பண்ண எப்படிங்க சரி பண்ண முடியும்? மனசுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். 4வது பாயிண்ட், மனதை ஒழுங்குபடுத்தினால் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். அது எப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 5வது, செல்களுக்கு அறிவு கெட்டு போனால் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தாது. நான் சொன்னேன் இல்லையா,
ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவு இருக்குன்னு சொல்லணும், எல்லா செல்லுக்கும் அறிவு இருக்கா? உடம்பு இருக்கிற எல்லா செல்லுக்கும் தன்னைத்தானே இயங்குதா இல்லையா? அந்த செல்களுக்கு உண்டான அறிவு, த நாலேஜ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ், அது கெட்டு போச்சுன்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தாது. இது வரைக்கும் அஞ்சு ரீசன் சொன்னேன், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தாது, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தாது, ரத்தத்தின் அளவு கம்மியானால் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தாது, மனசு கெட்டு போனால் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தாது, செல்களுக்கு அறிவு கெட்டு போனால் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தாது. இந்த அஞ்சையும் எப்படி சரி பண்ணுறதுன்னு இன்னைக்கு 8 மணிக்குள்ள நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விடுவேன். அதை யார் வீட்டில் போய் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ, ஹார்ட்டில் ஹோல்ட் இருந்தால் 6 மாதத்தில் தானாக அடைஞ்சிரும், ஆப்ரேஷன் தேவையில்லை. சிம்பிள். உடனே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம், இவர் வந்து இறுதிய ஹோல்ஸை பற்றி பேசி முடிச்சிட்டாரு. இதில் என்ன தெரியுமா காமெடி, இங்கே இருக்கிற யாருக்குமே இறுதி ஹோல்ஸே இருக்காது. போங்க தம்பி, 1/2 hour டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஹார்ட் ஹோல் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக உடம்பு சம்பந்தப்பட்ட ஒரு மாபெரும் தத்துவத்தை நான் உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த 5 விஷயம்தான் உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த உறுப்பில் எந்த வியாதி இருந்தாலும் இதே 5 சரி பண்ணால் சரியாக போகுங்கிற ஒரு உண்மையை புரிய வைக்கிறதுக்காக ஹார்ட் ஹோல்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் சொன்னது ஹார்ட் ஹோலுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அதே தான். அநேகமாக பல பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு புரியலைன்னா 2வது ஒரு உதாரணம் சொல்கிறேன், இப்போ அது புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கண்ணாடி மாட்டியிருக்கீங்க, கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணு ஒழுங்காக தெரியலன்னு ஒரு கேள்வி. இந்த கண்ணாடி பவர் போக போக அதிகமாகுதா கம்மியாகுதா? அதிகமாகுது. அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் கண்ணு பவர் கம்மியாகிட்டே போகுதுன்னு அர்த்தம். ஒத்துக்கிறீங்களா? பாதி கெட்டு போன கண்ணை உங்கள் டாக்டர் உதவியோட கண்ணாடி மாட்டி நல்லா கெடுத்துட்ருக்கிறீங்களா? அந்த கேள்வி. கண்ணு கெட்டு போச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போனீங்க, டாக்டர் கண்ணாடி மாட்டி விட்டார், கண்ணாடி பவர் அதிகமாகிட்டே போகுது, அது என்ன மீனிங்? கண்ணு பவர் கம்மியாயிட்டு வருது. புரிந்து கொள்ளுங்கள், கிட்ட பார்வை தூர பார்வை என்பது கண்ணு சம்பந்தப்பட்ட வியாதி இல்லை. கண்ணுக்கு தேவையான ஒரு மினரல் உங்கள் ரத்தத்தில் கெட்டு போய் 5 வருஷம் ஆச்சு, ஏன் சரி செய்யலை? கண்ணை சரி செய்ய தேவையான ஒரு மினரல் உங்கள் ரத்தத்தில் இல்லாம போய் 7 வருஷம் ஆச்சு, ஏன் சரி செய்யலை? ரத்தத்தின் அளவே கம்மியாகி 3 வருஷம் ஆச்சு, ஏன் சரி செய்யலை? உங்க மனசு கெட்டு போச்சு, உங்க புத்தியில ஏன் கண்ணு அமைஞ்சு போச்சு, இனிமேல் சரியா போகாது நம்பிட்டீங்க, சரியா போகாது. முதல்ல நம்பணும், அதுக்கப்புறம் கேட்கணும், அதுக்கப்புறம் தான் நடக்கும். நம்புறதும் இல்லை கேட்கறதும் இல்லை, எப்படி நடக்கும்? புரிஞ்சுக்குங்க, புத்தியில தான் வியாதி இருக்குன்னு சொன்னேன்ல, 40 வயதுக்கு மேல் கண்ணு கெட்டு போனால் திரும்ப சரியாகாதுன்னு எங்கேயாவது படிச்சிருப்பீங்க, நம்பியிருப்பீங்க சரியா போகாது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய படித்தவங்களை குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். படிப்பறிவை இல்லாதவங்களை சீக்கிரமாக குணப்படுத்திடலாம். ஆமாங்க, படித்தவங்களே அப்படிதான், ஒரு நோயோட பேர் சொல்லிட்டா போதும் உடனே கூகுள் எடுக்க வேண்டியது, உட்காந்து நைட்டு ஃபுல்லாக ஆராய்ச்சி படுறது, கூகுள் விக்கிபீடியாவில் போய் படிச்சுட்டு காலைல பைத்தி முடிச்சு தெரிய வேண்டியது. எல்லாம் விஜயகாந்த் மாதிரியே பேசியிருப்பாங்க, புள்ளி விவரம் தான், இது சரியாக போகாது. அமெரிக்காவில் 7 பேர்த்துக்கு வந்திருக்கு, ஜப்பானில் 4 பேர்த்துக்கு வந்திருக்கு, ரிசர்ச் பண்ணுறோம், குணப்படுத்த முடியாது குணப்படுத்த முடியாது குணப்படுத்த முடியாதுன்னு இதை சொல்கிறதுக்கு எதுக்கு விக்கிபீடியா, இதை சொல்வதற்கு எதற்கு கூகுள்? புரிந்து கொள்ளுங்கள், ஒரு வியாதி குணப்படுத்த முடியும்னு சொல்கிற எந்த வெப்சைட்டோ அதை பாருங்கள், முடியாதுன்னு சொல்லி பார்க்காதீங்க. சுகர் குணப்படுத்த முடியாது, பிபி குணப்படுத்த முடியாது, ஆஸ்மா குணப்படுத்த முடியாது, கேன்சர் குணப்படுத்த முடியாது, எதையுமே குணப்படுத்த முடியாதுன்னா எதுக்கு சயின்ஸு, எதுக்கு மருந்து மாத்திரை கம்பெனி, எதுக்கு நோபல் பரிசு, என்னங்க நடக்குதுங்க? எல்லாம் குணப்படுத்த முடியும். புரிந்து கொள்ளுங்கள், 40 வயதில் மார்பக புற்றுநோய் வரும்னு டிவியில் காமிப்பாங்க, நீங்கள் பார்த்துட்டே உட்காருங்க, கரெக்டாக 40 வயசில் வந்துடும். நம்பினீங்கன்னா டிவியில் காட்டுவாங்க, 40 வயதுக்கு மேல் 2 பெண்களுக்கு ஒருத்திக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி, நம்ம பார்ப்போம் இவ்வளோ அவ்வளோ நமக்கு வந்துடும். எதை நம்புகிறோமோ நாம் அதுவாக மாறிவிடுகிறோம். ஸோ எல்லா வியாதிக்கும் காரணம் மீடியா, டிவி, பேப்பர், இன்டர்நெட், கூகுள், விக்கிபீடியாவில் போல் எங்கே பார்த்தீங்கன்னா சரி, நல்ல வார்த்தை எதுவுமே இல்லை, ஆகாது நடக்காது முடியாது. இதை பார்த்து 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 உங்களுக்கு வியாதி வந்து விட்டது. கண்ணு அதுக்கிட்ட பேசணும், கண்ணாடி கழட்டி வச்சுட்டு, ஏ கண்ணு நீ ஒழுங்காக தெரிய மாட்டேங்கிறியா, இரு இரு கூடி சீக்கிரம் கண்ணாடியெல்லாம் உன நான் பார்த்து காட்டுறேன் பாருன்னு சங்கல்பம் எடுக்கணும், அப்போதான் சரியாக போகும். முதல்ல நம்பணும், கேட்கணும், கண்டிப்பாக நடக்கும். இந்த 2 இல்லைன்னா சிகிச்சை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சுக்குங்க,
இந்த அஞ்சு விஷயத்தை யார் ஒழுங்கு பண்றீங்களோ அரை மாசத்தில் கண்ணாடி கழட்டி தூக்கி வீசிடலாம். இதுவரைக்கும் நான் பேசுகிற யூடியூப்பில் கேட்டு என்னையே நேரில் கூட பார்க்காம உலகத்தில் லட்சக்கணக்கான பேர் கண்ணாடி கழட்டி தூக்கி வீசியிருக்காங்க இந்த அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணி. இங்கே பாருங்க, இதே மாதிரி தான் எந்த வியாதியை பற்றி கேட்டாலும் நான் இதே தான் சொல்லுவேன், இந்த அஞ்சை நீங்கள் சரி பண்ணுங்க, உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும்பேன், அவ்வளோதாங்க. எனக்கு டைம் இல்லை, இருக்கிற ரெண்டரை மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் நான் எல்லா வியாதியை பற்றி பேச முடியாது. உலகத்தில் மொத்தம் 4448 வியாதி இருக்குது. ஒவ்வொரு வியாதிக்கு அரை மணி நேரம் பேசினா எனக்கு 2224 மணி நேரம் வேணும், எங்கே போகிறது? சிம்பிளாக சொல்கிறேங்க, உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த உறுப்பில் எந்த வியாதி இருந்தாலும் இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் சரி பண்ணால் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். உடனே சில பேருக்கு சந்தேகம், தம்பி நீ ஒன்று பண்ணு, அந்த பக்கமாக போனீங்கன்னா ஸ்கூல் இருக்குது, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் உட்காந்துருப்பாங்க, நீ அங்கே போய் கிளாஸ் இருக்கு. உங்களுக்கெல்லாம் வயசாகிருச்சுப்பா, மூட்டு தேஞ்சு போச்சு, முடியெல்லாம் கொட்டி போச்சு, கண்ணு கெட்டு போச்சு, இந்த நேரத்தில் போய் இதை அஞ்சு சரி பண்ணால் சரியாக போகுமா அப்படின்னு சில பேர்த்துக்கு தோணுச்சா? அதாவது நான் சொல்கிறது வருமுன் காப்போம் திட்டம் மாதிரி இருக்குது, வந்து அழுகி போன தேஞ்சு போன உறுப்புகளை சரி செய்ய முடியுமான்னு சில பேர்த்துக்கு சந்தேகம் வந்துச்சா? இவருங்க நான் சொல்கிற அஞ்சு திட்டம் தேஞ்சு போன மூட்டை சரி பண்ணும், அழுகி போன கிட்னியை மறுபடியும் புதுசாக மாற்றும். நம்பிக்கை இல்லையா? சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். நமது இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா, குடல், 36 அவர்ஸில் எல்லா செல்லும் ரீசார்ஜ் ஆகுது, ரீஜென்ரேட் ஆகுது, தெரியுங்களா? ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் இருக்கு இல்லையா, 13 நாளில் புதுசாக மாறிடும். ஆர்பிசி 120 டேஸ், லிவர் 1 இயர். சிம்பிளாக சொல்லிட்டா நமது உடலில் ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்கள் தன்னை தானே புதுப்பித்துக் கொள்கிறது. அதனால தான் இன்னும் உயிரோடு இருக்கிறோம். இந்த கதை ஏன் தெரியுமா உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த 5 விஷயத்தை எப்படி ஒழுங்கு பண்ணுவது என்று நான் இன்றைக்கு சொல்லிக் கொடுப்பேன். யார் ஒழுங்காக ஃபாலோ செய்கிறீங்களோ ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல் புதுசாக மாறும் இல்லையா. ஒரு வருஷத்தில் எல்லா செல்லும் புதுசாக மாறுச்சுன்னா கண்ணே புதுசாக மாறினா கண்ணாடி எதுக்கு, மூட்டே புதுசாக மாறினா மூட்டு வெளி எதுக்கு, இருதயமே புதுசாக மாறினா பிபி எதுக்கு, கணையுமே புதுசாக மாறினா சுகர் எதுக்கு? இவருங்க நான் ஒன்றும் தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியம் எல்லாம் பேசுறதுக்கு வரல, இந்த 5 விஷயத்தை யார் ஒழுங்கு பண்றீங்களோ ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சு ஒரு வருஷத்தில் நம்ம டோட்டலா புதுசா மாறிடுவோம், பிறந்த குழந்தை மாதிரி ஆயிடலாம் எல்லா உறுப்புகளையும். எனவே என்னிடத்தில் தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியம் எல்லாம் இல்லை. உடனே சில பேர்த்துக்கு சந்தேகம், சரி தம்பி இந்த 5 விஷயத்தை ஒழுங்கு பண்ணா எல்லா உறுப்பும் புதுசா மாறுன்னு சொல்றியே, இப்படி மாறி 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 போயிட்டு இருந்தா சாவே வராதான். வரும், ஆடு மாடு கோழி எருமை ஒவ்வொன்றுக்கு வேறு வேறு வயசு இருக்கா? மனுஷனுக்கு என்ன வயசு எல்லாம் யோசிங்க. ஒரு மனிதனுடைய ஆவரேஜ் வயசு எவ்வளோ தெரியுங்களா? 120 வயசு. நமது உடம்பில் உள்ள அனைத்து செல்களும் 120 வயசு வரைக்கும் தன்னைத்தானே புதுப்பிக்கும் சக்தி உடையது. ஆனால் நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா வாழ்கிறதுல 120 வயசு இருக்கும், 50 60 செத்து போயிடற ஏன் தெரியுமா? நம்ம அப்பா அம்மா செத்து போகிறத பார்த்து பார்த்து ரெக்கார்டு வச்சுருக்கோம், நம்மளும் 50 புட்டுக்குவோம். சைனீஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாரும் 120 வயசு வாழ்கிறாங்களா? ஏன்னா அவங்க தாத்தா பாட்டியை பார்த்து பார்த்து ரெக்கார்டு வச்சுருக்காங்க நம்மளால் வாழ்வோன்னு. என்னமே வாழ்க்கைங்க, எத்தனை வயசு வரைக்கும் வாழணும்னு முடிவு பண்ணிட்டா உடம்பு டியூன் ஆயிருங்க. முதல்ல நினைக்கணுங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 2 மணி நேரம் நான் பேசலாம், நிறைய டெக்னிக்கெல்லாம் பேசுவேன், நிறைய நோயை பற்றி பேசுவேன், கடைசியாக சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எதை நம்புகிறீர்களோ எதை எண்ணுகிறீர்களோ நீங்கள் அதுவாக மாறிவிடுவீர்கள். அப்ப எத்தனை வயசு வரைக்கும் வாழணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச 120 போதுங்க. சில பேர் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க நான் பேசுறத, சில இடத்துல சொல்லியிருப்பேன் 360 வயசுக்கு வாழலான்னு யூடியூப்ல. சில பேர் உட்கார்ந்துருக்கீங்க, என்ன இவர் யூடியூப்ல பேசும்போது 360 சொன்னாரு, இங்க 120 சொல்றாருன்னு, 2 மணி நேரத்துக்கு 120 தான், அது பெரிய 5 நாள் கிளாஸ். அதான் 360 பேசியிருக்கேன். அடுத்த சந்தேகம், சரிப்பா இந்த 5 பயன்படுத்தி உலகத்தில் எல்லாத்தையும் புதுசாக மாற்றிட்டா இனிமேல் டாக்டரே வேண்டாமா, மருந்து மாத்திரையே வேண்டாமா, ஆப்ரேஷனே வேண்டாமா, எதுவுமே வேண்டாமான்னு கேட்டால் எல்லாமே வேணுங்க. நான் ஒன்றும் டாக்டர் வேண்டான்னு சொல்லலை, ஹாஸ்பிட்டல் வேண்டான்னு சொல்லலை, மெடிசன் வேண்டான்னு சொல்ல, வேணும். சில வியாதிகளை டாக்டர் மருந்து மாத்திரை தான் சரி செய்ய முடியும். அது என்ன தெரியுமா, நோய்கள் 2 வகைப்படும், உள்ளிருந்து வருது வெளியிருந்து வருது.
இந்த உள்ளிருந்து வர வியாதிக்கு இந்த அஞ்சை சரி பண்ணால் போதும், ஆனால் வெளியிருந்து வர வியாதிக்கு டாக்டர் தான் பார்க்கணும். அது என்ன உள்ளிருந்து வர்றது வெளியிருந்து வருதுன்னு கேட்டால், ஒரு கத்தி எடுத்து கண்ணில் சுருக்கிட்டாங்க, நீங்கள் உடனே உட்காந்துட்டு எனக்கு செவி வலி தெரிச்சு வச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியாகாது. அதுக்கு டாக்டர் போகணுமா? டாக்டர் கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி மருந்து மாத்திரை தருவாரா இல்லையா? ஆனால் கிட்டப்பார்வை தூரப்பார்வை குளுக்கோமா கண்ணில் புற வந்தால் உலகில் உள்ள எந்த ஐ ஸ்பெஷலிஸ்டாலையும் சரி செய்யவே முடியாது. ப்ராப்ளம் கண்ணில் இல்லை, இந்த அஞ்சை சரி பண்ணால் தான் சரியாகும். இப்படி பிரித்து பாருங்கள். ஒரு கம்பி எடுத்து கிட்னியில் சொருக்கிட்டாங்க, நீங்கள் உடனே உட்காந்துட்டு எனக்கு அனாட்டமிக் தெரப்பி தெரியுன்னு சொன்னீங்கன்னா சரியாக போகாது, டாக்டர் தான் போகணும். துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க, குண்டு உள்ளே பூந்துருச்சு, ஏய் என்னையா சுடுற, நான் யார் தெரியுமா, ஹீலர் பாஸ்கர் ப்ரோக்ராம்கெல்லாம் டெங்கில் போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சுக்குங்க, சில வியாதிக்கு டாக்டர் தாங்க பார்க்கணும். அது என்ன தெரியுமா? எமர்ஜென்சி, ஆக்சிடென்ட், பாம்பு கடிக்குது, கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கி சுடுறது, மண்டை உடையிறது, பிறக்கும் போதே சில உறுப்புகள் ஊனமாக பிறக்கிறது, இந்த மாதிரி மீட்டிங்கில் வந்து ஓரமாக உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக டாக்டரின் தேவை கண்டிப்பாக தேவை. நூற்றில் 95 வியாதிக்கு டாக்டர் தேவையில்லை, மிச்சிருக்கிற 5% ஆஃப் டிசீஸுக்கு மட்டும்தான் நம்ம டாக்டரை போய் பார்க்கணும். நான் ஒன்றும் டாக்டர் வேண்டவே வேண்டான்னு சொல்ல, எமர்ஜென்சிக்கு மட்டும் போங்க, எல்லாத்துக்கும் போகாதீங்க. எனவே எல்லாரும் நல்லா கவனிங்க, எங்கிட்ட தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியம் எல்லாம் இல்லைங்க. சில பேருக்கு இன்னும் புரியல, எங்க தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியம் இல்லைன்னு சொல்றீங்களே, இது எப்படிங்க நம்புறது? எங்களுக்கு தெரிஞ்சு கண்ணில் வியாதி வந்தால் கண் டாக்டர் பார்ப்போம், மூட்டில் வந்து ஆர்தோவை பார்ப்போம், ஹார்ட்ல வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்ப்போம், இப்படி தாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. திடீர்னு வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரே வைத்தியம் சொல்றீங்களே, நம்ப முடியலன்னு சில பேர் யோசிக்கிறீங்களா? யாருக்காவது நம்ப முடியலன்னா நாளை காலையில் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், பாஸ் பண்ணுங்க, அப்புறம் நம்புவீங்க. 4 இட்லி கொடுப்பேன் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு காமிக்கணும். முதல் இட்லியை சாப்பிடணும், அது கண்ணுக்கு மட்டும்தான் போகணும். 2வது இட்லி சாப்பிடணும், காதுக்கு மட்டும்தான் போகணும். சாப்பிட்டு காமிக்க முடியுமா? 4 இட்லி சாப்பிட்டா எல்லா உறுப்புக்கும் தானே போகுது. அடுத்து இன்னொரு டெஸ்ட்டு, தண்ணி குடிப்பேன், நான் குடிக்க சொல்லுவேன், முதல் ஒரு டம்ளர் கொடுப்பேன், குடித்தா நேராக இந்த மூட்டுக்காலுக்கு தான் போகணும், வேறு எங்கேயுமே போகக்கூடாது. அனுப்பிச்சு காட்ட முடியுமா? மூச்சு காற்று, நான் சொல்கிற மாதிரி இழுத்து காட்டணும். கிட்னி இது உனக்கு, லிவர் இது உனக்கு, இழுத்து காட்டுங்க பார்க்கலாம். ஏங்க சாப்பிட்டா தண்ணி குடித்தா மூச்சு காத்துலத்தா எல்லா உறுப்புக்கும் சமமாக போகுதா? அப்போது தனித்தனி வியாதிக்கு எப்படி தனித்தனி சிகிச்சை செய்கிறீர்கள்? எனக்கு புரியல. இங்கே பாருங்க, உடம்புன்னு முதல்ல என்ன தெரியுமா? கோடிக்கணக்கான செல்கள் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்தா உடம்பு. நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, கோடிக்கணக்கான செல்களும் பல லட்சம் கிலோமீட்டர் தூரம் உள்ள இரத்த நாளத்தாலும் உருவாக்கப்பட்ட ஒரு சிட்டி. இப்போ கோலாலம்பருக்கு மேலே ஹெலிகாப்டர் பறந்து நின்று பாருங்க, நிறைய வீடு நிறைய ரோடும் தெரியுமா? ரோடு தான் ரத்த நாளம், வீடு தான் செல்லு. கற்பனை பண்ணுங்க, ஏங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எங்கே போகுது தெரியுமா? வாயில் ஜீரணமாகி, வயிறு வயிற்றில் ஜீரணமாகி, குடல ஜீரணமாகி, ரத்தத்தில் கலக்குது. ரத்தம் சாப்பாடை தூக்கிட்டு ஓடுது, ஒவ்வொரு செல்லுக்கும் சாப்பாடு கொடுக்குது. உள்ளே போகும்போது சாப்பாடு, வெளிவரும்போது மலம், அது மலமாக போகுது. தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, இது எங்கே போகுது தெரியுமா? கிட்னி. கிட்னி என்ன பண்ணுது? தண்ணி எடுத்து நல்ல தண்ணியை பிளட்டில் கலக்குது. தண்ணி பிளட்டில் ஓடுது, ஒவ்வொரு செல்லுக்கு தண்ணி போகுது. உள்ளே போகும்போது தண்ணி, வெளிவரும்போது யூரின், அது யூரினாக போகுது. மூச்சுக்காத்து இழுக்கிறோம் இல்லையா, எங்கே போகுது? லங்ஸ். இது என்ன பண்ணுது? ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் எடுத்து பிளட்டில் கலக்குது. பிளட்டு தூக்கிட்டு ஓடுது, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஆக்சிஜன் போகுது. உள்ளே போகும்போது ஆக்சிஜன், வெளிவரும்போது கார்பன் டை ஆக்சைடு. இப்போ சொல்லுங்க, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா எல்லா உறுப்பும் கெட்டு போகுமா? ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்த முடியாதா? ரத்தத்தின் அளவே கம்மியானா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்த முடியாதா? மனம் கெட்டு போனா எப்படி உடம்பு குணமாகாதுன்னு பார்த்தோமா இல்லையா? செல்களுக்கு அறிவே கெட்டு போச்சுன்னா தன்னைத்தானே எப்படி குணப்படுத்தும்? அவ்வளோதாங்க. இனிமேல் எங்கிட்ட தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியமெல்லாம் கேட்காதீங்க. இந்த அஞ்சு விஷயத்தை எப்படி ஒழுங்கு செய்வதென்று இப்பொழுது நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த அஞ்சு விஷயத்தை யார் ஒழுங்கு பண்ணுறீங்களோ உங்கள் உடம்பு ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சு, ஒரு வருஷத்தில் எல்லா செல்லும் புதுப்பிச்சு, நாம் 120 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம். யாரெல்லாம் மருந்து மாத்திரை பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அந்த மருந்து மாத்திரையை இன்னைக்கு சுத்தமாக நிறுத்திடக்கூடாது, அதே மருந்து மாத்திரையை சாப்பிடணும். நான் இப்பொழுது இந்த அஞ்சு விஷயத்தை எப்படி ஒழுங்கு பண்ணுதுன்னு சொல்லிக் கொடுப்பேன்.
அதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ, மருந்து மாத்திரை நிறுத்திடக்கூடாது. அதே மருந்து மாத்திரையை 3 மாதம் சாப்பிடணும். 4வது மாதம் 3/4 மாத்திரை சாப்பிட்டா போதும். 5வது மாதம் பாதி மாத்திரை சாப்பிட்டா போதும். 6வது மாதம் 1/4 மாத்திரை சாப்பிட்டா போதும். 6 மாதம் கழித்து எல்லா மருந்து மாத்திரை விட்டுட்டு வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழலாம். இதுவே செவி வழி தொடு சிகிச்சை. இந்த இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனா வியாதின்னு சொன்னா, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சுகர் இருக்கு இல்லையா, எல்லாம் நல்லா கவனிங்க. சுகர் வாயில் ஜீர்ணமாகி, வயிற்றில் ஜீர்ணமாகி, குடலில் ஜீர்ணமாகி ரத்தத்தில் கலக்குது. சர்க்கரை, சுகர் சர்க்கரை ஒன்று தான். இந்த சர்க்கரை பிளட்டில் சுற்றிட்டு இருக்கு. இந்த செல் இருக்கு இல்லையா, செல் என்ன பண்ணுமாமா, ஒழுங்காக ஜீர்ணம் பண்ண சர்க்கரையை மட்டும்தான் எடுத்துக்குமாமா, ஒழுங்காக ஜீர்ணமாகாத சர்க்கரை எடுத்துக்காதாமா. எல்லோரும் நல்லா கவனிங்க. வாயில் வயிறில் குடலில் ஜீர்ணமாகி சுகர் போய் பிளட்டில் கலக்குது, அது சுற்றிட்டு இருக்கு. செல்லுக்குள்ளே போக ட்ரை பண்ணுது. செல் என்ன பண்ணுது, நீ ஒழுங்காக ஜீர்ணமானா உள்ளவா இல்லாட்டி வராதேன்னு சொல்லுது. அந்த சர்க்கரை சொல்லுது, நான் ஒழுங்காக ஜீர்ணமானவனா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குது. அதுக்கு செல்லு சொல்லுது, அப்படியே சுற்றிட்டு போனீங்கன்னா ஒருத்தர் இருப்பார், கணையம்னு பேர். தமிழில் அந்த உறுப்புக்கு பேங்கரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த உறுப்போட வேலை என்னென்னா, ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை ஒழுங்காக ஜீர்ணமாச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற குவாலிட்டி கண்ட்ரோலர். அப்போ இந்த பேங்க்ரியாஸ் என்ன பண்ணும், வாயு வயிறு குடலில் ஒழுங்காக ஜீர்ணமானா இன்சுலின் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுத்து செல்லுக்குள்ளே போக சொல்லும். எந்த சர்க்கரை ஒழுங்காக ஜீர்ணமாகலையோ, ஏய் நீ ஒழுங்காக ஜீர்ணமாகலையா, செல்லுக்குள்ளே போனால் எல்லா வியாதியும் வந்துடும் சொல்லி, அந்த சர்க்கரைக்கு இன்சுலின் கிடைக்காது, அது யூரின் வழியாக வெளியே போயிடும். இதுவே இனிப்பு நீர். சர்க்கரை வியாதிங்கிறத உங்களுக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நான் சொல்கிறது தான் கரெக்ட். ஒழுங்கா ஜீர்ணமானா இன்சுலின் கிடைக்கும், தப்பு தப்பா ஜீர்ணமானா இன்சுலின் கிடைக்காது. ஒழுங்கா ஜீர்ணமானா செல்லுக்குள்ள போகும், ஒழுங்கா ஜீர்ணமாகாட்டி யூரின் வழியா வெளியே போகும். இதுதான் சக்கரை வியாதி. சக்கரை வியாதிங்கிறது இட் இஸ் நாட் அ மால் ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்க்ரியாஸ். அஜீர்ண கோளாறு, சாப்பிட தெரியலன்னு அர்த்தம். இதை சொல்லி கொடுக்காமல் மருந்து மாத்திரை வாழ்நாள் முழுவதும் சாப்பிட வேண்டும் என்று கூறி மருந்து மாத்திரை கம்பெனிகள் உலகத்தில் கோடிக்கணக்கான ரூபாயை வியாபாரம் செய்து வருகிறார்கள். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நல்லா கவனிங்க. ஒழுங்கா ஜீர்ணமானா நல்ல சக்கரை, இன்சுலின் கிடைக்கும். ஒழுங்கா ஜீர்ணமாகாட்டி கெட்ட சக்கரை, இன்சுலின் கிடைக்காது, யூரின் வழி வெளியே போயிடும். இதுதான் சக்கரை வியாதி. யாரெல்லாம் சக்கரை வியாதிக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களோ, அது என்ன பண்ணு தெரியுமா, யூரின் வழியை வெளியே போகிற சக்கரையெல்லாம் நல்ல சக்கரைன்னு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கொடுத்து செல்லுக்குள்ளே துரத்தி விட்டுருவோம். 5 வருஷம் சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கண்ணு மங்களாயிரும், மூட்டெல்லாம் தேஞ்சு போயிடும். எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டே நான் அறிவிங்க. உலகில் 100 வியாதிகளுக்கு ஒரே காரணம் நீங்கள் சாப்பிடும் சர்க்கரை மருந்து மாத்திரைகளே. சரி, விஷயத்துக்கு வருவோம். எப்படி சரி பண்றது, ரொம்ப சிம்பிள். எப்படி சாப்பிட்டா வாயு வயிறு குடல்ல ஒழுங்கா ஜீர்ணம் பண்ணி நல்ல சர்க்கரையை ரத்தத்தில் கலக்கிறதுன்னு நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் சொல்ற மாதிரி யார் சாப்பிட்டாலும் அந்த சர்க்கரை நல்ல சர்க்கரையாக மட்டும்தான் இருக்கும், அதுக்கு இன்சுலின் கிடைக்கும், உங்களுக்கு சர்க்கரை வியாதி உடனே குணமாகிவிடும். 2வது, இந்த கால்சியம் இருக்கு இல்லையா, கால்சியம் அது ஒழுங்கா ஜீர்ணமானா நல்ல கால்சியம், ஒழுங்கா ஜீர்ணமாக காட்டி கெட்ட கால்சியம். எல்லாரும் நல்லா கேவனிங்க. ரத்தத்தில் கால்சியத்துக்கு ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு மீறி கால்சியம் போனால் என்னாகுன்னு தெரியுமா, தைராய்டு அப்படிங்கிற சுரப்பி அளவுக்கு அதிகமான கால்சியத்தை எடுத்துகிட்டு வந்து எலும்புகளில் ஸ்டாக் வச்சிடும். அப்போ நாம சாப்பிட்ற சாப்பாடு நிறைய கால்சியம் இருக்குது. ஏங்க, எல்லா கீரிலும் நிறைய கால்சியம் இருக்குங்க, கேரட்டில் நிறைய கால்சியம் இருக்குங்க, தினையரிசி, எள்ளெண்ணெய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாத்துலேயும் நிறைய கால்சியம் இருக்குது. இருக்கிறதுலையே கம்மியாக கால்சியம் இருக்கிறது பால் தான். ஆனால் மீடியா என்ன பண்ணுது, பாலில் தான் அதிக கால்சியம் இருக்குன்னு சொல்லுது. எங்கிட்ட சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். 100 கிராம் பாலில் 195 mg தான் கால்சியம் இருக்கும், 100 கிராம் கீரையில் 2 கிராம் கால்சியம் இருக்கும். பாலை விட 15 மடங்கு 20 மடங்கு அதிகமான கால்சியம் இருக்கிறது கேரட், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி. புரிந்து கொள்ளுங்கள் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கால்சியம் இருக்குதுங்க. ஒழுங்கா ஜீர்ணமானா நல்ல கால்சியம், தப்பு தப்பா ஜீர்ணமானா கெட்ட கால்சியம்.
நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா, ஒழுங்காக மென்று நல்லா ஜீரணம் பண்ணி சாப்பிட்றது இல்லையா, இந்த கெட்டுப்போன கால்சியம் இருக்குல்ல அது உள்ள போய் என்ன ஆகுது, இந்த தைராய்டு கெட்டுப்போன கால்சியத்தை எடுத்துகிட்டு போய் எலும்புகளில் வைக்கிறனால தான் எலும்பு நோய், மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின், தைராய்டு, தேவையில்லாமல் குண்டாகிறது, அப்நார்மல் ஃபேட், தேவையில்லாமல் ஒல்லி ஆகிறது, அப்நார்மல் நீன், ரமைடாய்டு ஆத்தரட்டிஸ், கழுத்து வலி, சர்வைக்கல் ஸ்பைனோட்டிஸ், முதுகு வலி, பேக் பெயின், நீ பெயின், ஹிப் பெயின், ஆங்கிள் ஜாயின்ட் பெயின், இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தெரியுமா, கால்சியம் ஒழுங்காக ஜீரணம் ஆகலை. இங்கே பாருங்க, சுகர் ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா சுகர் அன்ரிலேட்டட் ஹண்ட்ரட் டிசீஸ், கால்சியம் ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா தைராய்டு, எலும்பு, மூட்டு வலி சம்மந்தப்பட்ட ஒரு 100 வியாதிகள். அதே மாதிரி கொழுப்பு ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா என்ன வியாதி வரும்னு பார்க்கலாமா, கொழுப்புன்னு என்னங்க, ஃபேட்டுன்னு என்னங்க, கொலஸ்ட்ரால், 3 ஒன்று தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எண்ணெய் பலகாரம் தேங்காய் இருக்கு இல்லையா, அது ஒழுங்காக ஜீரணம் பண்ணால் நல்ல கொழுப்பு, தப்பு தப்பாக ஜீரணம் பண்ணால் கெட்ட கொழுப்பு. நல்ல கொழுப்புக்கு என்ன பேர் வைக்கலாம், குட் கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்புக்கு என்ன பேர் வைக்கலாம், பேட் கொலஸ்ட்ரால். இப்படி பேர் வச்சா உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிரும் சொல்லி பேரை மாற்றி வச்சுட்டாங்க, HDL LDL சொல்லுவாங்க, ஒன்றும் புரியாது. ஒழுங்காக ஜீரணமான கொழுப்புக்கு பேர் HDL, ஒழுங்காக ஜீரணமாகாத கொழுப்புக்கு பேர் LDL. தமிழில் சொன்னால் புரியுதா இல்லையா, வைத்தியத்துறை எப்பொழுதுமே புரியாத பாஷையில் பேசி உங்களை எப்படியாவது மருந்து மாத்திரை சாப்பிட வைக்கதே தவிர புரிய வைப்பதே கிடையாது. சிம்பிளாக சொல்லிட்டா அதாவது கொழுப்பு ஒழுங்காக ஜீரணமானா HDL, இதனால் எந்த வியாதி வராது. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு HDL இருந்தாலும் எந்த வியாதி வராது, LDLங்கிற கொழுப்பு இருந்தால் தான் வியாதி வரும். கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லையா, அது எங்கெங்கெல்லாம் நிற்குதோ, கொழுப்பு கட்டி தலைக்குள்ள போச்சுன்னு வச்சுக்கலாம், மண்டைக்குள்ள, பக்கவாதம், பார்க்கின்சன், பிரெயின் டியூமர், தலைவலி, ஒத்தலைவலி, மைக்ரேன். கெட்ட கொழுப்பு கண்ணுக்குள்ள போச்சுன்னா கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, குளுக்கோமா கண்ணில் போற வரும். கெட்ட கொழுப்பு கருவப்பைக்குள்ள போச்சுன்னா கருவப்பையில கட்டி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், வெள்ளைப்படுதல், குழந்தையின்மை, ஏசிடி, பிசிடி, ஓபிசிடி போன்ற ஏபிசிடி 4 பக்கம் திருப்பி திருப்பி போட்டு வச்சிருப்பாங்க 4 நோய். அடுத்தது பித்தப்பைக்குள்ள கெட்ட கொழுப்பு போச்சுன்னா கால் பிளடர் ஸ்டோன், அதெல்லாம் விடுங்க. தோலை தடவி பாருங்க, பிசு பிசுன்னு எண்ணெயா இருக்குங்க, தோலை காப்பாத்துறது கொழுப்புங்க. இந்த தோலுக்கு மேல் உள்ள கொழுப்பு எல்டிஎலாக இருந்தால் ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா வருங்க. இப்ப சொல்லுங்க, அப்போ கொழுப்புங்கிற ஒரு பொருள் கெட்டு போனா என்னென்ன வியாதி வரும் லிஸ்ட் போட்டு சொல்லணும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்கின் டிசீஸ் வந்து ஸ்கின் டாக்டர் பார்ப்பீங்க, பிரெயின் டிசீஸ் பிரெயின் டாக்டர் பார்ப்பீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொழுப்பை சரி பண்ணா 100 வியாதி சரியாகும், சர்க்கரை சரி பண்ணா 100 வியாதி சரி பெறும், கால்சியம் சரி பண்ணா 100 வியாதி சரியாகும், புரிந்து கொள்ளுங்கள். வேற மாதிரி சொல்லட்டா, சர்க்கரை கெட்டுப்போனா சர்க்கரையும் 100 வியாதிகளும், கால்சியம் கெட்டுப்போனா எலும்பு சம்மந்தப்பட்ட 100 வியாதிகள், கொழுப்பு கெட்டுப்போனா 100 வியாதிகள், வைட்டமின் ஏ கெட்டுப்போனா கண்ணு சம்மந்தப்பட்ட 100 வியாதிகள், வைட்டமின் பி கெட்டுப்போனா மசில் சம்மந்தப்பட்ட 100 வியாதிகள், வைட்டமின் டி கெட்டுப்போனா எலும்பு சம்மந்தப்பட்ட 100 வியாதிகள், வைட்டமின் இ கெட்டுப்போனா குழந்தையின்மை, ஆண்மைக்குருவு, வைட்டமின் கே கெட்டுப்போனா சிக்கன் குனியா, மட்டன் குனியா, சில்லி சிக்கன் குனியா வந்தால் சரியா போகும். சிம்பிளாக சொல்லட்டுங்களா, சமையல் ரூமில் ஒரு பொருள் கெட்டு போனால் அது சம்மந்தப்பட்ட சமையல் பண்ணுற பொருள் கெட்டு போயிடுமா, சேம் கான்செப்டுங்க. கோதுமை மாவு கெட்டு போனால் சப்பாத்தி கெட்டு போகுமா, நீங்கள் சப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஊசி போட்டு குளுக்கோஸ் டப்பாக இறக்குனா சப்பாத்தி சரியாக போகுமா, கோதுமை மாவை சரி பண்ணால் தான் சப்பாத்தி சரியாகும். உலக வைத்தியம் சப்பாத்தியிலேயே ட்ரீட்மெண்ட் பார்க்கிறார்கள், கோதுமை மாவை கண்டுகொள்வதே இல்லை. உலக வைத்தியம் ஏன் தெரியுமா எந்த வியாதி குணப்படுத்த முடியாதுன்னு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவங்க தேடுற இடம் ஆர்கன், ப்ராப்ளம் இருக்கிற இடம் பிளட் இருக்கிற மினரல்ஸ் உடைய குவாலிட்டி. அதை எப்போ பார்க்குறோமோ எல்லாம் சரியாக போயிருங்க. எனவே இப்போ புரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால் எப்படி வியாதி வருதுன்னு பார்த்தீங்களா, கெட்டு போனாவே வியாதி வருதுன்னா இல்லாமல் போனால், ரத்தத்தின் அளவே கம்மியானா, மனம் கெட்டு போனால், செல்களுக்கு அறிவு கெட்டு போனால். இப்போ புரிஞ்சுக்குங்க, உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த உறுப்பில் எந்த வியாதி இருந்தாலும் இந்த 5 விஷயத்தை நீங்க சரி பண்ணா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். சரிங்க, இந்த 5 விஷயத்தை சரி பண்ணா என்னென்ன வியாதியெல்லாம் குணமாகும்னு சொல்லிட்டா, தலைவலி சரியா போயிடும், மைக்ரேன், பிரெயின் டியூமர், பக்கவாதம், பார்க்கின்சன், இதெல்லாம் சரியா போயிடும், இந்த 5 சரி பண்ணா போதும். கண்ணு சம்மந்தப்பட்ட கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, குளுக்கோமா, கண்ணில் புற வருது, கண்ணில் எரிச்சல் இருக்குது, கண்ணில் எல்லாம் சரியாக போயிடும், 5 சரி பண்ணால் போதும். காது இறைச்சல், காதில் வலி இருக்குது, சீல் இருக்குது, வெளிச்சி இருக்குது, காதில் ப்ராப்ளம் இருக்குன்னு 5 சரி பண்ணுங்க, சரியாக போயிடும்.
பல்லு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் அஞ்சு சரி பண்ணுங்க, சரியா போயிடும். ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா போன்ற வியாதிகள் அஞ்சு சரி பண்ணுங்க, சரியா போயிடும். வயிற்றுல அஜீரண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் எதுக்கு இருக்கிற அசிடி, தொப்பை சரி பண்ணுங்க, சரியா போயிடும். கர்ப்பையில் வர எல்லா வியாதிகளும், இருகலை, பீரியட்ஸ், வெள்ளைப்படுதலை, குழந்தை இன்மை எல்லாம் சரியா போயிடும். பித்தப்பையில் கல் இருந்தால் கரைஞ்சிரும், கிட்னியில் கல் இருந்தால் கரைஞ்சிரும், கேன்சர் எய்ட்ஸ் இருந்தாலே குணமாயிரும். தோல் வியாதிகள், ஸ்கின் டிசி, சொரியாசி, செக்ஸிமா இருந்தால் சரியா போயிடும். உள்ளங்கால் குத்துது, குடையுது, எரியுது சரியா போயிடும். நகை உடையுது சரியா போயிடும். தைராய்டு சரியா போயிடும். டான்சல் சரியா போயிடும். பயில் சரியா போயிடும். மூலம் சரியா போயிடும். பிட் சரியா போயிடும். வலிப்பு சரியா போயிடும். ஞாபகம் வருது சரியா போயிடும். எங்க எல்லாமே சரியா போயிருங்க. ஆரம்பத்திலேயே சொன்னேன் எல்லாமே சரியா போகும்னு. இருந்தாலும் சர்வர் மாதிரி லிஸ்ட் போட்டு சொன்னா இல்லையா? ஏன் தெரியுமா சொன்னேன்? உங்கள் திருப்திக்காக சொன்னேன். நீங்கள்லாம் உட்காந்துட்டு நம்ம நோய் வரலையே, நம்ம நோய் வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அதுக்காக சொன்னேன். சில பேர் அப்பா நம்ம நோய் பேர் சொல்லிட்டாரு சந்தோஷம், அதுக்காக சொன்னேன். சில பேர் உட்காந்துருக்காங்க இந்த லிஸ்ட்டில், என்னோடய நோய் நீங்கள் பேர் சொல்லவே இல்லையே அப்படின்னு. என்ன நோய்? ஸ்லீப் அப்னியா. ஸ்லீப் அப்னியாவுக்கும் அஞ்சு காரணம் தான், ஸ்லீப் அம்னியாவுக்கும் அஞ்சு காரணம் தான். இந்த உலக வைத்தியம் எப்பொழுதுமே நோய்களுக்கு பெயர் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் சோர் வைப்பதே இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், பெயர் வைக்கிறது முக்கியம் இல்லை, சரி செய்யணும். இந்த அஞ்சை நாம் சரி செய்தால் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். ஓகே, கிளைமேக்ஸ். இந்த அஞ்சையும் எப்படி ஒழுங்கு பண்றது? எனவே இதுவரை தூங்கிட்டு இருந்தாலும் இனிமேல் கொஞ்சம் முடிச்சுட்டு இருக்குமாறு விழா கம்பெனியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இங்க பாருங்க, இந்த அஞ்சையும் எப்படி ஒழுங்கு பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த அஞ்சுல மூணு மட்டும் நம்ம ஒழுங்கு பண்ணா போதும், ரெண்டு உடம்பே பார்த்துக்கும். அப்பா ரெண்டு மிச்சம். என்ன ரெண்டு, என்ன மூணு? ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது நமது வேலை, மனசை ஒழுங்கா வச்சுக்கிறது நமது வேலை, ரத்தத்தை ஊற வைக்கிறது எலும்பு மச்சையோட வேலை, செல்களை புதுப்பிக்கிறது ஸ்டெம் செல்ஸோட வேலை. நல்லா கேட்டுக்குங்க, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது நமது வேலை, மனசை ஒழுங்காக வச்சுக்கிறது நமது வேலை, இது மூணு நம்ம வேலை. ரத்தத்தை ஊற வைக்கிறது போன் மேரோஸ், எலும்பு மச்சையோட வேலை, செல்களை புதுப்பிக்கிறது ஸ்டெம் செல்ஸோட வேலை. இதை மூணையும் நாம் ஒழுங்காக வச்சுக்கிட்டா இது ரெண்டும் உடம்பே தன்னைத்தானே செய்து கொள்ளும். சரி, மனசை எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறதுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக எப்படி வைக்கிறது? ரத்தத்தில் மொத்தம் எத்தனை பொருள் இருக்குது? கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், ஆர்சானிக், பாஸ்பரஸ், அப்படின்னா அப்படிங்கள கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபேட், ஃபைபர், வைட்டமின் ஏ, பி, சி, டி, பி 12, பி 17, இவருங்க நிறைய பொருள் இருக்குது. எல்லாத்தையும் எழுதலாம் வேண்டாம். இந்த எல்லா பொருளையும் அஞ்சு குரூப்பாக பிரிச்சிடலாம். ஒன், உணவு. சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, ஃபுட். உணவின் மூலம் ரத்தத்தில் கலப்பது மண் சம்பந்தப்பட்ட மூலக்கூறுகள், எர்த். தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, தண்ணீர் மூலம் ரத்தத்தில் கலப்பது வாட்டர் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ். மூச்சு காத்து இழுக்கிறோம் இல்லையா, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் பிளட்ல போய் கலக்குதா இல்லையா, அது ஏர் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ். தூங்குறோமா இல்லையா, தூங்கும் பொழுது ரத்தத்தில் ஒரு பொருள் கலக்குது, அதுக்கு பேர் ஆகாயம். கையை காலை ஆட்டி உழைக்கிறோம் இல்லையா, எக்ஸசைஸ் பண்ணுற, யோகா பண்ணுற, ஏதோ பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஒரு சூடு கிடைக்குது இல்லையா, சூடு, ஹீட். எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள், ரத்தம் என்பது பஞ்சபூதத்தின் கலவை. சாப்பாட்டு மூலியம் மண், குடிக்கும் தண்ணீர் மூலம் நீர், இழுக்கும் மூச்சுக்காத்தின் மூலம் காற்று, தூக்கத்தின் மூலம் ஆகாயம், உழைப்பின் மூலம் நெருப்பு. அடிஷனலா ஒண்ணு போனஸ், மனசு. இந்த ஆறு விஷயங்களில் ஏற்படும் குளறுபடிகளே 4000 வியாதிகளுக்கு காரணம். இந்த ஆறு விஷயத்தை ஒழுங்கு செய்தால் மட்டும்தான் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துமே தவிர மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சரியா போகவே போகாது, அது டெம்பரவரி. மீண்டும் சொல்கிறேன், சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, மனசுங்கிற ஆறு விஷயம்தான் உடம்பு உருவாயிருக்குது. இந்த ஆறுல ஏற்படுற குளறுபடி தான் நோய்க்கு காரணம். இந்த ஆறை சரி பண்ணாதான் சரியா போகுமே தவிர வேற எது பண்ணாலும் சரியா போகாது. ஓகே, ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல சாப்பாடை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாங்க. சாப்பாடு எல்லாரும் நல்லா கவனிங்க, பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி எடுக்காம சாப்பிட்டா குப்பை. பசி எடுத்து சாப்பிட்டா நல்ல சர்க்கரை,
பசி எடுக்காம சாப்பிட்டா கெட்ட சர்க்கரை, பசி எடுத்து சாப்பிட்டா நல்ல கொழுப்பு, பசி எடுக்காம சாப்பிட்டா கெட்ட கொழுப்பு. பசி எடுத்து சாப்பிட்டா ஆரோக்கியம், பசி எடுக்காம சாப்பிட்டா வியாதி. சிம்பிள். எங்க பசின்னா என்ன? வாயு வயிறு குடல்ல ஜீர்ண சுரப்பை எல்லாம் சுரந்துட்டு, ஹலோ இப்போ சாப்பிடுங்க, நான் அதை நல்ல சக்கரை நல்ல கொழுப்பு நல்ல ரத்தமாக மாத்திரக்கு நான் ரெடி நீ ரெடியான உடம்பு நம்மளை பார்த்து கேட்குற பாஷைக்கு பேர் தான் பசி. சிம்பிளாக சொல்லட்டுங்களா? பசி எடுத்து சாப்பிட்டா மருந்துங்க, பசி எடுக்காமல் சாப்பிட்டா குப்பை, எல்லா வியாதி வரும். எனவே எல்லாம் நல்லா கேவனிங்க, இனிமேல் பசி எடுத்தாதான் சாப்பிடணும். நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க, நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? எத்தனை பேருங்க சாப்பிட்றீங்க? யாரெல்லாம் நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றது வேற, பசி எடுத்து சாப்பிட்றது வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. புரிய வைக்கிட்டா? ஒரு வீட்டில் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, காலையில் 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிட்றாங்க. எந்த வேலை வெட்டிக்கும் போகாத சோம்பேறி பணக்கார வீட்டம்மா சும்மா உட்காந்துருக்காங்க சாப்பிட்டுட்டு. 2 மணி ஆயிடுச்சு, டைம் பார்க்குறாங்க, ஐயோ 2 மணி ஆயிடுச்சா, மதிய சாப்பாட்டை மறந்தே போயிட்டேன். அதான் மறந்து போச்சு, அப்புறம் சாப்பிட்றீங்க? 2 மணி ஆச்சு ஆனால் பசி வரல, ஏன்? காலைல சாப்பிட்ட 5 இட்லி இன்னும் ஜீர்ணமாகவில்லை, எனவே பசி எடுக்கவில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 மணி ஆச்சு அதை எடுத்து சாப்பிட்றோம் இல்லையா? இந்த சாப்பாடு கெட்ட சக்கரை கெட்ட கொழுப்பாக போய் எல்லா வியாதியும் உண்டு செய்கிறது. 2 மணி ஆச்சு ஆனா பசி எடுக்கல, இல்ல சாப்பிடக்கூடாது. இது என்ன பண்ணும், வாயில வயிற்றுல குடல்ல ஜீர்ண சுரப்பு இல்லையா, இதுவும் ஜீர்ணமாகாது, அந்த 5 இட்லியும் போய் கெடுத்து விட்டு. இன்னொரு வீட்டில் இன்னொரு அம்மா என்ன பண்றாங்க, காலையில 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிட்றாங்க. கடினமான உழைப்பாளி, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஒரு 11 o'clock ஆயிடுச்சு, டைம் பார்க்குறாங்க, நல்லா பசிக்குது அவங்களுக்கு, கபகபான்னு பசிக்குது, சாப்பிட வேண்டியதானே. டைம் பார்த்துட்டு 11 o'clock தான் ஆச்சா, நான் 2 மணிக்கு தான் சாப்பிடுவேன், நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க, பசி எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதானே. புரிந்து கொள்ளுங்கள், சிலர் பசி எடுத்து லேட்டாக சாப்பிட்றாங்க, சில பேர் பசியே இல்லாமல் சாப்பிட்றாங்க, ரெண்டுமே நல்லது இல்லைங்க. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், இனிமேல் யாருமே டைம் பார்த்து சாப்பிடாதீங்க, ஒரு முறை சாப்பிட்டால் அடுத்த பசி வருவரை காத்திருங்கள். ஒரு நாளைக்கு 2 மணிக்கு பசிக்கும், சாப்பிடுங்க. இன்னொரு நாள் 12 மணிக்கே பசிக்கும், சாப்பிடுங்க. ஒரு நாள் 4 மணிக்கு பசிக்கும், சாப்பிடுங்க. ஒரு நாள் பசியே வராது மத்தியானம், என்ன பண்ணணும், மதிய சாப்பாடை விட்டுட்டு நைட்டு சாப்பிடணும். ஏங்க மதிய சாப்பாடு ஒரு நாள் சாப்பிட்லன்னா போலீஸ் வந்து பிடிச்சிட்டா போயிடும். யார் சாப்பிட சொன்னா 3 நேரத்துக்கு பசி எடுத்தா சாப்பிட்டா போதும். கடமைக்கு சாப்பிடக்கூடாதுங்க, பசி எடுத்தால் தான் சாப்பிடணும், இதுதான் ஆரோக்கியம். எனவே எல்லாரும் நல்லா கேவனிங்க, இனிமேல் பசி எடுத்தாதான் சாப்பிடணும். பசி எடுத்து சாப்பிட்டா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும். இதை விட உலகத்தில் மருந்து கிடையாது. என்ன மைக்கு பிடிச்சி பேசுறது சுலபம், செய்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைங்க. நானும் எனக்கும் தான் ஊருக்கெல்லாம் சொல்கிறேன் பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு, என்னாலையும் முடியலைங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது, நடைமுறை சிக்கல். அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோமா, மாதம் 90 முறை சாப்பிட்றோமா? சில பேர் யோசிக்கிறீங்க, நான் ஒரு நாளைக்கு 8 முறை சாப்பிட்றேன்னு. நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆவரேஜாக 3 மணி நேரம் 3 தடவை சொன்னேங்க. மாதம் 90 முறை சாப்பிட்றோமா? 90 முறையும் பசி எடுத்து சாப்பிட முடியாது, நான் ஒத்துக்கொள்கிறேன். அதனால் ஒரு ஐடியா கொடுக்குறேன், மாதத்தில் 10 முறையாவது பசி எடுத்து சாப்பிடுங்கள். இதுக்கே உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பொழுதெல்லாம் பசி எடுத்து சாப்பிடுங்கள். உதாரணத்துக்கு காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அவசர அவசரமாக பசி எடுத்து சாப்பிட முடியாது, பரவாயில்ல சாப்பிடுங்க. மதியம் லஞ்ச் டைமில் தான் சாப்பிடணும், பரவாயில்ல சாப்பிடுங்க. ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு வரீங்களா, நைட்டு தூங்குறதுக்கு 12 மணி ஆகுதா, அட்லீஸ்ட் நைட்டு ஒரு நேரமாவது பசி எடுத்து சாப்பிட்லாமா இல்லையா? ஒரு விருந்துக்கு போயிட்டீங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து கெட் டுகெதர், எல்லாரும் சாப்பிட போகிறாங்க, நீங்கள் ஓரமாக உட்காந்துக்கிட்டு நான் பசி எடுத்தால் தான் சாப்பிடுவேன்னு சொன்னீங்கன்னா சேர்த்திக்க மாட்டாங்க, அந்த மாதிரி டைமில் உள்ளே பூந்துடணும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். எல்லா நேரமும் பசி எடுத்து சாப்பிட முடியாது, ஒத்துக்கிறேன். எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் பசி எடுத்து சாப்பிடுங்கள். இனிமேல் எப்பொழுதெல்லாம் பசி எடுத்து சாப்பிடுகிறீர்களோ உங்கள் டைரியில் ஒரு கோடு போட்டு வைங்க. நான் என்னைக்காவது உங்கள் வீட்டுக்கு வந்து டைரி கேட்பேன், எடுத்து எண்ணி பார்ப்பேன், மாதத்தில் 10 கோடி இருக்கும்.
அதுக்காக 10 கோடி போட்டுட்டு இந்த மாதம் கோட்டா முடிஞ்சு போச்சுன்னு தப்பு தப்பாக சாப்பிடக்கூடாது. குறைஞ்சது 10, அதிகபட்சம் 90. புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மாதத்தில் எத்தனை முறையை பசி எடுத்து சாப்பிட்றோமோ அவ்வளவு ஆரோக்கியமாக இருப்போம். இனி உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். சீரியஸாக சொல்கிறேங்க, யாருக்காவது கேன்சர் எய்ட்ஸ் இருக்கா, 3 மாதம் பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிட்டு குணமாகலைன்னா என் சட்டையை பிடிங்க, 100% குணமாயிரும். இதை விட என்னங்க உலகத்தில் மைத்தியம் வேணும்? செகண்ட் பாயிண்ட், சாப்பிடும் பொழுது உதட்டை மூடி மெல்லணும். உதட்டை பிரித்து மென்னா கெட்ட சக்கரை, உதட்டை மூடி மென்ன நல்ல சக்கரை. உதட்டை பிரித்து மென்னா கெட்ட கால்சியம், மூடி மென்ன நல்ல கால்சியம். லிப்பை க்ளோஸ் பண்ணி சூ பண்ணணும். எப்படின்னு கேட்குறீங்களா? வழக்கமாக எப்படி சாப்பிடுவோம்? நல்லாவே இருக்க மாட்டோம் இப்படிலாம் சாப்பிட்டான். சாப்பிடும் பொழுது உதட்டை மூடி சாப்பிடுங்க பாருங்க. சாப்பிடும் பொழுது உதட்டை பிரிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா, எச்சில் இருக்கு இல்லையா, எச்சில் தான் சாப்பாட்டை மருந்தா மாத்திரை என்சைம்ஸ் இருக்கு. யாரெல்லாம் சாப்பிடும்போது லிப்ஸ் ஓபன் பண்ணி சாப்பிட்றோமோ காத்து உள்ள போய் அந்த எச்சிலை டீஆக்டிவேட் பண்ணுகிறது, ஜீர்ணம் நடக்காது, கெட்ட சர்க்கரையாக மாறுகிறது. இதுவே உலக சர்க்கரை வியாதிக்கு காரணம். யாரெல்லாம் லிப்ஸ் ஓபன் பண்ணி சாப்பிட்றீங்களோ சுகர் இருக்கும். லிப்ஸ் க்ளோஸ் பண்ணி சாப்பிடுங்க, 3 மாதம் சுகர் குணமாயிரும். நீங்க பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, இத்தாலி எல்லாம் போனீங்கன்னா யாருமே சாப்பிடும் பொழுது உதட்டை பிரித்து சாப்பிடவே மாட்டாங்க. இந்தியா, இலங்கை, பர்மா மற்றும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் நீங்கள் ஜெர்மன் நாட்டில் மட்டும் போய் ஏதாவது ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, எல்லாரும் உங்களையே பார்ப்பாங்க, ப்ளீஸ் கெட் அவுட் அப்படிம்பாங்க, இன்டீசன்ட் ஃபெலோம்பாங்க. புரிந்து கொள்ளுங்கள். 2வது பாயிண்ட், இனிமேல் சாப்பிடும் பொழுது லிப்ஸ் ஓப்பன் பண்ணாதீங்க, அது மருந்தாக மாறிவிடும். சாப்பிடும் பொழுது கவனம் சாப்பாட்டில் இருக்கணும். அதை விட்டுட்டு பிசினஸ், குடும்பம், சீரியல், நாகினி இது நினைச்சிட்டு சாப்பாடு ஜீர்ணாகாது. சாப்பிடும் போது கவனம் சாப்பாடு இருக்கணுங்க, அதான் மருந்து. 4வது, பிரார்த்தனை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னால நன்றி சொல்லணும், இறைவா நன்றின்னு. அதை வந்து பிரசாதம், நன்றி சொல்லாம இறைவனை நினைக்காம சாப்பிட்டோம்னா அது உணவு கிடையாது. அடுத்தது, சாப்பிடும்போது பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடணும். எல்லாரும் யோசிங்க, வாயில எதுக்கு பல் இருக்கு? பல்லுடைய வேலை என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பல்லு? சாப்பாடு அரைக்கிறது தானே. இது யாருமே அரைக்கிறதே இல்லை. யாராவது பல்லுக்கு வேலை கொடுக்காம குண்டு குண்டா முழுங்குனீங்கன்னா உங்க வயிற்றுக்கு ஒருவேளை வாய் இருந்தா திட்டும், ஏன் அறிவு இருக்கு அவனுக்கு, எங்கிட்ட பல்லா இருக்கு நான் எப்படி மெல்றதுன்னு கேட்கும். வயிறு வாயை பார்த்து, வாயில் தானே பல்லு இருக்கு, வயிற்றுல யாருக்கு? வயிற்றுக்குள்ள என்னைக்காவது பல்லு பார்த்துருக்கீங்களா, இல்ல மிக்சி மாதிரி பிளேடு பார்த்துருக்கீங்களா, இல்ல கிரைண்ட் மாதிரி கல் பார்த்துருக்கீங்களா? வயிறு டப்பா உள்ள தண்ணி இருக்கும், அதுக்கு பேர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு பேரு. இங்க பாருங்க, நம்ம வயிறு இருக்கு இல்லையா, நல்லா பசிக்கும் பொழுது 40 வாய் ஜீர்ணம் பண்றதுக்கு சுரப்பிகளை சுரக்கிறது. ஆனால் ஏன் தெரியுமா ஜீரணமாக மாட்டேங்குது? நாம என்ன பண்றோம், முதல் 4 வாய பல்லுக்கு வேலை கொடுக்காம குண்டு குண்டா முழுங்கிடுறோமா? 40 வாய ஜீரணம் பண்ண வேண்டிய இடத்துல முதல் 4 வாய் குண்டு குண்டா போறனால அதுலயே ஆசிடு தீந்து போயிருது. நாமெல்லாம் ஏன் தெரியுமா இன்னும் உயிரோடு இருக்கிறோம், முதல் 4 வாய் மட்டும்தான் ரத்தமா மாறுது. பல்லு செய்ய வேண்டிய வேலையை வயிறு செய்யறதுனால எல்லாரும் நல்லா கவனிங்க, முதல் 4 வாய் மட்டுமே நல்ல சர்க்கரையாக மாறுகிறது. இப்ப ஆசிட் தீந்து போச்சா, அதுக்கப்புறம் 36 வாய் சாப்பிட்றோமா, அது பொத்து பொத்துன்னு விழுந்து தொப்பையா மாறிடும், உடம்பு குண்டாயிரும். அப்ப நம்ம பண்ணுவோம், வாக்கிங் போவோம், கஷ்டப்பட்டு வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு சாப்பாட்டு கடையில வந்து நல்லா சாப்பிட்டு வந்துருவோம், கணக்கு டேலி பண்ணிக்கிறது. இப்பெல்லாம் எங்கெல்லாம் வாக்கிங் போறாங்களோ சாப்பாடு கடை நிறைய திறந்து வச்சிருக்காங்க. வாக்கிங் போக வேண்டியது, சாப்பிட வேண்டியது, வர வேண்டியது, டேலி பண்ணிட்டே இருக்க வேண்டியது. இப்பெல்லாம் யாரும் வாக்கிங் போறது இல்லைங்க. நான் ஒரு நாள் ஒரு வீட்டில் போய் பார்த்தேன், ஒரு மிஷின் எடுத்து வயிற்றுல கட்டிட்டு ஃப்ளக்ல சுருக்கி சுச்சு போட்டு என்னங்க பண்றீங்கன்னா, தொப்ப வந்துருச்சு ஓடும்போது திங்க வேண்டியது ஆட வேண்டியது, திங்க வேண்டியது ஆட வேண்டியது, மானம் கட்ட போலப்பு.
எதுக்கு திம்பானே, எதுக்கு ஆடுவானே கடந்து, அதை குறைச்சிக்க வேண்டியதானே. ஒரு வீட்டுக்கு போனேன், நாலு மிஷின் இருக்கு, ஓடுறது ஒடியாடுறது குட்டிக்கார போகிறது பல்ட்டி அடிக்கிறதுன்னு, வித்த ஒரு மில்லியன் போக மாட்டிருக்கு மிஷினுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆனால் சாப்பாடு மட்டும் அப்படி சாப்பிட்றது. எங்க ரொம்ப சிம்பிள்ங்க, உடம்பு கம்மியாகணும்னா நீங்கள் வாக்கிங்கெல்லாம் போக வேண்டாம், மிஷின்லாம் வேண்டாம், வைப்ரேஷன்லாம் போட வேண்டாம். சிம்பிளாக சொல்லிட்டா பல்லுக்கு வேலை கொடுத்தா போதும். பல் எதுக்கு இருக்கு, நல்லா மென்னு கூழ் மாதிரி இறச்சி தான் முழுங்கணும். இந்த கூட்டத்திலேயே பாருங்க, சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, நிறையா சாப்பிடுவாங்க, சமுதாயத்தில் கெட்ட பேர், வென பிடிச்ச உடம்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறாங்க. சில பேர் நல்ல குண்டாக இருப்பாங்க, கேட்டு பாருங்களேன், நான் எங்கே சாப்பிட்றேன், ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்றேன்பாங்க. ஒரு சப்பாத்தியை முழுங்குனா குண்டு, பத்து சப்பாத்தியை மென்னா ஒல்லி. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் மெனிஃபைங் இந்த மவுத். யாராவது ஒல்லி ஆகணுமா? வழக்கமாக நாலு சப்பாத்தி சாப்பிட்றீங்கல்ல, இனிமேல் எட்டு சப்பாத்தி சாப்பிடுங்க, நல்லா மென்று சாப்பிடுங்க, ஒல்லி ஆயிடுவீங்க. யாராவது குண்டாகணுமா? வழக்கமாக நாலு சப்பாத்தி சாப்பிட்றீங்களா, ஒரே ஒரு சப்பாத்தி கும்முன்னு முழுங்குங்க, குண்டாயிருவீங்க. புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு சாப்பிட்றோங்கிறது முக்கியம் இல்லை, பல்லுக்கு வேலை கொடுத்தோமா கொடுக்கலையா தான் மேட்ரு இருக்கும். எனவே பசி எடுத்து சாப்பிட வேண்டும். மாதத்தில் பத்து முறையாவது பசி எடுத்து சாப்பிடணும். உதட்டை மூடி சாப்பிட வேண்டும். கவனம் சாப்பாட்டில் இருக்க வேண்டும். பிரார்த்தனை செய்ய வேண்டும். பல்லுக்கு நன்றாக வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைத்து சாப்பிட வேண்டும். அடுத்தது, சாப்பிடும் பொழுது டிவி பார்க்கக்கூடாது. இன்ஃபேக்ட் டிவியே பார்க்கக்கூடாது. யார் வீட்டில் டிவியும் ஃப்ரிட்ஜ் இருக்கோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. டிவி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. பொண்ணான இந்த வாழ்க்கையோட டைமை டிவி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. எங்கிட்ட யார் ஃபோன் பண்ணாலும் ஒரு கேள்வி கேட்பேன், வீட்டில் டிவி இருக்கா ஃப்ரிட்ஜ் இருக்கான்னு கேட்பேன். இருக்குன்னு சொன்னால் ஃபோனை கட் பண்ணிடுவேன். அப்படி ஒன்று உங்களோட நோயில் நான் குணப்படுத்த அவசியம்லாம் எனக்கு கிடையாது. நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, உட்காந்து கண்டதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க, கெட்ட கெட்ட விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, நோயெல்லாம் குணமாகாது. அதில் குறிப்பாக சீரியல் பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது. அதிகமாக சீரியல் பார்க்குற பொம்பளைகளும், அதிகமாக ஐபிஎல் கிரிக்கெட் பார்க்குற ஆம்பளைகளும், அதிகமாக கார்ட்டூன் பார்க்குற குழந்தைகளும் உருப்பிட்டதா சரித்திரமே இல்லை. சாப்பிடும் பொழுது டிவி பார்க்கக்கூடாது. ஏனென்றால் உங்கள் கவனத்தை கெட்ட கெட்ட விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாட்டில் சேர்ந்து உள்ள போயிடும். சாப்பிடும் பொழுது எதை நினைக்கிறீர்களோ நீங்கள் அதுவாக மாறிவிடுவீர்கள். பிளீஸ், சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடும் போது பேசுவோம், அப்புறம் என்னாக்கு வாய் பிறந்துடும், முடிஞ்சிருச்சு, காற்று உள்ள போயிடும், சாப்பாடு சீர்னாகாது. சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. சில பேர் பார்த்தா வீட்டில் செல்ஃபோன் வச்சுட்டே பேசுவோம், இப்படி சாப்பிட்டு சொல்லுப்பா, சொல்லுப்பா, ஆமாப்பா, ஆமாப்பா, வந்துடுறேன் அப்படியே போயிடும், வந்துடாது இந்த பக்கம். சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. சில பேர் இயர்ஃபோன் மாட்டே பேசுவாங்க, பிஸ்னஸ் சொல்லுப்பா, ஆமாம், நாலு பார்சல் கிளாங்க் அனுப்பிச்சி வச்சிரு, பத்தாயிரரூவா செக் கொடுப்பா, வாங்கி வச்சுக்கோ அப்படி. சாப்பிடும்போது யாரெல்லாம் பிஸ்னஸ் பேசுகிறீங்களோ பிஸ்னஸ் உருப்படும், நீங்கள் உருப்பிட மாட்டீங்க. சாப்பிடும்போது பேசக்கூடாது, சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது, சாப்பிடும்போது புக் குடிக்கூடாது. சிம்பிளாக சொல்லிட்டா சாப்பிடும்போது சாப்பிடணும், உணவே மருந்து. அப்படிப்பட்ட உணவுக்கு யார் மரியாதை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு வியாதி வருகிறது. யார் மரியாதை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வியாதி வராது. நீங்க கேட்டு பாருங்க, பிரம்மகுமாரிஸ் யாருமே ஹோட்டல்லையே சாப்பிட மாட்டாங்க. எவனோ ஒருத்தர் சமைக்கும் பொழுது அவனோட எண்ணத்தை சேர்த்து சமைச்சு நம்ம ஏன் சாப்பிடணும், அவங்களே சொந்தமா சமைச்சு சாப்பிடுவாங்க. பாருங்க நல்லா இருக்கிறாங்க. சாப்பாட்டுல என்ன போகுதுங்க, இங்க பாருங்க, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடாதீங்க. அந்த சோடா அஜினோமோட்டோ போறதை விட அந்த சமையல் பண்றாருல்ல, அவனோட எண்ணத்தையும் சேர்த்து கொடுத்துருவாரு. வீட்டு சாப்பாடு அமிர்தம். வீட்டு சாப்பாடு அமிர்தம்னு உங்களுக்கு இப்பெல்லாம் தெரியாது. எப்போவாவது என்னைக்காவது குவைத், சவுதி அரேபியா, கவைத், கத்தாருக்கு எங்கேயாவது வேலைக்கு போய் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகாமல் தனியாக போய் சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு வந்தால் தான் தெரியும் வீட்டு சாப்பாடு எவ்வளோ அமிர்தம். உண்மையிலைங்க, வீட்டு சாப்பாடெல்லாம் இப்போ யாருமே சாப்பிட்றதே இல்லைங்க. மலேசியாவில் இப்போ சமையல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க வர வர, எல்லாம் சாப்பாடு கடை தான். நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. வீட்டு சமையல் அமிர்தம். தயவுசெய்து வீட்டு சமையல் சாப்பிடுங்க, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடாதீங்க, அது நல்லா இருக்காது. அது அதுதான் எல்லா வியாதிக்கும் காரணம். அஜினமோட்டா போடுறாங்க, சோடாப்பு போடுறாங்க, அதை விட முக்கியம் அவர் எண்ணங்களை போடுகிறார்கள், அதான் முக்கியம்.
சமைக்கும்பொழுது அந்த யார் சமைக்கிறாங்களோ அவங்க எந்த எண்ணத்தோடு சமைக்கிறாங்களோ அந்த எண்ணம் உங்களுக்கு வரும். அடுத்தது எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, ஸ்பீடாக சொல்கிறேன், முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. எது இதெல்லாம் சாப்பிடலாம், எது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்லட்டுங்களா? ரெடி. நம்ம டெக்னிக்கில் என்ன வேணாலும் சாப்பிடலாம். இப்போ எதுக்கு பேப்பர் பேன் எடுத்திருக்கீங்க? நம்ம டெக்னிக்கில் அந்த லிஸ்டெல்லாம் கிடையாது. இல்லைங்க, சீரியஸாக கேட்குறேன். சில பேர் சொல்கிறாங்களா இல்லையா, இனிப்பு சாப்பிடாத, சர்க்கரை வியாதி வரும்னு சொல்கிறாங்களா இல்லையா? சரி, இனிப்பு எடுத்து குப்பையில் போட்டுருங்க, இனிமேல் சாப்பிடாதீங்க. உப்பு சாப்பிடாதீங்க, பிபி வருமாமா, எடுத்து குப்பையில் போட்டுருங்க. எங்கள் தக்காளி சேர்த்துக்காதீங்க, கிட்டில் கல் வந்துருமாமா, குப்பையில் போட்டுருங்க. எங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்காது, தோல் புண்ணு வந்துருமாமா, குப்பத்தில் போட்டுருங்க. என்ன பலகாரம் தேங்காய் சாப்பிடாதீங்க, கொழுப்பு வந்துருமாமா, குப்பையில் போட்டுருங்க. பூமிக்கில் விளையாட போல சாப்பிடக்கூடாதாமா, கருணை கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கருணைக்கிழங்கு தூக்குப்பையில் போட்டுருங்க. சாப்பிடாதீங்க, நான்வெஜ் வேண்டாமாம்மா, குப்பையில் போட்டுருங்க. எங்கள் பால் சேர்த்துக்கூடாதாமா, புதுசாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, பால் மனித உணவே இல்லையாமா, குப்பையில் போட்டுருங்க. சொல்லிட்டு இருக்காங்களா? இப்படி எல்லாரும் சொல்கிறத கேட்டு கேட்டு எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு தட்டை பார்த்தீங்கன்னா தட்டு காலியாக இருக்கும், எல்லாம் குப்பையில் கிடக்கும். வடை போச்சேன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். புரிந்து கொள்ளுங்கள், இது சாப்பிட வேண்டாம் அது சாப்பிட வேண்டாம்னு யோசிக்க வேண்டாம். என்ன வேணால் சாப்பிட்லாம், அதுக்கு சில ரூல்ஸ் சொல்கிறேங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்கள், அதுவே உங்களுக்கு மருந்து. சிம்பிள். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேண்டுமோ அந்த மருந்து எந்த உணவில் எந்த பழங்களில் எந்த காய்கறியில் இருக்குதோ அது நமது நாக்குக்கு பிடிக்கும். தருஸ் மாடி சொல்கிறேன், நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில் எந்த பழங்களில் எந்த காய்கறியில் இருக்குதோ அது உங்கள் நாக்குக்கு பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்கள், அதுவே மருந்து. யாருக்கு கிட்னியில் கல் இருக்கோ தக்காளி பிடிக்கும், செக் பண்ணி பாருங்கள், சாப்பிடணும் போல இருக்கும். தக்காளி சாப்பாடை பார்த்தா, தக்காளி பார்த்தா எடுத்து சாப்பிடலாம் தெரியும்னா அது மருந்து. யாருக்கெல்லாம் கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குதோ தயிர் சாப்பிடணும்னு பிடிக்கும், தயிர் சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும். யாருக்கெல்லாம் ஆஸ்மா வீசிங் நெஞ்சு சளி சைனஸ் அலர்ஜி இருக்குதோ மிளகு ரசம் பிடிக்கும். யாருக்கெல்லாம் கால்சியம் உடம்புல வந்து கால்சியம் கம்மியாக இருக்கோ கேரட் பிடிக்கும். யாருக்கு கிட்னியில் கல் இருக்கோ பீன்ஸ் பிடிக்கும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம், மனப்பாடம் பண்ண வேண்டாங்கிற சொல்கிறேன். எது பிடிக்குதோ அதுவே மருந்துன்னு சொல்கிறேன். யார் ஓவராக பேசுகிறீங்களோ தோசை பிடிக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில் இருக்கிறதோ அந்த உணவு உங்களுக்கு பிடிக்கும். ஒன்று பண்ணுங்கள், இங்கே இருக்கிற யாராவதுக்கு ஆப்பிள் பிடிக்குமா, எங்கள் வீட்டுக்கு வாங்க, 7 நாள் தங்கணும், சரியா? எப்பெல்லாம் பசிக்குதுன்னு சொல்கிறீங்களோ ஆப்பிள் மட்டும்தான் கொடுப்பேன், வேறு எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஒரு 3 நாள் மிஞ்சி மிஞ்சி சாப்பிடுவீங்களா? 4வது நாள் காலையில் எனக்கு பசிக்குதுன்னு கேட்பீங்க, நான் ஆப்பிள் கொண்டு வருவேன், நீங்கள் சொல்லுவீங்க தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை ஆப்பிள் அப்படிங்க. இன்றைக்கே பிடிக்காம போச்சு. உங்கள் உடம்பில் ஏதோ ஒரு நோய் இருந்திருக்கிறது, அந்த நோய்க்கு ஒரு மருந்து தேவைப்பட்டிருக்கிறது, அந்த மருந்து ஆப்பிளில் இருந்திருக்கிறது, அது உங்கள் நாக்குக்கு பிடித்திருக்கிறது. 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டோன்னே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ஃபில்ஃபில் ஆயிடுச்சு, இனிமேல் தேவையில்லைன்னு உடம்பு சொல்லுதா இல்லையா? சாப்பிடாதீங்க, சிம்பிள். ஏங்க, குழந்தை மாதிரி வாழுங்கள். குழந்தைகள்லாம் பாருங்கள், பிடிச்சா சாப்பிடும், பிடிக்காட்டி சாப்பிடாது. எனவே நம்ம சிகிச்சையில் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன், என்ன வேணாலும் சாப்பிட்லாம். இல்லை சீரியஸாக சொல்கிறேங்க, என்ன வேணாலும் சாப்பிட்லாங்க, என்ன வேணால் சாப்பிட்லாம். பட் ஒரே கண்டிஷன், உங்கள் நாக்கு பிடிச்சிருக்கணும். அதுக்காக இவர் என்ன வேணாலும் சாப்பிட சொல்கிறாருன்னு சொல்லி சரக்கடிச்சிட்டு வந்துடக்கூடாது, போதை பொருளை தொடவே கூடாது, போதைப் பொருளை தொடக்கூடாது, கடையில் விற்கிற சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது, டப்பாவில் அடைக்கப்பட்ட கடையில் விற்கிற ஸ்டெர்லைஸ் செய்யப்பட்ட பிஹெச் வேலி கம்மி செய்யப்பட்ட எந்த ஒரு உணவும் சாப்பிடக்கூடாது, அஜினமோட்டா சோடாப்பு போட்ட உணவை சாப்பிடக்கூடாது, ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வச்சு சாப்பிடக்கூடாது. நான் என்ன வேணாலும் சாப்பிட்லான்னு சொல்கிறது வீட்டில் தயாரித்த வீட்டு உணவுகளை உங்கள் நாக்குக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்கள், அதுவே மருந்து. அடுத்தது
எவ்வளவு சாப்பிடணும், யாருக்காவது தெரியுமா எவ்வளவு சாப்பிடணும்? காலையில் எவ்வளவு சாப்பிடணும், மதியானம் எவ்வளவு சாப்பிடணும், நைட் எவ்வளவு சாப்பிடணும்? யாருக்கும் தெரியாது. என்ன பண்ணுவீங்க, ஒருத்தரை போய் பார்ப்பீங்க, யாரு? டைட்டீஷியன். அவர் என்ன பண்ணுவார், ஒரு பேப்பர் எடுத்து, காலையில் 4 சப்பாத்தி சாப்பிடுங்கள், மத்தியானம் 1 கப்பு தக்காளி தயிர் சாப்பாடு சாப்பிடுங்கள், நைட்டு 5 இட்லி சாப்பிடுங்க. எழுதி கொடுக்குறாங்களா? இது நம்பி நிறைய பேர் சாப்பிட்ருக்கீங்களா? இது எவ்வளவு பெரிய சரியான விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டா? ஆமாம், காலையில் 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்தா அதை பார்த்து அப்படியே சாப்பிட்றீங்களே. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கூலி வேலை செய்கிறவரா பேங்க் மேனேஜரானு அந்த டைட்டீஷியன் கேட்டாரா? ஒருத்தர் கூலி வேலை செய்கிறாரு, லேபர், கடுமையான உழைப்பு, அவருக்கு ஒரு 8 சப்பாத்தி வேணுமா? ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் குழுக்குழு ஏசி ரூமில் உட்காந்துருக்காரு, அவருக்கு 1 சப்பாத்தி போதுமா? இன்னைக்கு நான் 3 மணி நேரம் தொடர்ந்து பேசுகிறேன், நிறையா சாப்பிடுவேனா? நாளைக்கு எனக்கு மீட்டிங்கே இல்லை, ஸ்பீச்சே கிடையாது, கொஞ்சமாக சாப்பிடுவேனா? திடீர்னு வெயில் அதிகமாயிருச்சு, வேறு மாதிரி சாப்பிடுவோமா? மழை வருது, ஹைட்டு வெயிட்டு வயசு கிளைமேட்டு ஏசி நான் ஏசி ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் வயசு மூடு வேலை இதை பொறுத்து பசி மாறுமா இல்லையா? இதெல்லாம் ஒன்றும் முடியாமல் 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எப்படிங்க நம்புறீங்க? இன்னொன்று சொல்லுவேன், இனிமேல் யாரும் டைட்டீஷியன் பக்கம் போகவே மாட்டீங்க. காலையில் 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுக்குறாங்களே, உங்கள் வீட்டு சப்பாத்தி இவ்வளோ பெருசு இருக்குமா இல்லை இவ்வளோ பெருசு இருக்குமானு சாம்பிள் காமிச்சிங்களா? இல்லை, சீரியஸாக கேட்குறேன், உங்கள் ஒரு வீட்டு சப்பாத்தி குண்டாக இருக்குதா? ஒன்று சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருதா? ஒரு வீட்டு சப்பாத்தி ஒல்லியாக இருக்குதா? 7 சாப்பிட வேண்டியது இருக்கா? அப்போ உங்கள் வீட்டு சப்பாத்தியோட திக்னஸ் டென்சிட்டி டயாமீட்டர் கொடுக்காம அவர் எப்படி 4 சப்பாத்தின்னு சொல்லலாம்? இட் இஸ் அண்ட் டெக்னிக்கல் எரர். மதியம் 1 கப்பு தயிர் சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய கப்பு இருந்துன்னு பார்த்தாரா அவர் வந்து? உங்கள் வீட்டு கப்பில் என்ன சைஸ், டயாமீட்டர் டெப்த்து சொல்லணுமா இல்லையா? பச்சரிசியா புழுங்கரிசியா எவ்வளோ விஷயம் இருக்குது? நைட்டு 5 இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களே, எல்லா வீட்டு இட்லியும் ஒரே சைஸாக இருக்குது? கொஞ்சம் யோசிங்க, நான் சொல்கிறதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் காமெடியாக இருக்கும். உண்மையிலங்க, இந்த உலகத்தை வியாபாரிகள் அறிவால் கெடுத்து வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரியாதுங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் அளவெல்லாம் கிடையாதுங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, உங்களுக்கே தோணும் போதும்னு. இதுக்கு நான் ஆஃபீஸரை வச்சுக்குவாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. சாப்பிடும்பொழுது சாப்பிடுங்க, போதுன்னா நிறுத்துங்க. என்ன இப்போது என்ன கணக்கு வேண்டியது இருக்குது? சில பேர் கேட்குறாங்க, ஏங்க நிறைய சாப்பிட்டா வியாதி வந்துடுமோ? ஒன்றும் வராது, இது வரை கூட சாப்பிட்லாம், ஒன்றும் வராது. நிறைய சாப்பிட்டா என்ன வரும் தெரியுமா? அடுத்த பசி லேட்டாகும், அவ்வளோதான். கொஞ்சமாக சாப்பிட்டா என்னாகும்? அடுத்த பசி சீக்கிரம் வந்துடும், இவ்வளோதான். சரி, யாருக்காவது எவ்வளோ சாப்பிட்ணும் தெரியணும்னா நான் ஒரு டெஸ்ட் சொல்கிறேன். நாளைக்கு நைட்டு ஒரு ஹோட்டலுக்கு போங்க, ஒரு பொங்கல் ஆர்டர் பண்ணுங்க. பொங்கல் வந்துருச்சா முதல் வாய் வைங்க, டேஸ்ட்டாக இருக்குதா? டேஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் யாருமே ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டீங்க. முதல் தடவை சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருந்துச்சு இல்லையா? ஒரு முக்காவாசி பொங்கல் தீர்ந்த உடனே அதே பொங்கல் தான் டக்குன்னு ஒரே வாயில் டேஸ்ட்டே இல்லாமல் போயிருங்க. அப்போ என்ன அர்த்தம்? நமது உடம்பு தெளிவாக சொல்கிறது, போதும் நிறுத்து. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பொங்கல் 6 வெள்ளி விட்டுருவோம், எடுத்து உள்ள விட்டுக்குவோம். அந்த கால்வாசி பொங்கலை டேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்றோம் இல்லையா? இதுவே கெட்ட சர்க்கரை, இதுவே கெட்ட கொழுப்பு, இதுவே எல்லா வியாதிக்கும் காரணம். எனவே எப்பொழுது நாக்கு வேண்டாம் என்று சொல்கிறதோ நிறுத்துங்கள், நன்றாக இருப்பீர்கள். கொஞ்சம்தான் சாப்பிடுவோம் நல்லா இருப்போம், நிறையா சாப்பிட்டா தான் நல்லா இருப்போங்கிறது கிடையாது, ஒழுங்காக சாப்பிட்டா நல்லா இருப்போம். இவ்வளோதாங்க, இதுவே சாப்பாட்டை ஒழுங்குபடுத்தும் முறை. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், பசி எடுத்தா சாப்பிடணும், மாதத்தில் 10 முறையாவது பசி எடுத்து சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது உதட மூடி இருக்கணும், கவனம் சாப்பாட்டில் இருக்கணும், இறை பிரார்த்தனை பண்ணி சாப்பிடணும், பல்லுக்கு நன்றாக வேலை கொடுத்து கூழ் மாறி அரைத்து சாப்பிடணும், டிவி பார்க்கக்கூடாது, இன்ஃபேக்ட் டிவியே வீட்டில் வச்சுக்கூடாது, பேசிகிட்டே சாப்பிடக்கூடாது, புக்கு படிச்சுட்டே சாப்பிடக்கூடாது, சாப்பிடும் பொழுது வேறு எந்த காரியம் செய்யக்கூடாது, என்ன வேணால் சாப்பிடலாம். பட் ரூல்ஸ், அஜினமோட்டா போடாத, சோடாப்பு போடாத, ஃப்ரிட்ஜில் வைக்காத, ஸ்டெர்லைஸ் செய்யாத, டப்பாவில் அடைக்கப்படாத, முடிஞ்சால் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்கள்.
நல்லா இருப்பீங்க. வெஜ் உயிர் உள்ளது, நான்வெஜ் உயிர் இல்லாதது. வீட்டு உணவுக்கு மரியாதை கொடுங்கள், ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடாதீங்க, நல்லா இருக்கலாம். சாப்பிட்டே இருக்கும் பொழுது எப்ப டேஸ்ட் குறையுதோ ஸ்டாப் பண்ணுங்க. இவ்வளவுதாங்க. இந்த முறையில் யார் சாப்பிடுகிறீர்களோ அந்த உணவு மருந்தாக மாறுகிறது. நான் மொத்தம் 6 விஷயம் சொன்னேன், சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, மனசுன்னு 6 விஷயம் சொன்னேன் இல்லைங்களா. அதுல ஒரு விஷயம்தான் முடிஞ்சிருக்கு, சாப்பாடை எப்படி சாப்பிட்றதுன்னு. பிரேக் வந்து 6:30 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து 7 to 7:30 இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நான் 1 hour கண்டினியூஸாக பேச போகிறேன். இரண்டாவது கோபி, தண்ணி இல்லை, இது வேண்டாம், வேற அவர் கொடுத்ததுங்களா? இரண்டாவது, தண்ணியை எப்படி மருந்தாக மாத்துறதுன்னு பார்க்கலாம். தண்ணியை அண்ணாந்து குடிக்கூடாது, வாய் வச்சுத்தான் குடிக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஊற்றுவாங்க, அங்கிருந்து வந்து லொடக் 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 லொடக்குன்னு உள்ளே போகும், உடம்பு லொடக் லொடக் லொடக்குனாங்க. அண்ணாந்து தண்ணி குடிக்கக்கூடாது, வாய் வச்சுத்தான் குடிக்கணும். பாருங்கள், தண்ணி குடிக்கும் பொழுது இப்படி ஊற்றக்கூடாது, வாய் வச்சு குடித்தா தண்ணிக்கு பவர் ஜாஸ்தி. அண்ணாந்து குடித்தா டான்சிலும் தைராய்டும் கெட்டு போயிடும். தண்ணி தொண்டை வழியாக எவ்வளவு ஸ்பீடாக போகுதோ நல்லதில்லை, எவ்வளவு மெதுவாக போகுதோ நல்லது. எனவே இனிமேல் அண்ணாந்து குடிக்காதீர்கள், வாய் வைத்து குடியுங்கள். ஒருவேளை ஏதோ பப்ளிக் பிளேஸுக்கு போயிட்டீங்க, அங்கே இருக்கிற அந்த கண்டெய்னரை வந்து வாய் வச்சு குடிக்க முடியாது, எல்லோரும் குடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அண்ணாந்து ஊற்றிக்கலாம், ஊற்ற ஊற்ற முழுங்காதீங்க, ஊற்றி முடிஞ்சு முழுங்குங்க. ஊற்றும் போது அண்ணாந்து ஊற்றிக்குங்க. முழுங்கும் போது மெதுவாக முழுங்கிக்கிங்க, ஊற்ற ஊற்ற அப்படியே முழுங்க வேண்டாம். அடுத்தது, தண்ணியை பற்றி யார் பேசுகிறதா இருந்தாலும் பிஹெச் வேல்யூ பற்றி பேசினாதான் தண்ணியை பற்றி பேச முடியுங்க. பிஹெச் வேல்யூன்னா என்ன? பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜனுடைய தன்மை. 0 to 7 வரைக்கும் ஆசிட், 7 to 14 ஆல்கலை. இது ஊருக்கே தெரிஞ்சது தான், தெரிலன்னா புரிஞ்சுக்கோங்க. பிஹெச் வேல்யூ இருக்கு இல்லையா, 0 to 14 வரைக்கும் இருக்கும். 0 to 7 ஆசிடு, 7 to 14 ஆல்கலை. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, உடம்புடைய இரத்தத்துடைய பிஹெச் வேல்யூ 7.4 பிஹெச் வேல்யூ. இதை விட அதிகமாக தண்ணி குடித்தா நல்லது, கம்மியாக தண்ணி குடித்தா கெட்டது, இவ்வளோதாங்க இந்த கான்செப்ட். நீங்கள் இந்த கடையில் வாங்குற இந்த கொக்கோ கோலா, ஃபேண்டா, மிரண்டா, ரெபினா இந்த மாதிரி கடையில் நிறையா விற்கிறாங்க இல்லையா, இதோட பிஹெச் வேல்யூ என்னைக்காவது யாரும் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? 2.8 ஆசிட். இதை குடித்தாவே நல்லா இருக்குமா? ரத்தத்தின் வேல்யூ 7.4 இருக்கும் பொழுது சாதாரண கடையில் விற்கிது இல்லையா இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், யாரெல்லாம் வாங்கி குடிக்கிறீங்களோ, இதோட பிஹெச் வேல்யூ எவ்வளவு? 2.8. ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ எவ்வளவு? 7.4. இது உள்ளே போனோடனே ரத்தத்தோட பிஹெச் வேல்யூ சருன்னு கம்மி பண்ணி விட்ருங்க. உடம்பு ஐயோ உயிர் போகுதேன்னு பயப்பட்டு அடுத்த வினாடி எலும்புகளை உடைத்து அதில் உள்ள கால்சியத்தையும் மெக்னீசியம் எடுத்து ரத்தத்தில் கொட்டினா தான் அன்று நாம் உயிரோடு வாழ்வோம். இதான் சயின்ஸ். இதை எந்த டிவியும் எந்த டாக்டரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எப்பெல்லாம் குடிக்கிறீங்களோ உங்கள் எலும்பு உடைக்கப்படுகிறது. அதனால தான் இப்போ எல்லாத்துக்கும் மூட்டு வலி, முழங்கால் வலி ஏன் தெரியுமா வருது? அதை குடிக்கிறதுனால தான். ஒரு விஷயம் தெரியுமா, நம்மிடம் உள்ள நல்ல விஷயங்களை கெட்ட விஷயம் என்று டிவி சொல்லிவிட்டு கெட்ட விஷயத்தை நல்ல விஷயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை நிரூபிக்கிட்டா, சின்ன வயசுல நான் உப்பு வச்சு பல் விளக்கிட்டு இருந்தேன்,
சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது, முதல் முதல்ல டிவி வரும் பொழுது விளம்பரத்தை பார்த்தேன், உப்பை வச்சு பல் விளக்கினால் பல்லில் ஈரும் இனாமலும் கெட்டு போகும், வாங்குங்கள் கோல்கேட். இப்போ அதே கோல்கேட்டு கம்பெனிக்காரன் நான் வீட்டில் பல் விளக்கிட்டு இருக்கேன், கதவெல்லாம் கபோர்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ளே வந்து ஒருத்தன் கேட்குறான், நீ விளக்குற பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறான். ஏய், நாங்கள் அதாண்டா முதல்ல விளக்கிட்டு இருந்தோம், நீங்கள் தாண்டா வேண்டான்னு சொல்லி பேஸ்ட்டை கொடுத்தீங்க, இப்போ அதில் உப்பு இருக்குங்கிறான். அதே மாதிரி சின்ன வயசில் கறி வச்சு பல் விளக்கிட்டு இருந்தோம் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம். அப்போ என்ன பண்ணாங்க, உடலுக்கு பாலும் பாதாமும் பல் தேக்க கறித்தூளா, விளம்பரம் நான் பார்த்துருக்கேன், ஃபஸ்ட்டு விளம்பரம் தான் கோல்கேட் விளம்பரம், உடலுக்கு பாதும் பாலும் பாதாமும் பல் தேக்க கறித்தூளான்னு நான் பார்த்துருக்கேங்க. இப்போ அதே கம்பெனிக்காரன் எங்கள் பேஸ்டில் கறி இருக்குங்கிறான், யாருக்கு மூஞ்சியில் கறி பூசுகிறான் புரியல. சின்ன வயசில் நாமெல்லாம் தொப்புள் கொடியை கட் பண்ணி தாய்த்து மாதிரி கட்டி கைத்தில் கழுத்தில் தொங்க விட்டுருப்போம், இந்த இடுப்பில் தொங்க விட்டு பார்த்துருக்கீங்களா, நம்மளை பார்த்து லூசு பையங்கன்னு திட்டினாங்க, முட்டா பையங்க திட்டினாங்க. இப்போ எல்லா பேங்க்லேயும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அம்பிளிகபிள் பேங்க் வந்திருக்கு, உங்கள் தொப்புள் கொடியை வச்சுக்கிறதுக்கு அவன் 10,000 வெள்ளி கேட்குறான். நாங்கள் ஏற்கனவே பேங்க் வச்சுருந்தோம் இடுப்பில், அந்த காலத்தில் சாம்பிராணி புகை போட்டிருந்தோம், அதை முட்டாள் பையங்கன்னு சொன்னாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கொசுவத்தி பார்த்த வச்சு தூங்கிட்டு இருக்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், டிவியில் நல்ல விஷயத்தை கெட்ட விஷயம் மாறியும் கெட்ட விஷயத்தை நல்ல விஷயம் மாறி கூறி நமது அறிவை கெடுத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இதனால தான் வியாதி வருகிறது. எனவே கடையில் விற்கிற டப்பாவில் அடைக்கப்பட்ட எந்த ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் குடிக்காதீங்க. இதில் ஒரு காமெடி என்ன தெரியுமா, ஒருத்தன் சொல்கிறான் இதில் அசல் மாம்பழம் இருக்குங்கிறான், இன்னொருத்தன் அசல் ஆப்பிள் இருக்குங்கிறான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஆப்பிள் ஜூஸ் செய்யுங்க உங்கள் வீட்டில் ஒரு பாட்டிலில் வைங்க, 4 மணி நேரம் கெட்டு போயிருதா இல்லையா? இவன் தயாரிக்கிற ஆப்பிள் ஜூஸ் மட்டும் 4 வருஷம் கெட்டு போக மாட்டேங்குது, அது உண்மையிலே ஆப்பிள் ஜூஸா? எங்கள் கெமிக்கலுங்க நம்மளாவது பரவாயில்ல. நீங்கள்லாம் ஆப்பிள் பார்த்துருக்கீங்களா, கொய்யாப்பழம் பார்த்துருக்கீங்களா, ஆரஞ்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம பேரம்பேத்தியெல்லாம் பார்க்காது, எல்லாம் டப்பாவில் மட்டும்தான் பார்க்கும், கண்ணே காட்ட மாட்டோம். புரிந்து கொள்ளுங்கள், ஜூஸ் வேணுமா, நீங்களே ஆப்பிளை ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க, ஆரஞ்சு ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க, கடையில் எதுக்கு வாங்குறீங்க, அது விஷங்க, கெமிக்கல். அது சாதாரண தண்ணியில் ஆப்பிள் ஃப்ளேவர் இருக்கிற ஒரு கெமிக்கல் தான் போட்டிருக்காங்க, ஆப்பிள் கிடையாது, கிடையாதுங்க, ஆரஞ்சு கிடையாது, மாம்பழம் கிடையாது, எதையுமே வாங்காதீங்க ப்ளீஸ். சிம்பிளாக சொல்கிறேங்க, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக எதுவும் பேச போகிறதில்லை, 4 விஷயம்தான், அண்ணாந்து குடிக்கூடாது, வாய் வச்சு குடிக்கணும். அடுத்தது, கடையில் விற்கிற எந்த டப்பாவில் விற்கிற எந்த தண்ணியும் குடிக்கவே குடிக்காதீங்க, குடித்தா நல்லா இருக்க மாட்டேங்க, தயவு செய்து ஆரோக்கியத்தை பற்றி பேசாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க. அதுலேயும் சாப்பிடும்போது சில பேர் குடிக்கிறாங்களே, என்னங்குது, குடிக்கூடாதுங்க. சாப்பாடோட பிஹெச் வேல்யூ என்ன, அதோட பிஹெச் வேல்யூ என்ன, சாப்பாட்டை விஷமாக மாற்றுது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், குடிக்கூடாது. சரிங்க, சாதாரண தண்ணியை பிஹெச் வேல்யூ 7.4 மாத்திரக்கு ஐடியா கொடுக்கட்டா, சாதாரண தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணி ஒருவேளை பிஹெச் வேல்யூ 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை 7.4 மாத்திரலாங்க, சொல்லித்தருட்டா. எப்படின்னா 1 குடி 4 முழுங்கு, இதான் டெக்னிக், ஒரு முறை தண்ணி குடிச்சா 4 முறை முழுங்கணும். அதாவது எச்சில் தான் பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்கிற ஒரு பொருள். எங்கேயாவது புண்ணு வந்துச்சுன்னா எச்சில் எடுத்து வைங்க, புண்ணு ஆறிடும். இதை விட நீங்கள் ஆன்டிபயாட்டிக் எங்கேயுமே தேட வேண்டாம். யாருக்காவது கண்ணில் கிட்டப்பார்வை தூரப்பார்வை குளுக்கோமா கண்ணில் பொறை இருந்தா, வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் எச்சிலை எடுத்து கண்ணுக்குள்ளே போட்டு கண்ணை மூடி 1.5 மணி நேரம் இருந்து குளிச்சிருங்க, 6 மாதத்தில் குளுக்கோமா சரியாக போயிடும். எச்சில் தான் சிறந்த மருந்து. அப்போ தண்ணி குடிக்கும் பொழுது வாயில் எவ்வளோ நேரம் வச்சு எச்சில கலந்து முழுங்குறமோ அது பிஹெச் வெளி 7.4 மாறிவிடும். நீங்கள் செக் பண்ணி பாருங்க, ஒரு தண்ணி எடுங்க, பிஹெச் வெளி 4 இருக்கும், வாயில் ஊற்றுங்க. கொப்பளிக்க வேண்டாம், வாயில் கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு அதை மறுபடி டப்பாவில் ஊற்றி லேபில் கொடுத்து செக் பண்ணி பாருங்க, 7.4 வந்துடும். எந்த தண்ணி குடித்தாலும் வாயில் வச்சு எவ்வளவு மெதுவாக குடிக்கிறோமோ அது மருந்து,
எவ்வளோ வேகமாக குடிக்கிறோமோ அது மருந்தில்லை. அடுத்தது, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கணும்? எல்லாரும் சொல்கிறாங்க 8 லிட்டரு 6 லிட்டர்னு. ஏங்க அப்படி ஒரு கணக்கே இல்லைங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சுவிட்சர்லாந்தில் போய் டெய்லி 8 லிட்டர் தண்ணி குடிங்க, 6.5 மாதம் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். குளிர் கண்ட்ரிகளில் தண்ணியே குடிக்க மாட்டாங்க, ஏன்னா காற்றுலேயே தண்ணி இருக்கும். அதனால தான் காஞ்சி போன பண்ணை சாப்பிட்டு சுற்றிட்டுருக்குறாங்க, தண்ணி மேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ புரிஞ்சுக்குங்க, ஒருத்தர் கூலி வேலை செய்கிறார், அவருக்கு ஒரு 10 லிட்டர் வேணுமா? வெயில் வேலை செய்கிறார். ஒருத்தர் ஏசி ரூமில் இருக்கார், அவருக்கு 2 லிட்டர்ஸ் இருந்தால் போதுமா? நான் அதிகமாக பேசுகிறேங்க பாருங்கள், தண்ணி குடிச்சு குடிச்சிட்டு பேசுகிறேன்னா தண்ணி தீந்து போச்சா? ஏன் எனது வேலையை பேசுறது, நீங்களாம் ஏன் தண்ணி குடிக்கல? உங்களது வேலையை உட்காந்து கேட்கறது. நாளைக்கு நான் அங்கே வந்து உட்காந்துக்கிறேன், நீங்கள் இங்கே வந்து பேசுங்க, நான் குடிக்க மாட்டேன், நீங்க குடிப்பீங்க, மாறி போச்சா இல்லையா? ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு உலகத்தில் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஹைட்டு, வெயிட்டு, வயசு, கிளைமேட்டு, ஏசி, நான் ஏசி, ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சரு, வீட்டுக்குள்ளேயா, வெளியவா, வேலையா, மூடா, எல்லாத்தையும் பொறுத்து மாறுங்க. அதனால் ஒரு ஐடியா சொல்கிறேன், தண்ணியெல்லாம் இனிமேல் யாரும் கணக்கு போட்டெல்லாம் குடிக்காதீங்க. புதுசாக எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு நாள் கண்டிப்பாக 8 லிட்டர் குடிக்கணும்னு. அப்படிலாம் கிடையாது, அதிகமாகவும் குடிக்காதீங்க, கம்மியாகவும் குடிக்காதீங்க. உங்கள் உடம்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குடிங்க. அது எனக்கு தெரியாதுங்க, ஐடியா சொல்லிட்டா. தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும், ஆசதீர குடிக்கணும், மறுபடியும் தாகம் எடுத்தால் குடிக்கணும், பசி எடுத்தால் சாப்பிடணும், ஆசதீர சாப்பிடணும், மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிடணும். அதே போல் தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க, ஆசதீர குடிங்க, மறுபடியும் தாகம் எடுத்தால் குடிங்க, அளவெல்லாம் கிடையாது. இன்னைக்கு உங்கள் உடம்பு என்ன அளவு தண்ணி கேட்குதோ அதுவே உங்களது லிமிட்டேஷன். நீங்கள் ரெக்கார்டெல்லாம் பார்க்காதீங்க, அளவெல்லாம் பார்க்காதீங்க, அவ்வளோதாங்க. தண்ணியை பற்றி இவ்வளோதான். மறுபடி தண்ணி பற்றி சொல்லிட்டா, அண்ணாந்து குடிக்கக்கூடாது, வாய் வச்சு குடிக்கணும். வேகமாக குடிக்கக்கூடாது, மெதுவாக குடிக்கணும். கடையில் விற்கிற டப்பாவில் அடைக்கப்பட்ட எந்த தண்ணியும் சாப்பிடக்கூடாது. தண்ணி குடிக்கும் பொழுது 1 குடி 4 முழுங்கு மெதுவாக குடித்தா பிஹெச் வேல்யூ 7.4 வந்துடும். தண்ணிக்கெல்லாம் அளவெல்லாம் கிடையாது. தாகம் எடுத்தால் குடிங்க, ஆஸ்திர குடிங்க, மறுபடி தாகம் எடுத்தால் குடிங்க. இதுவே தண்ணியை மருந்தா மாற்றும் டெக்னிக். ஓகே, சாப்பிட்டாச்சு, தண்ணி குடிச்சாச்சு. 3வது, மூச்சு காத்தை எப்படி மருந்தா மாத்துறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்க, மூச்சு காத்தை எப்படி தெரியுமா மருந்தா மாத்துறது? யாரெல்லாம் உங்கள் வீட்டில் ஜன்னல் கதவையெல்லாம் அடைச்சு கப்புன்னு கப்படிச்சு தூங்குறீங்களோ அது ஒன்றே போதும் மூச்சை கெடுத்துருக்கு. ஆமா, நான் டெக்னிக்கலா கேட்கிறேன், மூக்கு வழியா ஒரு நாளைக்கு எவ்வளவு காத்து உள்ள போகுதுன்னு தெரியுமா? 1 நிமிஷத்துக்கு 8 லிட்டர் per minute உள்ள போகுதா? உள்ள போகும்போது ஆக்சிஜன், வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடா? உள்ள போகும்போது பிராணன், வெளியே வரும்போது பிராணன் இல்லை, உள்ள போகும்போது சத்து, வெளியே வரும்போது செத்து. எல்லாரும் கேவனிங்க, யாரெல்லாம் வீட்டில் நைட்டு தூங்கும் பொழுது ஜன்னல் கதவு எல்லாம் அடைச்சி வெளிக்காற்று உள்ளே வராமல் உள்காற்று வெளியே வராமல் படுத்து தூங்குறீங்களோ, பெட்ரூமில் 4 பேர் படுத்து தூங்குறீங்களா? அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு கேட்குறேன், 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருப்போம்? 1 நிமிஷத்தில் 32 லிட்டர் காற்றை கெடுக்கிறோமா? 1/2 hour அங்கே இருக்கிற எல்லா காற்றும் கெட்டு போயிருமா? 8 மணி நேரம் ஒரே ரூமில் படுத்துருக்கிறோமே, ஃபஸ்ட்டு 1/2 hour மட்டும்தான் நல்ல காற்றை சுவாசிக்கிறோம், அடுத்த 7.5 மணி நேரம் கெட்ட காற்றை சுவாசித்தா நம்ம நல்லா இருக்குமா மாட்டோமா? யோசிச்சு பாருங்க. சில பேர் காற்றுக்கு என்ன பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டால் ஃபேன் போட்டுக்கிறேன்னு சொல்கிறீங்க. எந்த ஃபேனாவது என்றைக்காவது காற்றை கெட்ட காற்றை நல்ல காற்றா மாற்றி கொடுத்துருக்கா? எந்த ஃபேனாவது காற்றுல ஆக்சிஜன் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கா? எந்த ஃபேனாவது காற்றுல பிராணன் சப்ளை பண்ணுதா? புரிஞ்சுக்குங்க, ஃபேனுங்கிறது இருக்கிற கெட்ட காற்றை ரொட்டேட் பண்ணும், அதுக்கு அவ்வளோதான் மரியாதை. நான் சொல்கிறது வேற. ஏங்க, அடைச்சி வச்சு படுத்தாவே உடம்புக்கு, யோசிச்சு பாருங்க, நைட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சுட்டிங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுதா? நைட்டு தானே குணப்படுத்துதுன்னு சொன்னேன். அப்பேற்பட்ட முக்கியமான நேரத்தில் காற்றுல ஆக்சிஜனே இல்லைன்னா உடம்பு எப்படி தன்னைத்தானே குணப்படுத்தும்?
ஏங்க அடைச்சி வச்சு படுத்தாவே நல்லா இருக்க மாட்டான்னு சொல்றோம், சில பேர் அடைச்சி வச்சு கொசுவத்தையெல்லாம் பார்த்து வச்சு தூங்குவீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. கொசு சின்ன கொசு, அன்னைக்கே செத்துரும். நம்மளாம் கொஞ்சம் பெரிய கொசு, கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான் வித்தியாசம். ஏங்க கொசுவத்திங்கிறது விஷம் தானே, கொசுவத்திங்கிறது கொசுக்கு விஷம் தானே, கொசுக்கு விஷம்னா நமக்கு என்ன பாயாசமா, நமக்கு விஷம்தான். யாரெல்லாம் கொசுவத்தி பற்ற வச்சு தூங்குறீங்களோ தயவுசெய்து வராதிங்க, சரியாகாதுங்க. அடைச்சி வச்சு படுத்தாவே நல்லா இருக்க மாட்டோம்னு சொல்லும் பொழுது கொசுவத்தி பற்ற வச்சு தூங்கணும், அதெல்லாம் மூக்குள்ளே உள்ளே போயிருமா? எங்க நைட்டு ஃபுல்லா கொசுவத்தியில விஷம் உள்ள போச்சு இல்ல, அது வெளியே வரக்கு நாலு நாள் ஆகும், ஆனா அதுக்குள்ள அடுத்த நாள் உள்ள போயிடும், முடிஞ்சது. எந்த டாக்டராவது கொசுவத்தி பத்த வச்சு தூங்காதீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா? எந்த மருத்துவராவது உங்களுக்கு காத்தோட்டமான இடத்துல படுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா? அவங்க என்ன பண்ணாங்க, உங்க லங்ஸ் நோய்க்கு ஒரு பேர் வச்சாங்க, ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சல்லி, சைனஸ், அலர்ஜின்னு பேர் வைக்க மட்டும்தான் தெரியும், சரி செய்ய தெரியாது. இனிமேல் யாரும் கொசுவத்தியெல்லாம் பத்த வைக்காதீங்க, எடுத்து கடிச்சிட்டு சாப்பிட்டு படுத்துருங்க, ரெண்டும் ஒரே எஃபெக்ட் தான். இந்த ரிக்யூர்டு ரெஃப்ளண்ட் ஃப்ளக்ல சொருகாதீங்க, எடுத்து குடிச்சிட்டே படுத்துருங்க, எல்லாம் ஒன்று தான். எவ்வளோ பெரிய விஷத்துக்கு விஷமான ஒரு காரியத்தை டெய்லி பண்ணிட்டு எப்படிங்க நீங்கள் வைத்தியத்தை குறை சொல்கிறீர்கள்? எனக்கு தெரியாதுங்க, ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான், கொசுவத்தி வாங்கவே கூடாது, பயன்படுத்தவே கூடாது, காத்தோட்டமான இடத்துல தான் படுக்கணும். காத்தோட்டம் என்பது ஃபேன் போட்டுக்கிறது கிடையாது, புது காத்து உள்ள வரணும், பழைய காத்து வெளியே போகணும், இதுவே காத்தோட்டம். அதுக்கு என்ன பண்ணணும், ஜன்னலை திறந்து வச்சு படுக்கணும். உடனே கேள்வி, ஜன்னலை திறந்து வச்சு வந்தா கொசு வந்து கடிக்குது இந்தியாவில், மலேசியாவில் திறந்து வச்சா திருட வரான், துபாயில் திறந்து வச்சா மணல் காத்து வருது, ஜெர்மனில் திறந்து வச்சா குளிர் காத்து வருது, சில இடங்களில் ப்ரைவசி பாலிசி திறந்து வச்சா மற்றவங்க வேடிக்கை பார்த்துருவாங்க, இப்படி பல ரீசன். நான் எல்லா நாட்டுக்கும் போயிட்டேங்க, எல்லா நாட்டிலையும் அடைச்சி வச்சு தான் தூங்குறாங்க, கேட்ட ரீசன் தான் வேற, அடைக்கிறது ஒன்று தான். ஒரு ஐடியா கொடுக்கட்டா, நைட்டு ஜன்னல் திறந்து வச்சு படுங்க, சரிங்களா? எங்கெல்லாம் முடியுமோ, கொசு இல்லாத இடத்துல திருடலாத திறந்து வச்சு படுங்க. ஒருவேளை ஜன்னல் திறந்து வைக்க முடியாது அப்படிங்கிற கண்டிஷனில் நான் ஒரு ஐடியா கொடுக்கிறேன், எல்லாத்தையும் லாக் பண்ணிடுங்க, சரிங்களா? செவத்தில் சின்னதாக வட்டமாக ஒரு ஓட்டையை போட்டு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுங்க, நேர் ஆப்போசிட்டில் சின்னதாக வட்டமாக ஓட்டையை போட்டு ஒரு கொசுவலையை மாட்டுங்க. எங்கே? பெட்ரூமில். எல்லோரும் நல்லா கேவனிங்க, உங்கள் பெட்ரூமில் எல்லாத்தையும் அடைச்சிருங்க, சின்னதாக ஓட்டையை போட்டு ஒரு ஃபேன் மாட்டுங்க, சின்னதாக ஓட்டையை போட்டு கொசுவலை மாட்டுங்க. இப்போ இந்த ஃபேனை தட்டி விட்டிங்கன்னா இந்த ஃபேன் என்ன பண்ணும், வீட்டில் உள்ள ரூமில் உள்ள கெட்ட காற்றை வெளியே தள்ளிகிட்டே இருக்குமா? காத்தின் தத்துவம் என்ன, வேக்கம் கிரியேட் ஆனால் இதுவரை உள்ளே வருமா? அப்போ அந்த ஓட்ட வழி ஆட்டோமேட்டிக் நல்ல காற்று உள்ளே வருமா? இதற்கு பெயர் தான் ஏர் சர்க்குலேஷன். இதை செய்யறதுக்கு ஒரு 500 வெள்ளி 1000 வெள்ளி செலவாகுமா? பரவாயில்ல, ஆஸ்மா வீசிங் நெஞ்சு சலுக்கி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறீங்களா இல்லையா, 5000 வெள்ளி 10000 வெள்ளி, அதுக்கு பரவாயில்லையாது. எனக்கு தெரியாதுங்க, எல்லாத்துடைய பெட்ரூம்லையும் எல்லாத்தையும் அடைச்சிட்டு ஒரு ஃபேனு, ஒரு ஓட்டை, ஒரு ஓட்டை, ஒரு கொசுவலையை மாட்டி ஒரு நாள் நைட்டு படுத்து பாருங்க, இந்த உடம்பு என்ன பண்ணும், ஆஹா, இத்தனை வருஷமா இல்லாத காத்துன்னு இழுத்து நைட்டு ஒரு நைட்டாக எல்லாம் சரி பண்ணி கொடுத்துரும். உண்மையிலங்க, ஏங்க ஒரு மணி நேரம் தொடர்ந்து பேசினாவே ஊரில் மயக்கம் போடுறாங்களா இல்லையா, டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள். நான் தினமும் 8 மணி நேரம் மைக்கில் பேசிகிட்டு இருக்கிறேன், நேற்று காலையில் 9 மணிக்கு ஜேபியில் மைக்கு பிடிச்சேன், 6 மணிக்கு தான் மைக்கை வச்சேன், இன்னைக்கு இங்கே, நாளைக்கு போர்ட் கிளாங், நாளானிக்கு பிஎம், 5 நாள் தொடர்ந்து 5 நாள் கிளாஸ், 20ஆம் தேதி ஈப்போ, 21 ஈப்போ, 22 ட்ராவல், 23 இந்தியாவில் ப்ரோக்ராம். இப்படி கடந்த 8 வருஷமாக தினமும் மைக்கு பிடிச்சி 8 மணி நேரம் பேசி கொண்டிருக்கிறேன். என்னால் எப்படி தெரியுமா முடியுது, நான் பெரிய பயிற்சியெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல, என் கூட்டங்களும் கேட்டு பாருங்கள், எந்த பயிற்சியும் பண்ண மாட்டேன், நைட்டு படுக்கும் பொழுது காத்தோட்டமான இடத்துல படுப்பேன், பகலில் என் உடம்பில் எவ்வளவு சக்தி செலவானுச்சோ எவ்வளவு செலவாச்சோ ஆட்டோமேட்டிக்காக சுத்தமான காற்று எடுத்து எனக்கு மைண்டும் கொடுத்து விடும், காற்று மருந்து, 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து காற்று, அதை கெடுத்து விட்டு அதை அடித்து விட்டு எப்படி ஆரோக்கியத்தை தேடுகிறீர்கள்? இப்பெல்லாம் சில ஊரில் வீடு கட்டும்போது ஜன்னலே வைக்கிறது இல்லை, சுத்தம் இருந்தால் தானே திறக்கிறக்கு. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, நீங்கள் என்னமோ பண்ணுங்க, ஒன்று அந்த ஃபேன் வைங்க, இல்லை ஜன்னலை திறந்து வைங்க, இல்லை ஜன்னலு கொசுவலை அடிங்க, எதுவுமே முடியலையா, கொசுவலையை வாங்கி உள்ளே போய் படுத்துக்குங்க.
ஏதாவது பண்ணுங்க, எனக்கு தெரியாதுங்க. இரவு தூங்கும் பொழுது புது புது காத்தை சுவாசித்தால் உடம்பு இரவோடு இரவாக குணப்படுத்துகிறது. அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது ஏக்கான் தான் வரேன், தெரியும் என்ன கேட்பீங்கன்னு. ஏக்கான் பயன்படுத்தலாமா வேண்டாமா? ஏக்கான் என்பது உடம்புக்கு நல்லதில்லை. ரெண்டு ரீசன். ஒன்று, நான் சொன்னேன் இல்லையா, பாடியோட டெம்பரேச்சர் எவ்வளவு? 37 டிகிரி. இப்போ இந்த ரூமில் ஏர்கானில் உட்காந்துருக்குறோம், இதோட டெம்பரேச்சர் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும்? ஒரு 17 வச்சுக்கங்களேன், 17 சும்மா சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. எல்லா கேட்குறீங்க, இந்த ரூமில் ஏர்கான் பயன்படுத்தி 17 டிகிரி வச்சுருக்குறோம், பாடியுடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளவு? ஹெல்த்தி டெம்பரேச்சர் 37. நல்லா கேட்குறீங்க, 17 டிகிரி காற்று நமது உடம்பில் பட்டால் தோளில் உள்ள அனைத்து செல்களும் தன்னைத்தானே 20 டிகிரி சூடு பண்ணாதான் இந்த ரூமில் உயிரோடு வாழ முடியும். த சயின்ஸ். அப்பொழுது ஏசி ரூமில், குளுகுளு ரூமில் எப்பொழுதெல்லாம் உட்கார்ந்திருக்கிறோமோ நம்மளை அறியாமல் நமது உடம்பு 20 டிகிரி சூடு பண்ணுறக்கு நிறைய சர்க்கரை செலவு செய்கிறது, நிறைய ஆக்சிஜன் செலவு செய்கிறது. வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் சுகர், வேஸ்ட் ஆஃப் ஆக்சிஜன், வேஸ்ட் ஆஃப் ஃபியூவல். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், குளிர் காலத்தில் நிறையா பசிக்கும், வெயில் காலத்தில் பசிக்காது. ஏன்? சூடு இருக்கும் பொழுது உடம்புக்கு சாப்பாடு தேவையில்லை, இந்த குளிர்ச்சியை தாங்குவதற்குத்தான் சுகர் தேவைப்படுகிறது. நீங்கள் யூரோப் கண்ட்ரியில் போனீங்கன்னா எல்லாரும் எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுவும் ஹெவியாக சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு. ஏன்? அவங்க நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிட்டா தான் அந்த ஊரில் வாழ முடியும். நார்த் இந்தியா எடுத்து பாருங்கள், டெல்லியில் எல்லா சப்பாத்தி உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க, தமிழ்நாடு போய் பாருங்கள் சாப்பாடு சாப்பிடுவாங்க. புரிஞ்சுக்குங்க, எந்த நாட்டில் எதை சாப்பிட்டா உயிரோடு வாழ்வாங்க லிஸ்ட் இருக்கு. அப்போது குளிர் கண்ட்ரியில் வாழும் பொழுது நிறைய குளுக்கோஸ் சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும், சூடு தாங்கணும். சௌதிரிய குவைத்துக்கு அவத்தார் போய் பாருங்கள், சாப்பிடாம உயிரோடு இருக்கலாம், சாப்பாடு பிடிக்காது, அந்த வெயிலுக்கு சாறு சாப்பிட முடியாதுங்க. எதுக்கு சாப்பிட்றோம்? சூட்டை குளிச்சி குளிச்சியை சூடு பண்ணுறதுக்கு சாப்பிட்றேங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது முதல்ல புரிஞ்சுக்குங்க, ஏசினா என்ன, ஏக்கான்னா என்ன. ஏக்கான்னா என்னென்னா, நீங்கள் யூரோப் கண்ட்ரி போனீங்கன்னா -5 டிகிரி, 10 டிகிரி இருக்கும், குளிர் கண்ட்ரி. அங்கே வீட்டுக்குள்ளே ஹீட்டர் வச்சுருப்பாங்க, ஏசி இல்லை ஹீட்டர். அந்த வீட்டில் அவங்க ஹீட்டர் வச்சு 17 டிகிரி கொண்டு வந்து படுத்துருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அவங்க இங்கே வியாபாரத்துக்காக வந்தாங்க இல்லையா, அப்போ இந்த டெம்பரேச்சர் தாங்க முடியல, அதனால் இந்த ஊரில் ஏசி வச்சு அவங்க உட்காந்துருந்தாங்க. நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் வேற டெம்பரேச்சருங்க, மற்ற நாடு டெம்பரேச்சரை வச்சு நீங்கள் வைக்கக்கூடாது, இந்த நாட்டுக்கு தேவையில்லை. இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா, இந்த நாடுகளுக்கு ஆக்சுவலாக ஏசி தேவையில்லைங்க. ஏசி எதுக்குன்னா, கல் கண்ட்ரியில் ஓவர் சூடாக இருக்கும் பொழுது குளிர்ச்சி பண்ணுறக்காக ஏசி பயன்படுத்துகிறாங்க. குளிர் கண்ட்ரியில் குளிர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சூடு பண்ணுறக்காக ஹீட்டர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ புரிஞ்சுக்கங்க, பாடி டெம்பரேச்சருக்கு மேட்ச் பண்ணி தான் ஏசி வைக்க வேண்டும். அதற்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், இந்த நாட்டில் ஏக்கான் பயன்படுத்தாதீங்க. ஒருவேளை பயன்படுத்துகிறதா இருந்தால் ரிமோட் எடுத்து டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி, எந்த டெம்பரேச்சரில் குளு குளுன்னு இல்லையோ, எந்த டெம்பரேச்சர் சூடாக இல்லையோ, அதுவே உடம்புக்கு ஆரோக்கியமான டெம்பரேச்சர். ஏசிங்கிறது ஏர் கூலர் இல்லை, ஏர் கண்டிஷனர். இங்கே பாருங்க, நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க, ரிமோட் எடுத்துட்டு டெம்பரேச்சர் மாற்றுங்க, வீட்டில் பெட்ரூமில் அங்கே மாற்றுங்க. எந்த டெம்பரேச்சரில் குளு குளுன்னு இல்லையோ, எந்த டெம்பரேச்சரில் ஹீட்டாக இல்லையோ, உடம்புக்கு கன்வெர்ட்டிங் எனர்ஜி தேவையில்லை, அப்பொழுது உடம்பில் உள்ள சக்தி நோயை குணப்படுத்த ஆரம்பித்துவிடும். இது பாயிண்ட் ஒன்று. ரெண்டாவது, ஏசியில் ஏர்கானில் 2 டைப்ஸ் இருக்குது, ரீசைக்கிள், நான் ரீசைக்கிள்னு. காடியில் போகும்போது ஏசி போடுறீங்களா, 2 பட்டன் இருக்கா, காடியுடைய படம் போட்டு வெளியிருந்து அம்புக்குறி உள்ளே போகிற மாதிரி இருக்குமா, இன்னொரு படம் அம்புக்குறி உள்ளுக்குள்ளேயே சுற்றுற மாதிரி இருக்குமா? உள்ளுக்குள்ளேயே சுற்றுற மாதிரி போட்டேன்னு தெரியுமா அர்த்தம், உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணுது, ஆக்சிஜன் சப்ளை இல்லை. வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணுற ஏசி போட்டிங்கன்னா வெளிக்காத்துலேருந்து ஆக்சிஜன் சப்ளை ஆகுது. வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணுற ஏசி நல்லது, உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணுற ஏசி கெட்டது.
நீங்கள் உடனடியாக உங்கள் அலுவலகத்தில், உங்கள் வீடுகளில், உங்கள் பள்ளிக்கூடங்களில் இருக்கும் ஏசி மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து, இது உள்காத்தியே குளிர்ச்சி பண்ணுதா வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணுதான்னு கேளுங்க. உள்காத்தியே குளிர்ச்சி பண்ணா நல்லது இல்லை, வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணா நல்லது. அதை பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுங்க, அப்பொழுதுதான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஏசி பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்துறதா இருந்தால் குழுகுழுன்னு இருக்கக்கூடாது, சூடாக இருக்கக்கூடாது, நார்மல் பாடி டெம்பரேச்சருக்கு மேட்ச் ஆகணும். ரெண்டாவது, வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணுற ஏசி நல்லது, உள்காத்த குளிர்ச்சி பண்ணுற ஏசி கெட்டது. இதை புரிந்து கொண்டு ஏசியை பயன்படுத்துங்கள். தாத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க. சாப்பாட்டை பற்றி ஒரு மணி நேரம் பேசியிருப்பேன், அதுக்கு 20 மார்க் தான். தாத்தை பற்றி 5 நிமிஷம் தான் பேசியிருப்பேன், இதுக்கும் 20 மார்க் தான். சாப்பிட்டாச்சு, தண்ணி குடிச்சாச்சு, மூச்சு காற்ற இழுத்தாச்சு. நாலாவது, தூக்கம். இங்கே சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்சது, இதையாவது முடிச்சுட்டு கேளுங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் தூங்கணும்? எல்லாரும் சொல்கிறாங்க 8 மணி நேரம், 6 மணி நேரம்னு. ஏங்க, அப்படி ஒரு கணக்கே இல்லைங்க. நம்மக்கிட்ட 3 ஐட்டம் இருக்குது: உடம்பு, மனசு, புத்தி. பாடி, மைண்டு, இன்டெலிஜென்ட். இது கொஞ்சம் கவனமாக கேட்கணும், நுணுக்கமாக இருக்கும். இங்கே பாருங்க, நமக்கு உடம்பு, மனசு, புத்தின்னு 3 இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன தகவல், இதை பற்றி அதிக நாலேஜை நான் எடுத்துக்கிட்டது இந்தியாவில் இருக்கிற, ராஜஸ்தான் இருக்கிற பிரம்மகுமாரிகளுடைய அமைப்பில் போய் கற்றுக்கிட்டு தான் வந்தது. வேறு யாரும் இவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுக்கல. மனசு வேறு, புத்தி வேறு, உடம்பு வேறுங்கிறதெல்லாம் விளக்கமாக நான் கற்றுக்கிட்டது பிரம்மகுமாரிகள் அமைப்பில் தான். இதை நிறையா நண்பர்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நானும் அந்த இயக்கத்தில் போயிருக்கிறேன். ஒரு தகவல் இங்கே பாருங்க, நமது உடம்பில் உள்ள சக்தி 3 ரூபத்தில் செலவாகிறது. பாடி எனர்ஜி இருக்கு இல்லையா, அது வந்து 3 ரூபத்தில் செலவாகுது. 1, உடல் உழைப்பு, ஃபிசிக்கல் ஒர்க். 2, இன்டெலிஜென்ட் ஒர்க், யோசிக்கிறோம் இல்லையா அதுக்கு. 3, ஃபீலிங்ஸ், டென்ஷன், கோபம், பயம், கவலை, ஃபீலிங்ஸ். 3 வேறு வேறு. எல்லோரும் நல்லா கேவனிங்க. இந்த உடல் உழைப்புன்னு என்ன? காடி ஓட்டுறோமா, உடல் உழைப்பு. நடக்கிறோமா, படிக்கட்டு ஏறுறமா, குதிக்கிறோமா, ஓடுறமா, துணி துவைக்கிறோமா, உடல் உழைப்பு. சக்தி செலவாகுதா? புத்திக்கு யோசனை, என்ன பண்ணுறோம், எப்படி சம்பாதிக்கலாம், பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் எப்படி பண்ணலாம், ஊரை எப்படி ஏமாற்றலாம்னு யோசிக்கிறோமா இல்லையா? அப்போ புத்திக்கு வேலை நடக்குது இல்லையா? அப்போ வந்து நமக்கு அந்த புத்திக்கு வேலை, சக்தி செலவாகுது. இன்னொன்று, ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா, டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம். டிவி பார்த்துட்டு அர்ச்சனா, சக்தி, அது என்ன பண்ணுற, இது என்ன பண்ணுற, நாகினி, அப்படி இப்படின்னு உட்காந்துருப்பாங்க. சில குரூப் இருக்கும், எப்போ பார்த்தாலும் இங்கே தான் இருக்கும், ஃபீலிங்ஸோடவே சுற்றிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க, காலையில் எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்குற வரைக்கும் உடம்பில் உள்ள சக்தி 3 ரூபத்தில் செலவாகிறது. 1, உடல் உழைப்பு. 2, புத்திக்கு யோசனை. 3, ஃபீலிங்ஸ். காலிலேருந்து நைட்டு வரைக்கும் சக்தி செலவு பண்ணுறோமா? செலவு பண்ணால் ரீசார்ஜ் பண்ணுமா? செல்ஃபோனில் பகலெல்லாம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோமா? பேட்ரி சார்ஜ் கம்மியாயிருச்சா, நைட்டு ரீசார்ஜ் பண்ணுறோமா? புத்திக்கு, மனசுக்கு, உடம்புக்கு என்ன ரீசார்ஜ் பண்ணுறோம்? புரிந்து கொள்ளுங்கள், உடம்புக்கு வேலை கொடுத்து சக்தி செலவானா தூங்கினா ரீசார்ஜு, புத்திக்கு மனசுக்கும் வேலை கொடுத்து சக்தி செலவானா தூங்கினா ரீசார்ஜ் இல்லை, ஓய்வு எடுத்தா ரீசார்ஜ். ஓய்வு என்பது வேற, தூக்கம் என்பது வேற. Sleep and rest is different. இது என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு தான் குணமாகும் எல்லாமே. Sleep is different, rest is different. புரியவிக்கிட்டா? ஸ்லீப்புன்னு என்ன, அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்கு 2 பேர் சிறப்பாக ஆரம்பத்திலிருந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஓய்வுன்னு என்ன, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ரெஸ்ட், இந்த ஓய்வு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். ஓய்வு அப்படின்னா என்னென்னா, நான் உங்களுக்கு எப்படி அதை புரிய வைக்கிறதுன்னு கேட்டால், ஓகே, ஒரு சின்ன உதாரணம். பயங்கரமான தலைவலி, தலைக்கை வச்சுட்டு பேசாமல் உட்காந்துருக்கீங்க. அப்போது நல்லா கவனிங்க, நல்லா தலைவலிக்கும் பொழுது உடம்பை ஆட்டுவோமா? ஆட்ட மாட்டேங்க, செக் பண்ணி பாருங்கள். பயங்கரமான தலைவலி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், உடம்பு அசைக்காமல் உட்காந்துருப்போமா? ஏன் தெரியுமா, உடம்பு அசைச்சா தலைவலி அதிகமாகும். நம்மளையே அறியாமல் அசைக்காமல் உட்காந்துருப்போமா? அப்போ நம்மளே அறியாமல் என்ன பண்ணுறோன்னா, உடலுக்கு வேலை கொடுப்பதை ஸ்டாப், நிறுத்தி வச்சிருக்கிறோம். நோட் திஸ் பாயிண்ட். பயங்கரமான தலைவலி, உட்காந்துருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் வந்து ஒரு புக்கை கொடுத்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாருங்கன்னு என்ன சொல்லுவீங்க, ப்ளீஸ்
அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்க முடியாது, எனக்கு பயங்கரமாக தலைவலி இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கிறேன். ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க? அஞ்சு நிமிஷம் வேலை உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்கறது, அஞ்சு நிமிஷம் வேலை. ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் புத்தியை ஸ்டாப் நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. பயங்கரமான தலைவலி, உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்காத யாராவது வராங்க, நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, பிடிக்காதவங்க வந்தால் வம்பிழுத்து சண்டை பிடிக்கலான்னு. தலைவலி, ஐயோ தலைவலிக்குதே, இது வேற வந்துருச்சே, போடி நாளைக்கு உன்னை கவனிச்சுக்கிறேன் வம்பிழுக்கிறேன்னு தள்ளி வைக்கிறோமா வம்பிழுக்கிறத? குறிப்பாக பெண்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அதாவது பயங்கரமான தலைவலியில் தான் உடம்புக்கும் வேலை கொடுக்காம, புத்திக்கும் வேலை கொடுக்காம, மனசுக்கும் வேலை கொடுக்காம சும்மா இருக்கிறோமா? இதுக்கு பேர் தான் ஓய்வு. இதைத்தான் தமிழில் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆங்கிலத்தில் தியானம் என்று சொல்கிறார்கள். தியானம்னா என்ன? புத்திக்கும் வேலை கொடுக்காம, மனசுக்கும் வேலை கொடுக்காம, உடம்புக்கும் வேலை கொடுக்காம சும்மா இருப்பதே தியானம். 12 வினாடி சும்மா இருந்தா ஒரு தியானம், 2 மணி நேரம் சும்மா இருந்தா ஒரு சமாதி. சமாதிங்கிறது சாவில்லை, அது ஒரு நிலை. சும்மா இருக்கிறது எப்படின்னு யாருக்கு தெரியலையோ அவங்களை குணப்படுத்த முடியாதுங்க. பல பேர் சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவேன்? சும்மா இருக்கும்போது டிவி பார்ப்பேன். அது டிவி பார்க்கறது சும்மா என்ன பண்ணுவீங்க? சும்மா இருக்கும்போது புக்கு படிப்பேன். அது புக்கு படிக்கிறது சும்மா இருக்கிறது என்ன பண்ணுவீங்க? சும்மா இருக்கும்போது யார்ட்டே ஃபோன் பண்ணி மொக்கையாக பேசிட்டு இருப்பேன். அது பேசுறது சும்மா இருக்கிறது எப்படி இருப்பீங்க? ஹலோ, சும்மா இருக்குன்னா சும்மா இருக்கிறது. சில பேர் தனியாக வீட்டில் விட்டு பாருங்களேன், ஐயோ நான் தனியாக இருக்க மாட்டேன், எனக்கு போர் அடிக்கும், யாராவது வேணும் அப்படிம்பாங்க. உங்கள் கூட வாழ்றதுக்கு உங்களுக்கே போர் அடிக்குதுன்னா எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? யார் ஒருவர் தனியாக இருப்பதற்கு பிடிக்கிறதோ அவர்கள் சும்மா இருக்க தெரிந்தவர்கள். யார் ஒருவர் தனியா இருக்கும்போது கஷ்டமா இருக்குதோ உங்க கூட வாழ்றதுக்கு உங்களுக்கே பயமா இருக்கு. பி கேர்ஃபுல், அவங்ககிட்ட ஜாக்கிரதை நடந்துக்கு. சும்மா இருக்கிறதுக்கு யாருக்கு தெரிஞ்சு போச்சோ அவர்கள் உலகத்தில் மிகப்பெரிய ஞானிகள். இதைத்தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, சும்மா இரு சும்மா இரு சும்மா இருன்னு. அந்த சும்மா இருப்பதே தியானம், அது கத்துக்குங்க. அது கத்துக்கிட்டா தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இப்ப சொல்றேன் கேளுங்க, யாரெல்லாம் நைட்டு படுத்த உடனே தூங்குறீங்களோ நீங்க உடம்புக்கு வேலை செய்யற குரூப். யாரெல்லாம் படுத்த உடனே 2 மணி நேரம் 3 மணி நேரம் புரண்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களோ நீங்க புத்திக்கும் மனசுக்கும் வேலை செய்யற குரூப். அவ்வளவுதான் வித்தியாசம். படுத்த உடனே தூங்குனாதான் ஆரோக்கியம்னு யார் சொன்னா? இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. யார் உடம்புக்கு நிறைய வேலை கொடுக்குறீங்களோ படுத்த உடனே தூங்கிடுவீங்க. யார் புத்திக்கு மனசுக்கு நிறைய உரம் கொடுத்துருக்கீங்களோ நைட்டு படுத்த உடனே உங்களை அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக தியானம் ஆரம்பிக்கும். உடம்பு தூங்குவதற்கு முன்னால் பகலில் களைத்து போட்ட புத்தியை, பகலில் களைத்து போட்ட மனதை ஒழுங்குபடுத்தும் வரைக்கும் தூக்கம் வராது. இரவு யாரெல்லாம் நைட்டு பிறண்டு படுக்கிறீங்களோ அதற்கு பெயர் ஆட்டோமேட்டிக் தியானம். நல்லது. யார் சொன்னா படுத்தவன தூங்கணும் ஆரோக்கியம்னு? அப்படியெல்லாம் கிடையாதுங்க, புரிஞ்சுக்குங்க. படுத்தவன தூங்குறவங்களுக்கும் ஆரோக்கியம் சம்பந்தம் இல்லைங்க, அவங்க உடல் உழைப்பு கொடுத்தவங்க. நீங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நிறைய வேலை கொடுத்துருக்கீங்க, புத்திக்கு ரெஸ்ட் கொடுக்கலையா? சும்மா இருந்தது இல்லையா? தியானம் பண்ணலையா? அது என்ன பண்ணுது? நைட்டு படுத்தவுடனே பகல்ல ஏன் புத்தி இவ்வளோ கெடுத்து ஏன் சொல்லி அது ரீசார்ஜ் பண்ணுது. ரீசார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் தூக்கம் வரும். வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு நாள் 2 மணி நேரம் பிறண்டு படுக்கிறீங்க, 5 மணி நேரம் தூங்குறீங்களா? அடுத்த நாள் அதே மாதிரியா இருக்குது. அடுத்த நாள் 1/2 மணி நேரம் பிறண்டு படுக்கிறீங்க, 7 hours தூங்குறீங்களா? அடுத்த நாள் பிஸ்னஸ்ல 5 லட்சம் வெள்ளி நஷ்டமாயிருச்சு, 5 மணி நேரம் பிறண்டு படுப்பீங்க, 2 மணி நேரம் தூங்குவீங்க. மாறி போச்சா இல்லையா? ஏன் மாறி போச்சு? எல்லாரும் நல்லா கவனிங்க, காலையில் எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் புத்திக்கு மனசுக்கு உடம்புக்கும் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணமோ அதை சரி பண்ற வரைக்கும் தூக்கம் வராது. நீங்களே பகல்ல தியானம் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு படுத்தோம்னா தூக்கம் வரும். பண்ணலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணும், அதையும் ஒத்துக்கணும். அதனால எல்லாரும் நல்லா கவனிங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாங்க இல்லையா, அது இல்லை, 8 மணி நேரம் கண்ணை மூடி படுங்கள். தூக்கம் வந்தாலும் நல்லது, வராட்டி ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த நைட்டு படுத்துட்டு தூக்கம் இல்லாமல் 2 மணி படுக்கிறோம் இல்லையா, அது தியானங்க.
ஜஸ்ட் அக்செப்ட். நல்லது, அப்போதான் புத்தி ரீசார்ஜ் பண்ணுது, மனசு ரீசார்ஜ் பண்ணுது, அப்போதான் நாளைக்கு வேலை செய்ய முடியும், நாளைக்கு ஃபீலிங் சமாளிக்க முடியும், நாளைக்கு புத்தி ஷார்ப்பா இருக்கும். இல்ல கஷ்டங்க, இனிமேல் யாருக்காவது தூக்கம் வரலன்னா ஓ நம்ம புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்தோம்னு பேசாம இருங்க. யாருக்காவது தூங்கினீங்கன்னா ஓ நம்ம பாடி உறக்கிற சொல்லி தூங்கிருங்க. சரி, நைட்டு படுத்தா 3 மணி நேரம் யாருக்கு தூக்கம் வரலன்னு சொல்லுங்க, இன்னைக்கு தூங்க வச்சு காட்டுறேன். இங்கிருந்து சரம்பான் வரைக்கும் நடந்தே கூட்டிட்டு போவேன். அங்க போய் படுக்க சொல்லுவேன், படுத்த உடனே தூங்கிருவீங்க. இன்னைக்கு மட்டும் உடனே தூங்குனீங்க, இன்னைக்கு தான் உடம்புக்கு வேலை கொடுத்துருக்கோம். உடம்புக்கு வேலை கொடுத்தா தூக்கம் வரும். இப்பெல்லாம் யாருமே உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. சோபாவில் உட்கார வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது, அழுக வேண்டியது, திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, இதுக்கெல்லாம் தூக்கம் வராது. எனவே ஒரு ஐடியா கொடுக்குறேன், இரவு 8 மணி நேரம் கண்ணை மூடி படுத்திருந்தால் போதும், தூங்கணும்னு அவசியம் இல்லை. உடம்புக்கு தூக்க வேணும்னா வரும், இல்லைன்னா வராது. ஏன் எதிர்பார்க்குறீங்க? வராது, வந்தால் தூங்குங்க, வராட்டி தூங்காதீங்க. எது நடக்குதோ அக்செப்ட் பண்ணுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த திடீர்னு உட்காந்துருவோம், நைட்டு படுப்போமா, 3 மணி நேரம் தூக்கம் வராதா, எந்திரிச்சு உட்காந்துட்டு ஐயோ எல்லாரும் தூங்கிட்டாங்க, இந்த பக்கம்லாம் தூங்கிட்டாங்க, அந்த பக்கம்லாம் தூங்கிட்டாங்க, ஊரே தூங்கிருச்சு, என்னங்க மட்டும் தூக்கம் வரலையே, என்னாச்சோ, ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கு. நேராக டாக்டரை போய் பார்ப்போம், டாக்டர் டாக்டர் எனக்கு படுத்தா தூக்கமே வரதில்லை. அவர் என்ன பண்ணுவார், ஒரு தூக்க மாத்திரை கொடுப்பாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நைட்டு வந்து தூக்க மாத்திரை சட்டு தூங்கிடுவீங்க. இது உடம்புக்கு செய்கிற எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா? யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ, புத்தியும் மனசும் அடுக்கி வைக்க வேண்டிய, தியானம் பண்ண வேண்டிய வேலையை விட்டுட்டு டைரக்டாக பைபாஸ் பண்ணி தூக்கத்துக்கு போயிட்டீங்க, இதை ரெண்டையும் அடுக்கி வைக்கிறது யாரு? 5 வருடமாக யாரு தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களோ, உங்க புத்தியும் மனசும் அடுக்கி வச்சு 5 வருஷம் ஆச்சு, இப்பத்தான் நல்லா இருக்க மாட்டேங்க. இந்த தூக்க மாத்திரை சாப்பிட பாருங்க, ஒரு தினசா சுத்திட்டு இருப்பாங்க, அப்படியே நடைபெணமா இருப்பாங்க. என்ன யோசிச்சு 5 வருஷம் ஆச்சு, மனசுல ஃபீலிங்ஸ் வந்து 5 வருஷம் ஆச்சு, தூக்க மாத்திரை சாப்பிடாதீங்க, பிளீஸ் சாப்பிடாதீங்க, அதுல கஞ்சா இருக்கு அப்படின்னு இருக்கு. ஊர்ல யாராவது கஞ்சா அப்படின்னு வைத்தா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் விற்பாரு, அலோபதி டாக்டர் மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்துருக்கு உலகத்துல. யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ, கஞ்சா சாப்பிட்றீங்க, அபின் சாப்பிட்றீங்க, வேண்டாங்க பிளீஸ்ங்க, புரிஞ்சுக்குங்க. தியானம் கம்மியா இருக்குது, தியானத்தை அதிகம் பண்ணுங்க, அதை விட்டு தூக்க மாத்திரை ஏன் சாப்பிட்றீங்க? புரிஞ்சுக்குங்க, இனிமேல் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நைட்டு படுங்க, 8 மணி நேரம் படுங்க. தூக்கம் வந்தாலும் நல்லது, வராட்டி நல்லது, தூக்கம் வராமல் இருந்தால் ஐ நான் தியானம் பண்றேன்னு சந்தோஷமா இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், ஒரு முக்கியமான விஷயம், நைட்டு யாரெல்லாம் படுக்கிறீங்களோ நல்லா கேட்டுக்குங்க, 4 விஷயம் நடந்தாதான் நிம்மதியான தூக்கம் வரும். 4 விஷயம் என்ன தெரியுமா? பகலில் களைச்சு போட்ட புத்தியை அடுக்கி வச்சிருக்கணும், பகலில் களைச்சு போட்ட மனதை ஒழுங்குபடுத்தியிருக்கணும், நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு முற்றிலுமாக ஜீரணமாயிருக்கணும், பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி வந்திருக்கணும். இது 4 நடந்தா தான் ஒரு மனிதனுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். எல்லாரும் நல்லா கவனிங்க, யாரெல்லாம் படுத்து தூங்குறீங்களோ, இது 4 நடக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். இந்த 4 மணி நேரத்தை மிச்சம் பண்ணி 1.5 மணி நேரத்திலேயே அந்த இடத்துக்கு போறதுக்கு ஐடியா கொடுக்கட்டா? மீண்டும் சொல்கிறேன், நைட்டு யாரெல்லாம் படுத்து தூங்குறீங்களோ, இந்த 4 விஷயம் நடக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஆனா 1.5 மணி நேரத்திலேயே டீப் ஸ்லீப் போறதுக்கு, இந்த 4 விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கட்டா? படுத்து தூங்காதீங்க, உட்காந்துக்கிட்டே தூங்குங்க, அவ்வளோதான். நைட்டு ஃபுல்லா உட்காந்து தூங்குன்னு சொல்லல, நைட் யாரும் படுத்து தூங்காதீங்க, உட்காந்துக்கிட்டே தூங்குங்க, சரிங்களா? உட்காந்துக்கிட்டே தூங்கும் போது என்ன தெரியுமா, 1.5 மணி நேரத்தில் நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாயிரும், புத்தி தெளிவாயிரும், மனசு ஒழுங்காயிரும், பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி வந்துடும். புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் எல்லா ஆசிரமத்திலையும் உட்கார்ந்தான தியானம் பண்ண சொல்கிறாங்க, படுத்துட்டா தியானம் பண்ண சொல்கிறாங்க,
உலகத்துல எல்லா மதங்கள்லையும் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ண சொல்றாங்களா? படுத்துட்டு எங்காவது பிரார்த்தனை பண்ணிருக்காங்களா? புரிந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்த நிலையில் தான் உடம்பு மனசு ஜீரணம் டெம்பரேச்சர் நாலுமே அரை மணி நேரத்தில் ஒன்றாக வரும், வேற எந்த பொசிஷன்லையும் வராது. எனவே இரவு யாரும் தூங்காதீங்க, படுத்துங்காதீங்க, உட்கார்ந்துக்கிட்டே தூங்குங்க. இது நாளும் முடிஞ்ச உடனே படுத்துங்க. உடனே எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க, சரி தம்பி உட்கார்ந்துக்கிட்டே தூங்க சொல்றியே, நாளும் முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணி படுக்கிறது? சில பேர்த்துக்கு ஹாஃப் அன் அவர் ஆகும், சில பேர்த்துக்கு முக்கால் மணி நேரம் ஆகும். சரி தம்பி நைட்டு உட்காந்துட்டே தூங்குறேன், நாளும் முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நைட்டு உட்காந்துட்டே தூங்கணும், சரிங்களா? உட்காந்துட்டே தூங்கணும், பாருங்கள், உட்காந்துக்கிட்டே தூங்கணும். இது நாளும் முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா, உங்கள் உடம்பு உங்களை மீறி ஒரு ஜர்க் ஆகும், அப்படி தள்ளும். இன்றைக்கி நிறையா பார்த்தேன், இன்றைக்கி பார்த்தேன், இப்போ பார்த்தேன். சில பேர் இங்கே பண்ணிகிட்டு இருந்தீங்கல்ல, இதே தான். ஒன்று ரெண்டு மூணு, மூணு முறை உங்கள் உடம்பு உங்களை மீறி ஜர்க்கானா பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி வந்துருச்சுன்னு அர்த்தம், சாப்பாடு ஜீரணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், புத்தி ஒழுங்காயிருச்சுன்னு அர்த்தம், மனசு ஒழுங்காயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ படுங்க, 4 மணி நேரம் தூங்கினா போதும், ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிருவீங்க, டீப் ஸ்லீப். புரிந்து கொள்ளுங்கள், 8 மணி நேரம் தூங்கினாலும் கிடைக்காத தூக்கத்தை 4 மணி நேரத்தில் தூங்குவது என்னவென்றால், இரவு யாரும் படுத்து தூங்கக்கூடாது, அரை மணி நேரமாவது உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்துட்டு தூங்கணும். அதுக்காக ஹாலில் சோபாவில் உட்கார்ந்து 4 தள்ளிட்டு நடந்து போய் பெட்ரூமில் படக்கூடாது, நடந்து போகும்போது தூக்கலைஞ்சிடும், பெட்ரூமில் அங்கேயே உட்காந்துருக்கணும். 4 முறை தள்ளினவுடனே எந்திரிச்சு போய் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணது படக்கூடாது, அப்படியே படுத்துங்கணும். கடைசியாக பெட்ரூமில் படுத்துங்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துலையே உட்காருங்க. ஏங்க இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தீங்களா, இதே தாங்க, நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. இன்றைக்கி இப்போ இவ்வளோ தான், இன்னி யோசிச்சு பாருங்கள், உட்காந்து காடியில் போகும்போது தூக்கம் வருதா, பஸ்ஸில் போகும்போது தூக்கம் வருதா, ஸ்கூலில் போய் உட்காந்து டீச்சரை பாடம் நடத்தும் போது தூக்கம் வருதா, லெக்சரை பாடம் நடத்தும் போது காலேஜில் தூக்கம் வருதா, இந்த மாதிரி ஸ்பீச் கிளாஸ் வந்து உட்காந்தா தூக்கம் வருதா இல்லையா, ஒத்துக்குங்க. இதே தான், உட்காந்து தாங்க தியானம் பண்ணணும். ஏன் எல்லாரும் தியானம் பண்ணு தியானம் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சும்மா உட்காடுறீங்களோ உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திடுங்க. என்ன தியானம்னு பேர் வைக்காம நான் சொல்கிறேன், அவ்வளோதான். தியானம் சொன்னால் ஓ அது தியானமா அப்படிங்கிறீங்க, அதுக்கு பதிலாக சும்மா உட்காருங்கன்னு சொல்கிறேன், எல்லாம் ஒன்று. எனவே ப்ளீஸ் ஐ ரிக்வெஸ்ட், அருமையான டெக்னிக்ங்க, இரவு அரை மணி நேரம் சும்மா உட்காந்து விட்டு 4 முறை உடம்பு ஆனவுடனே படுத்து தூங்கி பாருங்கள், 10 நாள் தூங்கி பாருங்கள், புத்தி ஷார்ப்பாக இருக்கும். ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்களா, 5 வருஷத்தில் 140 கண்ட்ரியில் கம்பெனி வைக்கலாம். மனசு அவ்வளோ தில்லாக இருக்கும், தைரியம், நெஞ்சில் மஞ்சாச்சோறு இருக்கும், டென்ஷன் கோபம் பயமெல்லாம் வராது. உட்கார்ந்து தியானம் பண்ணவங்களுக்கு எதுவுமே வராது. எனவே இரவு தயவு செய்து குறைந்தது அரை மணி நேரமாவது உட்கார்ந்து தூங்கி அப்புறம் படுத்து தூங்குங்க, தூக்கம் பிரமாதமாக இருக்கும். தூக்கத்தில் யாருக்கு கனவு வருதோ நிம்மதியா தூங்கலே என்று அர்த்தம். ஞானிகளுக்கு தூக்கத்தில் கனவு வராது, கனவு வராத தூக்கம் நல்லது, கனவு வந்தால் கெட்டது. சரிங்க, சாப்பிட்டாச்சு, தண்ணி குடிச்சாச்சு, மூச்சு காத்து இழுத்தாச்சு, தூங்கியாச்சு. 5வது கடைசி உழைப்பு, நெருப்பு. இங்க பாருங்க, உடம்புனா சூடு இருக்கணும். யாருடைய உடம்பில் சூடு இருக்கிறதோ ஆரோக்கியம், சூடு கம்மியான வியாதி. நம்மெல்லாம் உடம்புக்கு வேலை கொடுக்கறதே இல்லைங்க, பிசிக்கல் ஒர்க்கு கொடுக்கறதே இல்லை, உடம்புல சூடு கம்மி, அதான் வியாதி. கேட்குறாங்களா இல்லையா, உனக்கு சூடு இருக்கா சொல்லியிருக்கான்னு கேட்குறாங்களா இல்லையா, அதுதான் இருக்கணும். உடனே சில பேர் கேட்குறாங்க, தம்பி உடம்புக்கு வேலை கொடுத்தா சூடு அதிகமானா எல்லா வியாதி குணமாகும்னு சொல்கிறியே, எங்கள் வீட்டு மெய்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க, ஏன் நோய் வந்துச்சு? லேபர் எல்லா வேலையும் செய்கிறாங்களா, ஏன் நோய் வருது? ஒரு விஷயம் புரியுதா, சில பேர் அதிகமாக வேலை செஞ்சு 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 சூடு ஓராயிடுச்சு, அந்த கேட்டகரியெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். சில பேர் ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து டிவி பார்த்துட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து நோய் வந்துருச்சு, அவங்கெல்லாம் கொஞ்சம் வேலை செஞ்சால் சரியாக போயிடும். இதில் எந்த கேட்டகரி என்று உங்களுக்கே உங்களை தெரிந்து கொள்ளும், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். உடம்புனா வேலை செய்யணுங்க. சில பேர்த்த கீழே உட்கார சொல்லுங்க, நானா கீழியா உட்காந்து 10 வருஷம் ஆகுது, அதுக்கு என்ன அவ்வளோ பந்தா? உங்கள் காலம் அடக்கி கீழேயே உட்கார முடியாது என்பது அவமானமா பெருமையா? நீங்கள் ஏன் வைத்தியத்தை குறை சொல்கிறீர்கள்? உங்கள் காலம் அடக்கி இப்படி உட்கார முடியாது உங்கள் பிரச்சனை,
அதை முதல்ல சரி பண்ணுங்க, அப்புறம் நோயை குணப்படுத்த முடியும். அவ்வளோ சொகுசாக வாழ்ந்துருக்கீங்க, அது உங்கள் பிரச்சனைங்க. ஏங்க யாராவது கழுத்தை திருப்பியிருக்கீங்களா? இங்கே பாருங்க, யாருமே திருப்புறதே இல்லைங்க. யாராவது முதுகை திருப்பியிருக்கீங்களா? சின்ன குழந்தைய கூப்பிடுங்க, முதுகோடு திரும்பும். ஏமா கூப்பிட்டியாமா? திரும்புதா இல்லையா? இங்கெல்லாம் நிறைய முதுகு உட்கார்ந்துருக்கு, எதுவுமே திரும்பவே திரும்பாது. திரும்பி 45 வருஷம் ஆச்சு. யாராவது கூப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், மொத்த பாடி அப்படியே போகும், மொத்த பாடி அப்படியே வரும், திரும்பினதே இல்லை. அப்புறம் எப்படி உடம்புல ஆரோக்கியம் இருக்கும்? உடம்புன்னா வேலை செய்யணுங்க, உடம்புன்னா ஒரு ஆட்டை ஆட்டணுங்க. ஏங்க எத்தனை பேர் வாக்கிங் போகிறாங்க, எத்தனை பேர் ஜாக்கிங் போகிறாங்க, எத்தனை பேர் யோகா சென்டருக்கு போகிறாங்க, எத்தனை பேர் ஜிம்னாஸ்டிக் போகிறாங்க, ஏரோபிக்ஸ் போகிறாங்க, உடற்பயிற்சி பண்ணுறாங்க, எதையாவது பண்ணுறாங்களா இல்லையா? சில பேர் எதுக்குமே வரமாட்டிங்களாமா, அப்படியே பார்த்துட்டே போகிறது. ஊரில் எத்தனை பேர் யோகா சென்டர் தியான சென்டர் வச்சுருக்காங்களா இல்லையா? எதுக்குமே வரமாட்டிங்களாமா, ஆனால் ஹாஸ்பிட்டல் பேர் தெரியும், மருந்து மாத்திரை பேர் தெரியும், ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் தெரியும். ஒரு யோகா பண்ண மாட்டிங்களோ, ஒரு தியானம் பண்ண மாட்டிங்களோ? யோசிச்சு பாருங்க. இங்கே பாருங்க, நீங்களே வந்து ஆட்டிட்டு போனீங்கன்னா அதுக்கு பேர் யோகா. உங்கள் வீட்டில் யாராவது வந்து ஆட்டி விட்டா அதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட்டு. தேவையான மானங்கட்ட பொழப்பு இதில் பந்தா வேற. எனக்கு ஒருத்தர் வந்து டெய்லி ஆட்டி விட்டுட்டு வராரு, நீ ஆட்டிக்க மாட்டா, இதுக்கு ஆள் வச்சுக்குவே. இங்கே பாருங்க, யாரெல்லாம் உடம்புக்கு வேலை கொடுக்காம என்னைக்காவது செத்து போகிறீங்களோ, மேலே போவீங்க இல்லையா, இந்திர லோகத்தில் நான் அழகப்பன்னு ஒரு படம் பார்த்தீங்களா, வடிவேல் படம், உங்களை கொண்டு போய் எண்ணெய் சட்டியில் முக்குவாங்க. நீங்கள் கேட்பீங்க எனக்கு தண்டனைன்னு. உன்னை சித்திரகுப்தன் என்ன வரும், புக்கெல்லாம் புரட்டி பார்த்துட்டு, பிரபு இந்த நரன் பூலோகத்தில் மலேசியா என்ற ஊரில், டெங்கில் என்ற ஊரில் 65 வருடமாக வாழ்ந்து கொண்ட இவர் கழுத்தை கூட திருப்பவில்லை பிரபு, முதுகை கூட திருப்பவில்லை பிரபு, அதான் முக்கரே மாங்க தேவையாதல்லாம். ஹலோ, எப்படியும் சாக போகிறீங்க, 2 ஆட்டாட்டி செத்து போனவங்களுக்கெல்லாம் என்னப்போ, இதுக்கு மேலே எப்படி தான் திட்டுறது? மரியாதையாக சொல்கிறேன், ஒன்று வாக்கிங் போங்க, இல்லை யோகா போங்க, இல்லை ஜிம்னாஸ்டிக் போங்க, இல்லை அங்க பிரச்சனை பண்ணுங்க, இல்லை அடிப்பிரச்சனை பண்ணுங்க, ஓடுங்க ஓடியாருங்க, ஏதாவது பண்ணுங்க, உடம்பு ஆட்டுங்க. எதுவுமே செய்யலைன்னா கடைசியாக ஒரு ஐடியா கொடுக்குறேன், கதவெல்லாம் சாத்திட்டு ஒரு குத்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க, செல்ஃபி பண்ணு, உம்மா உமா, அதையாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க, உடம்பு ஆட்டுங்க, உடம்புன்னா சூடு வேணும். நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க, ஆடியோ காமிச்சிட்றேன், இப்போ ஒரு பாட்டு போடுங்க. ஆட போறது இல்லைங்க. நமது உடம்பில் 9 முக்கியமான ஜாயிண்ட் இருக்கிறது. ஆங்கிள் ஜாயிண்ட் 1, நீ 2, ஹிப்பு 3, பேக் போன் 4, ஷோல்டர் 5, எல்போ 6, ரிஸ்ட் 7, ஃபிங்கர்ஸ் 8, நெக் 9. இங்க பாருங்க, இந்த 9 ஜாயிண்ட்ல தான் ரத்தம் சுத்திகரிக்கிறது. பிளட் பியூரிஃபிகேஷன் வந்து 9 places இருக்குது. இந்த 9 ஜாயிண்டை யாரு ஆட்டி விடுறீங்களோ, ரத்தம் தன்னைத்தானே சுத்தம் செய்து உடம்பை தன்னைத்தானே புதுப்பிக்கிறது. அங்கதான் போன் மேரோஸ் இருக்கு, லிம்பாட்டிக் லிக்யூடு சுரக்குது, நின நீர். இங்க பாருங்க, எனக்கு தெரியாதுங்க, இந்த 9 ஜாயிண்ட்ல ஏதோ ஒரு ஜாயிண்ட் லாக் ஆச்சுன்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் தன்மையை இழந்து விடுகிறது. எனவே இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த 9 ஜாயிண்ட்டை எப்படி ஆட்டுறதுன்னு 9 நிமிடத்தில் ஒரு பயிற்சியை சொல்லிக் கொடுக்க போகிறேன். சிம்பிள், உங்களை பெரிய யோகாலாம் பண்ண சொல்ல, தலையில நிக்கல வேண்டாம். சிம்பிள், 9 நிமிடத்தில் 9 ஜாயிண்டை எப்படி ஆட்டுவது செஞ்சு காமிட்டுங்களா, இல்ல மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் வந்து ஆங்கிள் ஜாயிண்ட், கணுக்கால். இங்க பாருங்க, கால் 1 அடி அகலம், இடுப்புல கை இங்க பாருங்க, 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம், இங்க பாருங்க, 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். ஹலோ, நல்லா பாருங்க, இப்படி ஆட்டணும். சில பேர் வீட்டில் போய் ஆட்டி பாருங்க, சுத்தவே மாட்டேங்குது, நம்ம கால் தான் சுத்தாது, சுத்தி 45 வருஷம் ஆச்சு, பார்க்கலாம் எத்தனை பேத்துக்கு ஆடுது. உங்கள் கால் தாங்க, சொல் பச்செல்லாம் கேட்காது. அடுத்து மூட்டு, இங்கே பாருங்கள், மூட்டு பயிற்சி இப்படி பண்ணணும் பாருங்கள், 10 times கிளாக் வைஸ், 10 times ஆன்டி கிளாக் வைஸ். இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன், இதை மட்டும் டெய்லி 10 முறை செஞ்சீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் மூட்டு வலி வராது, வந்திருந்தால் 30 நாளில் சரியாக போயிடும். அடுத்து இடுப்பயிற்சி, சும்மா சூப்பராக இருக்கும் பாருங்கள், இடுப்பயிற்சி, இடுப்பலி சரியாக போயிடும். முதுகு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் குனிஞ்சா போதுங்க, யாருமே குனியிறதே இல்லை, இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அவ்வளோதான். இப்படி 10 times பண்ணா யாருக்காவது பேக் பெயின் இருக்குமா? இருந்தா சரியா போயிருமா இல்லையா? ஷோல்டர் இங்க பாருங்க, கால் 1 அடி அகலம், கட்டை விரல உள்ள வச்சு 4 விரலையும் மடக்கி இங்க பாருங்க,
பத்து முறை வலது பக்கம், பத்து முறை இடது பக்கம், அவ்வளோதான் சொல்லிட்டு சரியாக போயிடும். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க, அங்கே ஒருத்தர் பயிற்சி பண்ணிட்டு இருந்தார். நான் பண்ணுறத அப்படியே வீடியோ எடுத்து வீடியோ பண்ணிட்டு இருந்தார். நான் பார்த்து மிரண்டு போயிட்டேன், எப்படி இங்கே இப்படி பண்ணுறது இங்கே இப்படி. நான் மைக்கு பிடிச்சி பண்ணுறேன்ல, அவரு வீட்டில் மைக்கு பிடிச்சிட்டே பண்ணுறாரு. நான் யோசிக்கிறேன் என்னடா வித்தியாசமாக பண்ணுறாரு. ஹலோ, ரெண்டு கையில் பண்ணணும், மைக் பிடிச்சிட்டே பண்ணிட்டு கூடாது. அடுத்து கை மூட்டு, இங்கே பாருங்க, கால் சேர்த்து வச்சுக்கணும். ரெண்டு கை சில பேர்த்துக்கு ஒன்றே சேராது, ரெண்டுக்கு ரெண்டு எல்போ ஒன்று சேர்த்தணும். கை மணிக்கட்டு, கை விரல்கள், கழுத்து. இப்போ சொல்லுங்க, இந்த ஒன்பது ஜாயிண்ட் ஆட்டுறக்கு ஒரு நாளைக்கு ஒன்பது நிமிஷம் இருந்தால் போதுமா? நான் ஒன்றும் பெரிய பயிற்சியெல்லாம் சொல்லிக் கொடுக்கலைங்க. இந்த ஒன்பது ஜாயிண்ட் பயிற்சியை தினமும் செய்தீர்கள் என்றால் உங்கள் ரத்தம் சுத்திகரிக்கும், மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி எதுவுமே வரவே வராது, உடம்புல சூடு இருக்கும், இவ்வளோதாங்க. இதில் என்ன தெரியுமா காமெடி, கடந்த எட்டு வருஷமாக நான் இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அபுதாபி, சார்ஜா, பேகரின், குவைத்து, கத்தார், மஸ்கட்டு, பிரான்ஸ், ஜெர்மன், பல்வேறு நாடுகளுக்கு டெய்லி பயணம் பண்ணி மேடையில் இந்த ஒம்பது ஜாயிண்ட் பயிற்சி ஆட்டி ஆட்டி காட்டுறேன். ஆனால் என்ன தெரியுமா நடக்குது, என்ன நிறையா பேர் வந்து பார்க்குறாங்க, ஐயா வாழ்க வள மாட்டேன், உங்களை வந்து ரெண்டு வருஷம் முன்னால் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு வந்துட்டு எல்லோரும் கிட்டே கேட்குறாங்க, முட்டு வலிக்குதுங்க, இடுப்பு வலிக்குதுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், எங்கள் வந்து கேட்டேன், ஒரே கேள்வி கேட்பேன், டெய்லி ஒம்பது ஜாயிண்ட்டாக ஆட்டுறீங்களா? எல்லாரும் சொல்கிற பதில், டைம் இல்லைங்க, நீங்கள் மேடையில் ஆட்டும்போது பார்த்தேன், நான் ஆட்டினேன், நீங்கள் ஆட்டினீங்களா? பார்த்தேன், நான் பார்த்தேன், எங்கே டைமே இல்லை. யாராவது எங்கிட்ட டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், 24 மணி நேரத்தில் ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் உங்கள் உடம்புக்காக ஒன்பது நிமிடம் ஆட்டுவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் உங்களுக்கு எது வலிச்சா எனக்கு என்னன்னு கேட்பேன். உண்மையிலங்க, இப்போ எல்லாரும் என்ன தெரியுமா பண்றாங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன், சரி பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. புரிஞ்சுக்குங்க, அவங்கவங்க தான் அவங்கவங்களும் சரி பண்ணிக்கணும். நம்ம எப்போ மற்ற நம்புறோமோ அங்கேயே தோத்து விட்டோம். நமது உடம்பை நாம தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பயிற்சி பண்ணுங்க, எனக்கு என்ன பண்ண தெரியாது, இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். உடம்பு சம்பந்தமாக நான் பேச நினச்சது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி சாப்பிடணும், சொன்ன மாதிரி தண்ணி குடிக்கணும், சொன்ன மாதிரி மூச்சு காத்திருக்கணும், சொன்ன மாதிரி தூங்கணும், சொன்ன மாதிரி உழைக்கணும். இந்த அஞ்சு விஷயத்தை யார் ஒழுங்கு பண்ணுறீங்களோ ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக மாறிடும். ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக மாறினா ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக ஊறிடும், அனிமிக் சரியாக போயிடும், ஹீமோக்ளோபின் நார்மல் ஆயிரும். அடுத்து மனதை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு அப்புறமா நான் பேச போகிறேன். இந்த நாலு விஷயத்தை யார் ஒழுங்கு செய்கிறீர்களோ ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சு, ஒரு வருஷத்தில் எல்லா செல்லும் புதுப்பிச்சு 120 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம். எமர்ஜென்சிக்கு மட்டும் ஹாஸ்பிட்டல் போனால் போதும், மருந்து மாத்திரையை ஒரே நாளில் விடக்கூடாது, படிப்படியாக குறைக்க வேண்டும். ஐ ஆம் சாரி, என்னை கொஞ்சம் மன்னிச்சிருங்க, நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது நான் வந்து 2 மணி நேரம் பேசுகிறேன்னு சொன்னேன்லிங்களா, ஆனால் ஆக்சுவலாக நான் 5 நாள் பேசுகிற ஆள், 5 நாள் தொடர்ந்து பேசுகிற என்னை கூட்டிகிட்டு வந்து 2 மணி நேரம் பேச சொன்னதே ரொம்ப கம்மி. இந்தியாவில், கோயம்புத்தூரில், சென்னையில், குவைத்தில், மலேசியாவில், பிஎம்ல, பிடியிலன்னு பல்வேறு நாடுகளில், பல்வேறு ஊர்களில் 5 நாள் வகுப்பு நடத்துகிறேங்க. 5 days ரெசிடென்சியல் கிளாஸ். அதில் காலையில் 7 மணிக்கு மைக்கு பிடிப்பேன், நைட்டு 8:30 மணிக்கு தான் வைப்பேன். இப்படி 5 நாள் தொடர்ந்து பேசுகிற சப்ஜெக்டை தான் இன்றைக்கி உங்களுக்காக 2 மணி நேரத்தில் கட்டிங், எடிட்டிங், ஒட்டிங் எல்லாம் பண்ணி இப்போ பேசியிருக்கிறேங்க. யாருக்காவது அது முழுசாக வேணும்னா இங்கே பாருங்கள், அந்த 5 நாள் கிளாஸ் எப்படி தெரியுமா இருக்கும், அங்கே அங்கேயே தங்கணும். வர 14, 14 to 18 கூலிம் நடக்குது, பிஎம்ல நடக்குது, 6 மாதத்துக்கு ஒருவா மலேசியில் நடத்துவேன், ஒவ்வொரு மாதமும் கோயம்புத்தூர் நடத்துவேங்க. அந்த 5 நாளில் முதல் 2 நாள் உலகத்தில் உள்ள எல்லா வியாதிகளும் ஏன் வருது, எப்படி சரி பண்ணுறது சொல்லி கொடுக்குறக்கு 2 days. 3rd day இருக்கு இல்லையா, மனசை பற்றி மட்டுமே பேசுறதுக்கு 1 நாள், கான்சியஸு, சப்கான்சியஸு, சூப்பர் கான்சியஸு, டென்ஷன், கோபம், பயம், கவலை எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி அழிக்கிறது, நிம்மதி எப்படி வாழ்கிறதுன்னு மனசை பற்றி பேசுறதுக்கு மட்டும் 1 நாள். 4th நாள் முத்ரா மூலமாக நமக்கு நாமே எப்படி குணப்படுத்திக்கிறது, வர்ம புள்ளிகளை எப்படி டச் பண்ணுறது, கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், முக்தி, கணவன் மனைவி எப்படி நிம்மதியாக வாழ்கிறது,
குழந்தை எப்படி பெற்றுக்கிறது, சுகப்பிரசவம் எப்படி பண்ணுறது, குழந்தை எப்படி வளர்த்துறது, என்ன மொழியில் படிக்கிறது, எஜுகேஷன் என்ன, ஸ்கூல் எப்படி இருக்கணும், காலேஜ் எப்படி இருக்கணும், சமையல் எப்படி பண்ணணும், எது நல்லது எது கெட்டது, அரிசினா என்ன, பாலிஸ்பன் அரிசினா என்ன, பாலிஸ்பன் அரிசினா என்ன, குக்கர்னா என்ன, இப்படி சமையலை பற்றி, இயற்கை உணவுகளை பற்றி, விவசாயத்தை பற்றி, ஜிஎம்ஓ ஃபுட்டை பற்றி, அரசியலை பற்றி எல்லாத்தையும் பேசுறதுக்கு ஒரு நாள். இப்படி அந்த அஞ்சு நாளில் எல்லாரும் யோகா செஞ்சே ஆகணும், எல்லாரும் மூச்சு பயிற்சி செஞ்சே ஆகணும், எல்லாரும் கண்ணு கழுவணும், மூ கழுவணும், எண்ணெய் ஊற்றி வாய்க்க பிடிக்கணும், இனிமா கொடுக்கணும், வாழை குளியல், மண் குளியல், யோகா, மூச்சு பயிற்சி, தியானம்னு எல்லாம் செய்யணுங்க, இயற்கை வைத்தியம் எல்லாமேங்க. இப்படி ஐந்து நாளில் நான் ஒரு கோர்ஸ் நடத்திட்டு இருக்கேன். யாருக்கு விருப்பம் இருக்கோ நேரில் வாங்க, ஆப்ஷன் ஒன்று. இல்லைங்க நேரில் வர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, ஐந்து நாள் அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இல்லையா ஆடியோ இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா புக்கு இருக்குது, அந்த அஞ்சு நாள் கிளாஸை வந்து புக்காக போட்டிருக்கோம், தமிழில் புக்கு இருக்குது. இந்த புக்கை படித்தாவே ஃபைவ் டேஸ் கோர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். தமிழ் புக் இருக்குது, ஆங்கிலத்தில் புக் இருக்குது, இங்கிலீஷ் புக் இருக்குது, மலாய் லாங்குவேஜில் புக் இருக்குது, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்து, தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, உருது, சைனீஸ்னு ஒன்பது மொழிகளில் புக், ஆடியோ, வீடியோவெல்லாம் இருக்குது. யாருக்கு வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், எனக்கு இந்த நேரமெல்லாம் பத்தாது, நிறைய தேவைப்படுது. இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஏழு மணிக்கு நான் முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதனால் இந்த உடம்பு சம்மந்தமாக நான் முடிச்சிட்டேன். இப்போது ஒரு அரை மணி நேரம் பிரேக் எடுத்துக்கலாம். ஏழரை மணிக்கு வந்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் மனதை எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறதுன்னு ஒரு ஹாஃப் அன் அவர் பேசுகிறேங்க. எட்டு மணிக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்கக்கூடாது. சாப்பிடும் பொழுது குறுக்க நிறையா தண்ணி குடித்தா ஆசிடு வந்து டைல்யூட் ஆயிடும். ஸோ சாப்பிடும் பொழுது தண்ணி பொதுவாக குடிக்காதீங்க. குடிக்கிறதா இருந்தால் இங்கே பாருங்கள், அளவு கம்மியாக குடிக்கணும். சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிங்கன்னா உதடு தொண்டை வரைக்கும் தான் போகணும், வயிற்றில் விழுகக்கூடாத ரூல்ஸ். நிறைய குடிக்காதீங்க. சாப்பிடும்போது குறுக்க தண்ணி குடிக்கிறதா இருந்தால், சாப்பிட்டு முடிச்சு தண்ணி குடிக்கிறதா இருந்தால் அளவாக குடிங்க, அதிகமாக குடிக்காதீங்க. சாப்பிட்டு முடிச்சு ஒரு கால் மணி நேரம், அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஃபுல்லாக குடிச்சிக்கலாம். ஸோ சாப்பிட்டு முடித்தோடனே ஹெவியாக தண்ணி குடிக்காதீங்க. ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ணி அப்புறம் தண்ணி குடிங்க. சாப்பிட்டு முடித்தோடனே பாருங்க, இவ்வளோதான். அந்த வாய் குப்பையாக இருக்கும் இல்லையா, அதை உள்ளே போகிறதுக்கு மட்டும் தண்ணி குடிக்கணும், நிறையா குடிக்காதீங்க, ஆசிடு அவிஞ்சு போயிடும். எனவே சாப்பிடும் பொழுது தண்ணீர் குறைவாக குடியுங்கள். பார்க்கறது மனசு, மனம் என்பது ஒரு மண்ணு மாதிரி. மண்ணில் கஞ்சா விதைச்சா கஞ்சா முளைக்கும், நெல் விதைச்சா அரிசி முளைக்கும். எந்த மண்ணாவது இது கஞ்சா நான் முளைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா? மண்ணுக்கு தெரியாது நல்லது கெட்டது. அதே போல் மனசுக்கு தெரியாது நல்லது கெட்டது. ஆடியோ சிஸ்டம் கொஞ்சம் வால்யூம் வைக்கணும். மனசுக்கு தெரியாது நல்லது கெட்டது. மண்ணுக்கு தெரியாது நல்லது கெட்டது. எதை விதைக்கிறோமோ அது மரமாக மாறும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நமது வாழ்க்கையில் நடந்த அனைத்து நல்ல கெட்ட காரியத்திற்கும் நாம் மனதில் விதைத்ததே காரணம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இரண்டு மாணவர்கள் சாமிகிட்ட போய் வேண்டிக்கிறாங்க, கடவுள்கிட்ட. இறைவா, ஒரு மாணவன், இறைவா வரப்போகிற எக்ஸாமில் நான் பாஸ் ஆயிடணும், அப்போ தான் எங்கள் அப்பா எனக்கு காடி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு, ப்ளீஸ் என்னை பாஸ் பண்ண வச்சிரு. இது முதல் மாணவன். இரண்டாவது மாணவன் அதே கடவுள்கிட்ட போய், இறைவா நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது, ஃபெயில் ஆனால் மாணவர்வாதி எல்லாம் போயிடும், ப்ளீஸ் என்னை ஃபெயில் ஆகாமல் பார்த்துக்கோ. இது இரண்டாவது மாணவன். எல்லாரும் நல்லா கவனிங்க. முதல் மாணவன் பாஸ் ஆவார், இரண்டாவது மாணவன் ஃபெயில் ஆவார். ஏன்?
பாஸ் ஆகணும்னு நினைக்கும் பொழுது நம்மை அறியாமல் பாஸ் என்ற விதை மனதிற்குள் போய் அது மரமாக மாறுகிறது. ஃபெயிலாகக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப மனதில் எண்ணங்கள் வரும் பொழுது அது விதையாக மாறி உள்ளே போய் ஃபெயில் ஆயிடுறோம். எனவே எது வேண்டுமோ அதை பற்றி பேச வேண்டும், எது வேண்டாமோ அதை பற்றி பேசக்கூடாது. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சில பேர் ஃபோன் பேசும்போது பார்த்துருக்கீங்களா, ம் சொல்லுப்பா, ம் நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்கும். நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும், இந்த செல்லத்துக்கு பிரச்சனை பிடிச்சிருக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி பேசணும், ஃபைன், ஃபேன்டாஸ்டிக், நைஸ், நல்லது, அந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும். அப்போ என்ன ஆகும், அது நமக்கு வரும். இதுவே மனம், ஒரு மனைவி அப்படி தான், ஹஸ்பண்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாரு, மனைவி கேட்குறாங்க, ஏங்க நான் ஒரு பொருள் சொன்னேன்ல, நைட்டு வரும்பொழுது மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. புரிஞ்சிருக்கும், மறந்துடுவார். எல்லா புருஷனும் ஏன் தெரியுமா மறக்கிறாங்க, முன்னாடி சொல்கிற வார்த்தை சரியில்லை, ஏங்க மறக்காமல் பண்ணுங்க, மறக்காமல் மறந்துடுவாங்க. இனிமேல் அந்த மாதிரி சொல்லாமல், ஏங்க நான் ஒரு பொருள் சொன்னேன்ல, நைட்டு வரும்பொழுது ஞாபகமாக வாங்கிட்டு வாங்க. இது பாசிட்டிவ். ஒரு மனைவி அப்படி தான், ஹஸ்பண்ட்டை போயிட்டு, ஏங்க என்ன மறந்துடுவீங்களா, அவர் மறந்துட்டாராம். யாம் இருக்க பயமேன் அப்படின்னு பெருசா எழுதி யாரெல்லாம் டெய்லி படிக்கிறீங்களோ பயந்து சாவீங்க. யாம் இருக்க பயமேன் என்பது உங்கள் பயத்தை தான் ஞாபகப்படுத்திக்கிறது, அது விதையாக மாறும். யாம் இருக்க பயமேன்னு எழுதுறத விட்டுட்டு யாம் இருக்க தைரியம்னு மாத்தணும். இந்த பாசிட்டிவ். சில பேர் ரிங்டோன் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, ரிங்டோன் செல்ஃபோனில், குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. இவங்களுக்கு எல்லா குறையும் வந்துக்கிட்டே இருக்கும் டெய்லி. குறையில்லைன்னு சொன்னால் நீங்கள் குறையைத்தான் நினைக்கிறீர்கள், அப்பொழுது குறை வரும். அந்த பாட்டு நெகட்டிவ், நிறை மட்டுமே கொடுத்தா என் மறைமூர்த்தி கண்ணாந்தான் பாட்டு இருந்திருக்கணும். ஒரு அப்பா பையன் காடி எடுத்துட்டு போறான், அப்பா சொல்றாரு, டேய் நீ ரொம்ப வேகமாக காடி ஓட்டுறியாமாடா, எல்லாரும் சொல்றாங்க எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் பண்ணிடாதரா. புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் நாளில் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்பா சொல்லுவார், நான் சொன்னேன்ல, நீ ஏன் சொன்ன, அதை நடந்துச்சு. அம்மா அப்பா உங்கள் மகனை உங்கள் மகளை எதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு டெய்லி சொல்கிறீங்களோ உங்கள் வாய் முகூர்த்தத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஆகும். அதனால் எது ஆகக்கூடாதோ அதை சொல்கிறத விட்டுட்டு எது ஆகணுமோ அதை பற்றி பேச வேண்டும். இதுவே மனம். யாரையாவது போய் நீ நல்லாவே இருக்க மாட்டே திட்டிட்டு வந்துடுங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. யாரையாவது போய் உங்களுக்கு ஒரு குறை வரக்கூடாதுங்கன்னு சொல்லிட்டு வந்துருந்தா எல்லா குறையும் வந்துடும். பார்க்கறதுக்கு திட்டுற மாதிரி இருக்கும், நீங்கள் பாராட்டுறீங்க, பார்க்கறதுக்கு வாழ்த்துற மாதிரி இருக்கும், நீங்கள் கெடுக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா, எம்ஜிஆர் பாட்டை யாரெல்லாம் டெய்லி கேட்குறீங்களோ நல்லா இருப்பீங்க, சிவாஜி பாட்டை யாரெல்லாம் கேட்குறீங்களோ நல்லா இருக்க மாட்டீங்க. சிவாஜி பாட்டு 190 பாட்டு நெகட்டிவ் பாட்டாக இருக்கும். ஏன் பிறந்தாய் மகனே சட்டி சுட்டதடா சோதனை மேல் சோல், எல்லாம் நெகட்டிவ் பாட்டாக இருக்கும். கேட்டிங்கன்னா அப்படி உருகி ஊத்திரும், அவ்வளோதான், ஒன்றும் இருக்கிறது. எம்ஜிஆர் பாட்டு கேளுங்க, எல்லாம் அப்படி பாசிட்டிவாக இருக்கும். கடைசியாக டிஎம் சவுந்தரராஜனை பாடின பாட்டு என்ன தெரியுமா, என் கதை முடியும் நேரம் இது என்பதை உணர்த்தும் பாடல் இது. அவர் முடிச்சுட்டார், அதுக்கப்புறம் பாடவே இல்லை. யார் வீட்டில் பெரிய கிரில்லு கட்டு போட்டு பெரிய பூட்டு போடுறீங்களோ அந்த வீடு ஒரு நாள் திருடப்படும். எதுக்கு போடுவோம், ஒருவேளை திருட வந்தான்னா அப்படின்னு நினைச்சு கொண்டே ஏற்பாடு நடந்துச்சு. சாதாரண கதவில்
ரெண்டு வெள்ளி கடையில் போய் பூட்டு வாங்கி வந்து மாட்டிட்டு போங்க, திருட வரவே மாட்டான், வந்து பார்த்துட்டு பூட்டு வாங்கவே வக்கு இல்லாத வீட்டுக்கு நான் ஏன் ஒன்று போக மாட்டான், உடைக்க மாட்டான். புரூஸ்லி செத்து போனது எப்போ தெரியுமா? 32 வயசில். உலகத்திலேயே அதிக சண்டை தெரிஞ்ச ஒருத்தர் செத்து போனது 32 வயசில். ஏன்? சண்டை தெரியும், ஆனால் மனசு எண்ணங்கள் சரியில்லை. ஏன் செத்துட்டாரு? என்னை யாராவது கொலை பண்ணவன் தான் என்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு நினைச்சனால தானே சண்டை கற்றுக்கிட்டாரு. சண்டை விடுங்க, ஏன் கற்றுக்கிட்டாரு? என்னை யாராவது கொலை செய்ய வந்தால் எப்படி காப்பா நினைக்க கொலையை பற்றி நினைச்சு அவரை கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு இளைஞர், ஒரு 94 வயசு பக்கம் இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, அப்படியே வீல் சேர்லேயே போவார், வீல் சேர்லேயே வருவார், நல்லா தான் இருக்கிறாரு. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு புரூஸ்லி இருக்கிறாரு. அவர் இன்னும் அவருக்கு 93 வயசாச்சு, நல்லா இருக்காரு. அவருக்கு எந்த சண்டையும் தெரியாது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, சிரிக்காதீங்க, நான் யாரையும் சொல்லலை. அவர் அத்தனை வயசு வாழ்றாரா இல்லையா, அவருக்கு சண்டை தெரியுமா? புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சண்டை தேவையில்லை, மனம் இருந்தால் போதும். இங்க பாருங்க, நிறைய வேத்த அடிச்சு ஜெயிக்கிறவன் ஞானி இல்லை, சமாதானமாக வாழ்பவனே ஞானி. சண்டை வந்து அதுல தப்பிச்சு வெளியே வரவன் ஞானி இல்லை, அது வராமே இருக்கிறவன் தான் ஞானி. பல பேர் நிறைய கத்துக்கிறாங்க, எதுக்குன்னா அடிக்கிறதுக்கு சண்டை போடுறதுக்கு. ஹலோ, சமாதானத்தை கத்துக்குங்க, சாந்தியை கத்துக்குங்க, அன்பை கத்துக்குங்க, அதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்றேன். இந்த இடத்தில் பாசிட்டிவ் இருந்தால் உங்களை சுற்றி பாசிட்டிவான எண்ணம் இருப்பவர்கள் மட்டுமே வருவார்கள், நெகட்டிவா வரவே மாட்டாங்க. வந்தாதானே பிரச்சனை, வராது. சிம்பிளா சொல்லட்டுங்களா, யாரெல்லாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனை செய்தார்களோ, மிகப்பெரிய சாமியார்கள், மிகப்பெரிய அரசியல்வாதிகள், மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன்கள், மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ், நடிகர்கள், யாரெல்லாம் உலகத்தில் சாதனை பண்ணாங்களோ அவங்க கூட நாலு நாள் இருங்க, நல்வார்த்தைகள் மட்டுமே பேசுவார்கள், நல்ல எண்ணங்களை பற்றி மட்டுமே பேசுவார்கள், அவ்வளோதாங்க. இந்த உலகம் நல்வார்த்தைகள் பேசுறவர்களுக்கு மட்டுமே கதவை திறக்கிறது, வேற யாருக்குமே திறக்காது. முதல்ல பேசணுங்க, நினைக்கணும், அப்பதான் நடக்கும். அன்னை தெரசா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்னை தெரசா கிட்ட போயிட்டு ஒரு குரூப் கேட்டாங்களாமா, தீவிரவாத ஒழிப்பு போராட்டத்துக்கு தலைமை தாங்குங்கன்னு. அந்த அம்மா சொன்னாங்களாமா, நான் வரமாட்டேன்னு. ஏன்னு கேட்டாங்களாமா, தீவிரவாத ஒழிப்பு போராட்டம்னு பேர் வச்சாவே தீவிரவாதம் அதிகரிக்கும்னு சொன்னாங்க. பேர் வைக்கக்கூடாதுங்க. அவங்க சொன்னாங்களாமா, அமைதி இயக்கம்னு மாத்துங்க, வரேன்னாங்களாமா. இதுவரைக்கும் அன்னை தெரசா கலந்து கொண்ட இயக்கங்களை எல்லா நிகழ்ச்சிக்கும் பேர் அமைதியாக இருந்தால் மட்டுமே வந்திருக்கிறார்கள், வேற எதுக்குமே வந்ததே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அமைதி மட்டும்தான் வேண்டும். அமைதி வேண்டும் என்றால் அமைதி அமைதினு பேசணும், தீவிரவாத ஒழிப்புன்னு பேசினா தீவிரவாதம் அதிகரிச்சிடும். வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு பேசுனீங்கன்னா வறுமை அதிகமாயிரும். வளங்களை பெருக்குவோம்னு பேசணும். புரிந்து கொள்ளுங்கள், சிம்பிளா சொல்றேன், எது வேண்டாமோ அதை பற்றி பேசாமல் எது வேணுமோ அதை அதிகப்படுத்த வேண்டும். உலகத்துல முட்டாள்கள் தினம்னு இருக்குது, April 1st, ஆனா புத்திசாலி தினமே இல்லை. சர்க்கரை நோயாளிகள் தினம்னு இருக்குது, ஆரோக்கிய தினமே இல்லை. இனிமேல் நாம் சர்க்கரை நோயாளிகள் தினம்னு எப்ப டிவியில காட்டுறாங்களோ, நாமெல்லாம் வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ்ல நேர்ல ஆரோக்கிய தினம் பேசி அதை மாத்த வேண்டும். முட்டாள்கள் தினம்னு யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அந்த நாளில் நாம் புத்திசாலி தினத்தை கொண்டாட வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள், எது வேணுமோ அதைத்தான் பேசணும், எது வேண்டாமோ அதை பத்தி பேசக்கூடாது. ஒன்று பண்ணுங்க, நீங்க பேசுறத நீங்களே செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாள் தனியா உட்காந்து கேட்டு பாருங்க, உங்க காதல ரத்தமா கொட்டும். நமக்கு வேற யாரு எதிரி இல்லை, நமது வாயும் நமது எண்ணங்களும் நமது சொல் தான். இதை ஒழுங்கு பண்ணாவே மனம் ஒழுங்காகிவிடும்.
ஸ்கூலில் ஸ்டூடெண்டெல்லாம் ஏன் தெரியுமா கத்துறாங்க, குழந்தைகள்லாம் ஏன் தெரியுமா கத்துது, டீச்சர் தான் காரணம். கத்தாத 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 அது கத்துதுங்க. கத்தாதேன்னு சொன்னால் அதில் வெர்ப் என்ன? கத்துதல், அதுதான் நடக்கும். கத்தாதேன்னு சொல்கிறத விட்டுட்டு அமைதி அமைதி அமைதின்னு சொன்னீங்கன்னா அது அமைதி இருக்கும். ஆஃபீஸில் மீட்டிங் போட்டு நாளை காலையில் 9 மணிக்கு மீட்டிங்கு, சரியா? யாரும் லேட்டாக வந்துடாதீங்க. எல்லாம் லேட்டாக தான் வருவாங்க. இன்னும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே லேட்டாக வந்துடாதீங்கன்னா லேட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி சொல்லக்கூடாது. காலை 9 மணிக்கு மீட்டிங் இருக்கிறது, நீங்கள் அனைவரும் சரியான நேரத்தில் வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன், ஃபுல் ஸ்டாப். ஞானிகள் எப்பொழுதுமே பாசிட்டிவாக மட்டும்தான் பேசுவார்கள், நெகட்டிவாக பேசவே மாட்டாங்க. இன்று முதல் நீங்கள் பேசும் வார்த்தைகளை, உங்கள் எண்ணங்களை, உங்கள் சொற்களை பாசிட்டிவாக மாற்றிவிட்டால் இனி உங்கள் மனம் நிம்மதியாக மட்டும்தான் இருக்கும். ஒரு ஐடியா கொடுக்குறேன். இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் எழுதுங்க. என்ன பிரச்சனை இருக்கும்? என் தொழில் நஷ்டமாக போகுது, என் கடன் தீரவே மாட்டேங்குது, என் பொண்டாட்டி என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான், என் புருஷன் ஐ லவ் யூ சொல்லி 4 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி உங்கள் பிரச்சனையெல்லாம் எழுதுங்க. எழுதி முடிச்சாச்சா? எல்லாமே நெகட்டிவாக இருக்குதா? இன்னொரு வெள்ளை பேப்பர் எடுங்க. அந்த வெள்ளை பேப்பரில் இங்கே பிரச்சனை இருக்கா? ஒவ்வொன்றா எடுத்து பிரச்சனைக்கு சொல்யூஷன் எழுதுங்க, தீர்வை எழுதுங்கள். என் தொழில் நஷ்டமா போகுது அப்படிங்கிறதுக்கு தீர்வு என்ன தெரியுமா? என் தொழிலில் லாபம் கிடைக்கிறது, தான் பாசிட்டிவ். எது நெகட்டிவோ அதை பாசிட்டிவா மாத்தி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. காலையில எந்திரிச்ச உடனே முதல் 5 நிமிடத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ நீங்கள் அதுவாக மாறிவிடுவீர்கள். காலையில் எந்திரிச்ச உடனே அந்த எழுதி வச்சிங்கள, எந்திரிச்ச உடனே சொல்லுங்க, என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, என் சர்க்கரை வியாதி குணமாகிறது. சொல்லிடாதீங்க, வியாதி அதிகமாகிடும். என் மூட்டு வலி சரியா போகுது சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த மூட்டு வலிங்கிற வார்த்தை வருது, வரவே கூடாது. அப்போ சுகர், பிபி, ஆஸ்மா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ்னு எல்லா வியாதிக்கும் ஒரே வைத்தியம் என்ன? நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தையே அனைத்து வியாதிகளுக்கும் மருந்து. நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா நல்ல புத்தி கிடைக்க மாட்டேங்குது? நம்ம வேண்டதே சரியில்லை. டெய்லி சாமிகிட்ட போயிட்டு இறைவா எனக்கு நல்ல புத்தி கொடு, இன்னைக்கு நாளைக்கு மறுபடியும் போய் இறைவா நல்ல புத்தி கொடு, எப்போதான் கிடைக்கும்? எனக்கு நல்ல புத்தி கொடுன்னு எப்போ கேட்குறீங்களோ, எங்கிட்ட இல்லைன்னு சொல்கிறீங்க. எப்படி நம்ம கேட்கணும்? இறைவா எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து விட்டாய், நன்றி. இதுவே பிரார்த்தனை. பிரார்த்தனையில் வேணும்னு கேட்கக்கூடாது, இருக்குன்னு நம்பணும், நன்றி சொல்லணும். இதுவே பிரார்த்தனை. இருக்குன்னு நம்பினா வந்துடும், வேணும்னு சொன்னால் இல்லைங்க டிக்ளேர் பண்ணுறோமா, வருவதில்லை, தான் பிரார்த்தனை. அப்போ டெய்லி கால் எழுந்திரிச்சோடனே முதல்ல இருக்குன்னு நம்புங்க. காலை எழுந்திரிச்சோடனே நான் என்ன சொல்லுவேன்னு சொல்கிறேன், அதே நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்ல வேண்டாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், என் உடம்பு ஆரோக்கியத்துக்கு 4 வார்த்தை பேசுவேன். மனசுக்கு ஒரு நிம்மதிக்கு ஒரு 4, புத்தியோட தெளிவுக்கு ஒரு 4, வருமானத்துக்கு ஒரு 4, குடும்பத்துக்கு ஒரு 4, அவ்வளோதாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் 20 தாங்க இருக்கும். நான் காலையில் என்ன சொல்கிறேன் என்று இப்போ சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் காலை எழுந்திரிச்சோன்னே என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, நான் நலமாக வாழ்கிறேன், என் உடலில் உள்ள அனைத்து செல்களும் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது. இப்படி உடம்புக்கு ஒரு 10 சொல்லுவாங்க. அடுத்து மனசுக்கு வருவேன், என் மனம் நிம்மதியாக இருக்கிறது, என் மனதில் உள்ள குழப்பங்கள் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. என் மனம் நிம்மதியாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, சாந்தியாக இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, அவ்வளோதான். பாசிட்டிவ் மட்டும்தான் பேசணும். அடுத்து புத்தி, புத்தி தெளிவாக இருக்கிறது, நான் புத்திசாலி, நான் பலசாலி, என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நிம்மதியாக இருக்கிறார்கள், சிறந்த சரியான வருமானம் வருகிறது, எனக்கு தேவையான வருமானம் என்னை தேடி வருகிறது, நானே கருணை, நானே சமாதானம், நானே அன்பு, நானே அனைத்தையும் குணப்படுத்தும் தன்மை, நானே இவையெல்லாம் நிரம்பிய மிக மிக தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு அழகிய மா மனிதன். நான் ஜப்பான் சொல்கிறேன், நான் ஜாக்கி ஜானை பார்க்கிறேன், நான் தமன்னாவுடன் ஒரு படம் நடிக்கிறேன். சும்மா விட வேண்டியதுதான்,
என்ன இருக்கு இப்போ காசா பணமா? ஒரு ஆடிக்கார் வாங்குறேன், பில்டிங் வாங்குறேன், விடுங்களேன் காசா பணமா? முதல்ல நினைக்கணும், கேட்கணும், அப்புறம் தான் கிடைக்கும். எனவே இன்று முதல் நீங்கள் பேசும் வார்த்தைகளை நீங்களே கேளுங்க. நமக்கு நாமே எதிரிங்க. ப்ளீஸ் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துங்கள், வார்த்தைகளை ஒழுங்குபடுத்துங்கள், அப்பொழுது எல்லாம் ஒழுங்காக தான் இருக்கும். இங்கே எதுவுமே சரியில்லை, அப்போ எதுவும் சரியிருக்காது. எனவே நான் சில யூடியூப் லிங்க் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். ரகசியம், சீக்ரெட் இன் தமிழ், சீக்ரெட்னு ஒரு படம் இருக்குது, த சீக்ரெட், ரகசியம்னு பேர். அந்த வீடியோ வேணால் இங்கே கிடைக்கும், வாங்கிக்கிங்க, இல்லை யூடியூப்பில் பாருங்கள். அந்த படத்தை திரும்ப திரும்ப பாருங்கள், 1.5 மணி நேரம் படம். அந்த படத்தை பார்த்தா ஒரு விஷயம் புரியும். உலகத்திலேயே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் சீக்ரெட் பாருங்கள், ஒரு விஷயம் புரியும். அது புரிஞ்சால் தான் பாசிட்டிவாக இருக்க முடியும். ரெண்டாவது, ரங்க ராட்டின ரகசியம், ரங்க ராட்டின ரகசியம், இது சீக்ரெட்டுக்கு அட்வான்ஸ். அடுத்தது கர்மா தியரி. மூணாவது நிம்மதி தியானம். சீக்ரெட், ரங்கராட்ன ரகசியம், கர்மா தியரி, நிம்மதி தியானம், இதை நாளும் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பாசிட்டிவாக மட்டும்தான் இருப்பீர்கள். ஸோ சிம்பிள். அடுத்தது ஒரு 4 வார்த்தை கற்றுக்கணும். என்ன தெரியுமா? ஐ லவ் யூ, ஐ எம் சாரி, காட் பிளஸ் யூ, தேங்க்யூ. இது 4 வார்த்தையை கற்றுக்கிட்டு இன்று முதல் 30 நாள் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. உங்களை விட ஒரு அமைதியான அன்பான ஆள் உலகத்தில் இருக்கவே மாட்டார்கள். 4 வார்த்தை, என்னை மன்னிச்சிரு, நன்றி, உன்னை நேசிக்கிறேன், இறைவன் உனக்கு சாந்தியும் சமாதானத்தையும் கொடுப்பாராக. காட் பிளஸ் யூ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, சாரி. எது தெரியுமா? இன்னிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே இருங்க. இங்கே பாருங்க, எப்போவாவது உங்களுக்கு யாராவது நன்மை பண்ணியிருக்கிறது ஞாபகம் வந்தால் அவங்கள மனசார் நினச்சி நன்றி தேங்க்யூன்னு சொல்லுங்க. எப்போவாவது நீங்கள் யாருக்காவது துரோகம் பண்ணியிருந்தாலோ, யாருடைய மனதையாவது புண்படுத்தியிருந்தாலோ, யாருக்காவது கெடுதல் பண்ணியிருந்தாலோ அது ஞாபகம் வந்தால் மனசார அவன் நினச்சி ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுங்க. ஃபார் கிவ் மீ. உங்களை யாராவது கெடுத்திருந்தாலோ, உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாலோ, உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தாலோ அவங்க மேலே நீங்கள் கோவப்படாதீங்க. கோவப்பட்டால் நீங்கள் தான் ஒன்றும் இல்லாமல் போவீங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டார், அவர் பினாயில் இருக்கிறார், நீங்கள் இங்கே உட்காந்துட்டு அவன் நாசமாக போகணும், அவன் கொள்ளையில் போகணும், அவன் நடுத்தருக்கு வரணும் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் வருவீங்க. சொல்லும் பொழுது இங்கே தான் இங்கேதான் நினைக்கிறீங்க நாசமாக போகணும், இங்கே தான் நினைக்கிறீங்க, அவர் காதலை கேட்கவே இல்லை இல்லை, நீங்கள் நினச்சி நினச்சி நீங்கள் நடுத்தருக்கு வந்து விடுவீர்கள். ஒருவேளை அவர் நடுத்தருக்கு வரணும்னா காடி எடுத்துட்டு பினாங்கில் போய் ஒரு வீட்டு கதவை தட்டி நீ நாசமாக போகணும்னு சொல்லிட்டு வாங்க, அதை கேட்டு அவர் வேணால் வருவார். நீங்கள் வீட்டில் உட்காந்து நினச்சா நீங்கள் தான் வருவீங்க. நம்மளாம் ஏன் நிம்மதியாக இல்லை தெரியுமா? மற்றவங்களை திட்டி திட்டி நிம்மதியாக இல்லைங்க. அதை போது ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களை நினைக்கும் பொழுது இறைவா அவருக்கு நல்ல புத்தியை கொடு நினைக்கலாமா இல்லையா? காட் பிளஸ் யூ அவர் நினைக்கணும், புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களை நினைக்கும் பொழுது காட் பிளஸ் யூ. நீங்கள் கண்டிப்பாக நாமளும் நிறைய பேர் கொடுத்துருப்போம், வெளியே சொல்ல மாட்டோமே தவிர நமக்கு தெரியும் யாரை கஷ்டப்படுத்தணும்னு. நம்ம யாரையாவது கஷ்டப்படுத்த ஞாபகம் வந்தால் ஐ எம் சாரி, உங்களுக்கு நன்மை பண்ணியிருந்தா தேங்க்யூ, உங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தா ஐ லவ் யூ, அவ்வளோதாங்க. இந்த வினாடி முதல் இந்த 4 வார்த்தையை திரும்ப திரும்ப எப்பப்பெல்லாம் உங்களுக்கு, இது 4க்கு மேலே வேற எந்த வார்த்தையும் கிடையாது, உங்களுக்கு யாரெல்லாம் தோன்றாங்களோ 4 வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா 30 நாளில் உங்களை விட உலகத்தில் சாந்தியும் சமாதானமும் உள்ள ஒரு மனிதன் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, யாரு நீயாது இவ்வளோ அமைதியா அப்படிம்பாங்க. இந்த இடத்த ஒழுங்கு பண்ணாமல் உலகத்தில் எதையுமே ஒழுங்கு பண்ண முடியாது.
சுகத்துக்கும் துக்கத்திற்கும் காரணம் மனமா சூழ்நிலையான்னு பட்டிமன்றம் வச்சா நான் மனம் என்றுதான் பேசுவேன். சூழ்நிலை கிடையாது. ஆனா எல்லாரும் என்ன சொல்றீங்க, சூழ்நிலை கிடையாது. யாரை கேட்டு பாருங்க, ஏங்க நல்லா இல்ல, என் பொண்டாட்டி தான் காரணம். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க தான் காரணம். அங்க போய் கேளுங்க, என் புருஷன் தான் காரணம் வாங்க. யாரையும் காரணம் சொல்லாதீங்க. இங்கு ஒழுங்காக இருந்தால் இந்த உலகம் ஒழுங்காக இருக்கும். இங்கு ஒழுங்கா இல்லைன்னா நீங்க ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள். நான்கு வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். இனிமேல் பாசிட்டிவாக மட்டுமே பேசுங்கள், நல் வார்த்தைகள் மட்டுமே பேசுங்கள், நாலு வார்த்தையை பேசுங்கள். கண்டிப்பாக நமது மனம் நிம்மதியாக மட்டுமே இருக்கும். இவ்வளோதாங்க. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. கொடுத்துருக்க நேரத்தில் நான் இவ்வளோதான் பேச முடியும். ஐ ரிக்வஸ்ட், நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நான் பேசுனது எல்லாமே யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது, வெப்சைட்டில் ஃப்ரீயாக இருக்குது. ஒன்று, காசு கொடுத்து டிவிடி புக்கு வாங்குங்க, இல்லை கிளாஸுக்கு நேராக வாங்க. இல்லையா, ஒரு ஐடியா கொடுக்குறேன், எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. எங்கிட்ட இருக்கிற எல்லா ஆடியோ வீடியோ புக்கையும் உங்கள் மெயிலுக்கு இலவசமாக அனுப்புகிறேன். அந்த மெயில் ஐடிங்க பாருங்க. நீங்கள் எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சா, சார் உங்களுடைய புக்கெல்லாம் எனக்கு ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு 9 மெயில் அனுப்புவேன். ஒரு மெயிலில் உடம்பு சம்மந்தப்பட்ட நான் பேசினது எல்லாமே கூகுள் டிரைவில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மெயில் வந்துடும். செகண்ட் மெயில், மனசை பற்றி பேசினதெல்லாம் வரும். மூணாவது, அரசியலை பற்றி பேசியிருக்கேன் 15 மணி நேரம், எஜுகேஷனை பற்றி 15 மணி நேரம் பேசியிருக்கேன், இயற்கை உணவு சமையல் கல்வி அப்படின்னு 9 முக்கியமான டாப்பிக்கில் பேசியிருக்கேங்க. இது எல்லாத்தையும் உங்கள் மெயிலுக்கு இலவசமாக அனுப்பிச்சிருவேன். அந்த மெயில் ஐடிக்கு பேர் என்ன தெரியுமா, எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சா நான் உங்களுக்கு 9 மெயில் அனுப்புகிறேன் இல்லையா, அதனால் அந்த மெயிலுக்கு பேர், ஒரு கள்ள தூக்கி வீசினா 9 மாங்காய் கொடுக்குறேன்ல, அதனால் அந்த மெயில் ஐடிக்கு பேர், ஒரே கல்லில் 9 மாங்காய் @gmail.com.